டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை தாண்டி வந்து எனக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 இயர்ஸாக வந்து கான்டாக்ட் இருக்கு. 10 to 11 இயர்ஸாக வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ எனக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டு நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஐ ஓப்பனிங்காகவும் இருந்திருக்கு. எஸ்பெஷலாக வந்து சொசைட்டி டெக்னாலஜி அதோட கிரிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் எப்படி இருந்துட்டுருக்கு, அது எப்படி எவால்வ் ஆகிடுச்சு, இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்கும், இதை பற்றின ஒரு ப்ராடான டெப்தான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கு. ஸோ நானும் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருந்து இப்போது வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி அதில் மெம்பர் ஓனராக இருக்கேன். ஸோ இதை தவிர்த்து டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் சேலஞ்சஸ் வந்துருக்கோமோ அது எல்லா சேலஞ்சஸும் எனக்கு. பட் இப்போ இன்னைக்கு டாக் வந்து ஃபர்தராக வந்து எப்படி கொண்டு போகிறது, அதில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, லேர்னிங்ஸ் என்ன. ஸோ கோஆப்ரேட்டிவ்னு பார்க்க போகும்போது அந்த கோஆப்ரேட்டிவ்க்கும் கம்யூனிட்டிஸ்க்கும் யூனியன்ஸ்க்கும் ஒரு வைடர் மூவ்மெண்ட்டுக்கும் சொசைட்டிக்கும் எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிடுது. ஐ ஹோப் தி டிஸ்கஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோட ப்ரொஃபஷனல் ஹிஸ்ட்ரின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் சிஎஸ்ஐஆர் எம்ஐடியில் வந்து ரிசர்ச் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் மறுபடியும் ரிசர்ச் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இப்போ எனக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சென்ட்ருங்க. ஸோ கமல், இப்போ நீ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. வணக்கம் மக்களே, நான் கமல். நான் வந்து இங்கே எஃப்எஸ்ஹெச்எம் அதாவது புதுவை கிளக் அண்ட் எஃப்எஸ்எஃப்டிஎன்ல வந்து ஒரு 3 வருஷமாக இன்ட்ராக்ட் பண்ணிருக்கிறேன், வாலண்டியராக கோஆர்டினேட்டராக. அதை தாண்டி வந்து இப்போ வந்து கோப்பானில் நான் ஒரு ஒர்க்கர் ஓனர். கோப்பான் சைட்டை கல்விப்பின்னு நம்ம ஒரு டெக் ஆப்ரேட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் வந்து நானும் ஒரு ஒர்க்கர் ஓனர். அதான் ஆஸ் ஆஃப் நோ இதுதான் நம்ம செஷன் ஆரம்பிக்கும். கணேஷ், நீங்கள் ஆரம்பிங்க. சாரி, அன்மியூட் பண்ணாமல் பேசிட்டேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, மூமெண்ட்டில் புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் சரி, இல்லை வந்து சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சர் மூமெண்ட்டாக இருந்திருக்கோம். ஸ்டேட்டஸ்க்கு கொஷின் பண்ணுறதுலேருந்து, ஸ்டேட்டஸ்க்கு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுலேருந்து, அது ஏன் இப்படி வேலை செய்யுது, அதுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் ஆக்ஷன் இன்றைக்குமே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது குளோபலாகவும் சரி லோக்கலாகவும் சரி, என்றைக்குமே அந்த கவுண்டர் கல்ச்சர் வந்து ஸ்டேட்டஸ்க்கோ சொன்னது அப்படியே வந்து நம்பிக்கிட்டு இருந்தது இல்லை. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அந்த கவுண்டர் கல்ச்சர் ஃபர்தராக எப்படி எவால்வ் ஆக போகுது, ஸோ ஃபர்தர் எவல்யூஷனுக்கு வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்ச போதாது. ஃப்ரீ சாஃப்ட்வேரு எப்படி டெக்னாலஜிக்கலாக சொசைட்டி கூட இன்டராக்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஃபர்தராக அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற பொலிட்டிக்கல் எக்கனாமிக் என்ன, அது ஃபர்தராக நம்மளை எப்படி கைட் பண்ண போகுது, நாம் நாமளை எப்படி கைட் பண்ணிக்க போகிறோம், ஆர்கனைஸ் பண்ணிக்க போகிறோம், அந்த ஆர்கனைசேஷன் ஃபர்தராக வந்து என்னென்ன மாதிரியான ஷேப்ஸு கொண்டு போக போகிறோன்றது தான் இன்னைக்கு இருக்கிற மெயினாக டிஸ்கஷன். அதில் நிறைய பேச வேண்டியது இருக்குது, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ அப்போ நீங்கள் வந்து ஜிட்சியில் ரைஸ் ஹேண்ட் இருக்கும், அந்த ரைஸ் ஹேண்டு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேச நினைக்கிறீங்க பேசுங்க, இல்லை சேட் பாக்ஸில் போட முடிச்சாலும் போடலாம். ஸோ இன்டரப்ட் பண்ணாமல் அப்படியே போகிறது வந்து ஒரு ஒன் ஹேண்டட் கான்வர்சேஷன் மாதிரி இருக்காது. நாங்கள் ரெண்டு பேர் பேசுவோம், நீங்களாம் கேட்குற மாதிரி இருக்கும். டவுட்ஸ் எந்த லெவலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து ஃபர்தராக நான் அடுத்த ஸ்டெப் என்ன போகிறோம் அப்படின்னா, ஏன் எக்கனாமிக்ஸ் பற்றி பேசுகிறோம். கவுண்டர் கல்ச்சர் மூமெண்ட் வந்து
ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக பார்க்குறோம். அந்த சோஷியல் மூமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி கவுண்டர் கல்ச்சர் இருக்கு. ஸோ அந்த கவுண்டர் கல்ச்சர் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு டாமினன்ட் கல்ச்சர் இருக்கு. அந்த டாமினன்ட் கல்ச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவு வந்து தனியார் மயப்படுத்தணும், அறிவு வந்து ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்கணும், அறிவு வந்து கமாடிஃபை பண்ணுன்ற ஒரு நாலேஜ் வந்து எப்படி கமாடிஃபிகேஷனுக்கு கொண்டு போகிற டயத்தில் கவுண்டர் கல்ச்சர் குளோபலாக வந்து எமர்ஜ் ஆகுது. அந்த குளோபல் எமர்ஜென்ஸ் வந்து டாமினன்ட் கல்ச்சரை கவுண்டர் பண்ணுது. ஸோ அதால் அதை வந்து கவுண்டர் கல்ச்சர் இருக்குது. இதுக்கு நிறைய கல்ச்சுரல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, சயின்ஸு டெக்னாலஜி சொசைட்டி இதில் இருக்கிற கவுண்டர் கல்ச்சர் மூமெண்ட்ஸ். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குளோபல் க்ரீஸ் ஆஃப்டர் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு 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 ஓப்பன் ஹார்டர் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஓப்பன் டேட்டா மூமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டோட அப்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஸோ ஃப்ரீ சாஃப்டர் மூமெண்ட் நம்ம கையில் இருக்கிறதுல அதை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி பேசுறது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கவுண்டர் கல்ச்சர் மூமெண்ட்டுக்கு ஏன் எக்கனாமிக்ஸ் தெரியணும்? யூஸ்வலாக எக்கனாமிக்ஸ் அந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸோ டெக்னீஷியன்ஸோ கோடிங் எழுதுறவங்களோ ப்ரோக்ராமிங் எழுதுறவங்களோ எப்போவுமே வந்து அந்த எக்கனாமிக்ஸு லா இது ரெண்டுமே வந்து ஃபிலாசபியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக் மாதிரியே நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, வி டென் டு லேர்ன் அபவுட். ஏன்னா ஆஃப்டர் ஆல் சொசைட்டி வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான். இப்போது ப்ரீ சாஃப்டர் மூமெண்ட்டில் லைசன்ஸஸ் பற்றி பேசாமல் நம்மளால் ப்ரீ சாஃப்டர் மூமெண்ட்டை ஃபர்தராக வந்து வளர்க்கவும் முடியாது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ப்ராப்பராக வருது. ஸோ லைசன்ஸஸ் பற்றி பேசணும் அப்படின்னா, லா என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன, நம்ம ஓரளவுக்கு படிக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ப்ரீ சாஃப்டர் மூமெண்ட்டை மட்டும் பார்க்காம அதுக்குள்ளே சுருங்கிடாமல் ஒரு குளோபலில் இல்லை ஒரு டிரான்ஸ் டிசிப்ளினரி நோஷனோட பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய இன்டர்செக்ஷனல் வியூ கிடைக்கும். இன்டர்செக்ஷனல் வியூன்றது என்ன அப்படின்னா, போட்டிருக்கேன் அப்படின்னா, பண்பறிவு பார்வை. இப்போ நான் வந்து ஒரு டெக்னாலஜிஸ்டாக என்ன பார்க்கலாம், ஸோ ஓகே டெக்னாலஜிக்குள்ளே லா எப்படி ஒர்க் பண்ணுது, டெக்னாலஜிக்குள்ளே ஜெண்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, டெக்னாலஜிக்குள்ளே கிளாஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, கேஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, ரேஸ் எப்படி ஒர்க் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் வேணும். ஏன்னா இந்த மூமெண்ட்டில் வந்து வெறும் மேல் டாமினேட்டட் மூமெண்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மூமெண்ட் வந்து வெறும் கேஸ்ட் கிளாஸ் டாமினேட்டட் மூமெண்ட்டாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் சேர்த்துக்கிற மாதிரி ஒரு இன்க்ளூசிவான மூமெண்ட்டாக தான் அது கண்டிப்பாக இருக்கும். அப்போ இன்க்ளூசிவான மூமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்டர்செக்ஷனல் வியூ தேவை. இல்லை நான் இதை பற்றி மட்டும் தான் பேசுவேன், இதுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் நான் ஆக்ஷன் பண்ணுவேன், இதுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இந்த ரிசர்ச் இருக்கும் அப்படின்றத தாண்டி ஒரு இன்டர்செக்ஷனல் வியூ, டிஃப்ரெண்ட் வியூஸ் எடுத்து அதை இன்டர்செக்ட் பண்ணிப்பாங்க. அந்த இன்டர்செக்ஷனல் வியூவில் இருந்து தான் நேச்சுரலாக இன்டர்செக்ஷனல் வியூ வருது. என்னோட பாயிண்ட் வந்து அதுதான், இன்டர்செக்ஷனல் வியூ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். அந்த இன்டர்செக்ஷனல் வியூ வந்து நேச்சுரலாக தான் மூமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. அந்த இன்டர்செக்ஷனல் வியூ இருக்கிறதால தான் நம்ம நிறைய பேர் அகாமடேட் பண்ணிக்கலாம். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து டைவர்சிட்டி மெயின்டைன் ஆகிறது இதால் தான். ரெண்டாவது எக்கனாமிக்ஸ் பற்றி பேசும்போதே இங்கே என்ன எக்கனாமிக்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, போத் மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல் எக்கனாமிக்ஸ். அதாவது இங்கே ஹார்டர் வந்து மெட்டீரியல் எக்கனாமிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சாஃப்ட்வேருக்கு வந்து ஒரு இன்மெட்டீரியல் எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் மச் மோர் ஓரியன்ட் டுவர்ட்ஸ் நாலேஜ் எக்கனாமிக். ஸோ இந்த கேட்டகரைசேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக வர்றவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் கிளியராக எடுத்துட்டு இருக்கணும். ஸோ இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, டேட்டா இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு விதமான மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இந்த மெட்டீரியலுக்கு நம்ம காமன் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதை பற்றி ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் ரெண்டாவது பாயிண்டை பொறுத்த சமூகம் எப்படி பொருளை பங்கிட்டுக் கொள்கிறதுன்றதுன்றது, நம்ம எப்படி வந்து ஷேர் பண்ணிக்கிறோம், எப்படி நம்மளே நம்மளை வெல்த் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம், நம்ம ஜென்ரேட் பண்ணுற நாலேஜை நாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு கரெக்டான ஆன்சர், கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா ஹிஸ்ட்ரி படிக்கணும். அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறது மூலமாக ஃபர்தராக வந்து அந்த எப்படி ஷேரிங் நடக்குதுன்றதும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த மூணு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ அதில்
இந்த வைடர் மூமெண்ட்ல வைடர் ஆக்ஷன்ல வந்து இண்டிவிஜுவலோட ரோல் என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. ரெண்டாவது, இண்டிவிஜுவல் ரோலை தாண்டி ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் ரிலேஷன்ஷிப் நடக்குது. ஃபர்தரா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சிஸ்டமுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, இந்த சிஸ்டம்னு நீங்க சொல்லும் போதுதான் வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தேவைப்படுது, சோசியாலஜி தேவைப்படுது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த அடுத்த செஷனுக்கு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் ஃபுல் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரே செஷனில், பட் கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சவனும். எல்லாருக்குமே வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம் சார்ஸ் பேபேஜ் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு லேர்னிங் இருக்கும். பட் அதை பற்றி பேசப்படுறதில்ல. பட் சார்ஸ் பேபேஜ், அடா லவ்லேஜ், ஆலன் டியூரிங், கிளார்க் ஷானன், இந்த மாதிரி நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் இருந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, எல்லா என்னால் எல்லாரையும் லிஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ இந்த ரீசெண்ட் செஞ்சுரிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா டேனன்பாம், அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் ஆக்கட் கல்ச்சர், பீப்புள் சயின்ஸ் மூமெண்ட், டெக்னாலஜி மூமெண்ட் வந்து என்க்ளோசர் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். அந்த என்க்ளோசர் ஆஃப் காமன்ஸை வந்து எப்படி வந்து தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு என்னது பத்திர எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் அகேன்ஸ்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ட்ரிப்ஸு, பேட்டன்ஸு, பேசிக்காக நாலேஜை வந்து ஒரு தனியார் மயம் ஆகிறத நம்ம எப்படிலாம் வந்து கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். அது எப்படி இன்றைக்கி நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு வந்தோம் அப்படின்றதுக்கு ப்ராப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சின்ஸ் அது ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதால என்னால் வந்து ரெண்டு செஞ்சுரியோட குரோனாலஜிக் ஈவெண்ட்ஸை வந்து ஒரே ஷார்ட்டில் நான் சொல்ல முடியாது. அதுக்குன்னு தனி ஒரு செஷன் ஒதுக்குனா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரைட் சைடில் போட்டிருக்க மாதிரி நம்மளோட வியூ வந்து எல்லா டைரக்ஷன்லேருந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்குன்னா, லேபர் தியரி ஆஃப் மிஷின், பிரின்சிபல் ஆஃப் சர்க்குலர் மாடுலேஷன். இது வந்து சார்ஸ் பேபேஜ் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார்ஸ் பேபேஜ் வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின், டிஃபரன்ஸ் இன்ஜின் கான்செப்டுவலாக கிரியேட் பண்ணும்போது அவர் வந்து அதை வந்து கிரியேட்டே பண்ணல, கான்செப்ட் ஒரு டிசைன் லெவலில் தான் இருக்கு. அவர் வந்து அப்போ ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் வந்து ஒரு சேரிங் பொசிஷனில் இருந்தார். அப்போ அவர் வந்து அப்போ இருந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டீம் இன்ஜின்லாம் வந்துடுச்சு, ஃபர்தராக ஃபேக்ட்ரி ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக வந்துட்டுருக்க காலத்தில் அப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு கால் கொடுக்குறாரு. என்ன கால் அப்படின்னா, ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் வேலை செய்கிற லேபரர்ஸ், இண்டிவிஜுவல் லேபர்ஸ் அந்த 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 கலெக்டிவ் லேபர் இருக்கியா, அந்த கலெக்டிவ் லேபரில் இருக்கிற நாலேஜை நீங்கள் வந்து பெருசாக மதிக்க மாட்டீங்க, அதை யூஸ் பண்ணிக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு கால் சொல்லுங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் எழுதுறாரு. அந்த செட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்னா வந்து லேபர் தியரி ஆஃப் மிஷினு, பிரின்சிபல் ஆஃப் சர்க்குலர் மாடுலேஷன் சொல்கிறார். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட கூட சேர்ந்து வர்றது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து கேபிட்டலிசம்னா என்ன, கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கு. அது இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியாக பேசிட முடியும், பட் அன்னைக்கு வந்து அவ்வளோ கிளியரா இல்லை. கிளியரா இல்லைன்றத பட்சத்தில் வந்து நிறைய இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், ஃபிலாசபர்ஸ் இருக்கட்டும், ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருக்கட்டும், சோஷியாலஜிஸ்டாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு டெஃபினேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஸ்டேட் பண்ணுவாங்க. அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஒரு தியரிலேருந்து வந்திருக்கும். அந்த தியரியுமே மறுபடியும் எங்கேருந்து வருதுன்னா, அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்க, யாரோட பார்வையிலேருந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து அந்த தியரி இருந்துச்சு. ஸோ அப்படி சார்ஸ் பேபேஜோட ஒரு 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 ஃபார்முலேஷன்னா லேபர் தியரி ஆஃப் மிஷின். அது சொல்கிற பேசிக் பிரின்சிபல்னா பிரின்சிபல் ஆஃப் சர்க்குலர் மாடுலேஷன். இதை பற்றி நான் ஃபுல்லாக இன்டெப்த் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஃபர்தராக அதை பற்றி படிக்கணும்னா நீங்கள் விக்கிபீடியாவில் போய் போட்டினால அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். என்னோடய எய்ம் என்னென்னா, இதெல்லாம் சேர்ந்து எப்படி நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எடுத்துகிட்டு வர்றது தான் முக்கியம். ஒரு தியரியிலேருந்து இன்னொரு தியரிக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பற்றி பேசலாம். ஒரு தியரிக்குள்ளேயே போய் அந்த தியரி அனலைஸ் பண்ணி அது ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி மாற்றுறதுன்றது பற்றி. ஆனால் அப்படி பேசும்போது ஒரு தியரிக்குள்ளே நம்ம சுருங்கிடக்கூடாது இல்லையா? அப்போ மல்டிபிள் தியரிஸை நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை ஃபர்தராக வந்து ரியாலிட்டியில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது தான் நம்மளோட பாயிண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த நாலேஜ் தியரி ஆஃப் லேபர், அந்த ப்ளூ கலர் பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கா இல்லையா,
ஒன்று லேபர் தியரி ஆஃப் மிஷின், இன்னொன்று எக்கனாமி ஆஃப் நாலேஜ் அண்ட் டிஃப்யூஷன், லேபர் அஸ் ப்ரைமரி மென்டல் லேபர். ஸோ இது எல்லாமே வந்து சொசைட்டியோட ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன் சின்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர் அரவுண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட். அதுக்கப்புறம் எந்த பக்கம் ஒன்று போட்டிருக்கேன், லேபர் தியரி ஆஃப் நாலேஜ். இது வந்து வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஃபஸ்ட்டு வர்றது வந்து நாலேஜ் தியரி ஆஃப் லேபர், அதுக்கப்புறம் அது கவுண்டராக வந்து ஒரு தியரி வருது, லேபர் தியரி ஆஃப் நாலேஜ். இது என்ன சொல்ல அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன சொல்லுது, லேபர்ன்றது நாலேஜில்தான் வந்தது அப்படின்றது. ஸோ அதில் வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன் செட் ஆயிருக்கு. ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் லேபர் தியரி ஆஃப் நாலேஜ். இப்போ நாங்கள் கான்ட்ரடிக்ஷன்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, பிசிக்ஸ் படிச்சிருக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஐசக் நியூட்டனோட மூன்று விதிகள் படிச்சிருப்போம், அதுக்கப்புறமா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீனோட படிச்சிருப்போம். இதில் என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சிக்கணும்னா, நியூட்டனோட தியரி வந்து அது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அந்த பவுண்ட்ரிக்கு அப்புறமா வந்து அந்த தியரி கொடுக்குற மெத்தட்ஸு மாடல்ஸு ஃபார்முலாஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்காது, எரர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஃபர்தராக கோப்ப பண்ணுறதுக்காக இன்னொரு தியரி வருது, அதாவது ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி. இப்போ அந்த தியரியோட வேலை என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற தியரி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டதை சேர்த்து இன்னும் ஒய்டராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறது. இப்போ நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த லேபர் தியரி ஆஃப் நாலேஜ்ன்னு அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டிவ் தியரி தான் பார்க்குறேன். அதெல்லாம் அங்கே வந்து அந்த வார வாரத்தை கூட ரிலேட்டிவ் சர்ப்ளஸ் வேல்யூன்னு வரும். ஸோ இதை பற்றி டீப்பாக போகலாம். இப்போது இந்த பகுதியோட ஏம் என்ன அப்படின்னா, ஏன் மூமெண்ட்டில் புதுசாக வரவங்களும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் சரி சீனியர் மெம்பர்ஸும் சரி, எக்கனாமிக்ஸ் ஏன் வந்து ஒரு செலிப்ரேட்டடு சயின்டிஸ்டிக்கான டாப்பிக்காக இல்லாமல் காமன் மேன் பேசக்கூடியதாக ஒரு லேமன் பேசக்கூடிய லாங்குவேஜாக மாறணுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சதுக்காக இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐடி வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இதில் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. இப்போ நான் வந்து கமல் கிட்ட வந்து ஸ்க்ரீனை கொடுத்துட்றேன், இந்த ஸ்க்ரீன் ஆன்ல தான் இருக்கும், கமல் நீ பேசலாம். இந்த ஸ்க்ரீன் ஆன்ல இருந்தாவே அது இதாகுமா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆகுமா? நீ பேசினா ஸ்விட்ச் ஆகும், ட்ரை பண்ணு. ஓகே, நானும் ஸ்க்ரீன் ஷாட் பண்ணுறேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சவுண்டு பேண்ட் எடுத்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து சைடில் சேட் பாக்ஸ்லையும் போடுங்க. ஓகே கமல். ஓகே, அதான் தேங்க்ஸ் கணேஷ். இது இன்ட்ரொடக்ஷன் எதுக்காக நம்ம இதை பார்க்குறோம், நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து கணேஷ் கொடுத்துட்டாரு. இதுக்கு பிறகு வந்து அதான் என் ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம மூணு இதை எடுத்துக்கிட்டோம், கேபிட்டலிசம் கிரைசிஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது மூணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இது நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு பேசணும். எதுக்கு பேசணும் கேபிட்டலிசம் பார்த்தீங்கன்னா, இது இஸ் த எக்கானமிக் சிஸ்டம் தட் இஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ் டுடே. இதுதான் நம்மளுக்கு ஒரு பிஸ்கட் வந்து 10 ரூபா இருக்குதுன்னா எதுக்கு 10 ரூபா இருக்குது, அந்த பிஸ்கட்டை யார் யார் மூலிமா வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற உலகம் வந்து நம்ம கேபிட்டலிஸ்ட்னு பார்க்குறதுன்னா கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக் சிஸ்டமில் இருக்கிறதுனால சரி கேபிட்டலிசம்னா என்னான்னு நம்ம வந்து ஃப்ரம் பேசிக்ஸ் படிக்க வேண்டிய இதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரலாக விக்கிபீடியா நான் எடுத்த அப்ளை டெஃபினேஷன். அதில் மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேபிட்டலிசம் இஸ் அண்ட் எக்கானமிக் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் தி ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தேர் ஆப்ரேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இதில் ப்ரைவேட் ஓனர்ஷிப்பு, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார் ப்ராஃபிட், இந்த மூணு விஷயத்தில் தான் வந்து கேபிட்டலிசம் எப்படி வேலை செய்யுது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி சாதனங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். உற்பத்தி உறவுகள் சரி, ஓகே, அதான் லேண்ட், பில்டிங், மிஷினரி, டெக்னாலஜி, இதெல்லாமே வந்து ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவுற விஷயங்கள். அது அதான் நிலம்,
பில்டிங் மிஷினரி டெக்னாலஜி, அதை தாண்டி ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ், அதாவது உங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மைன் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த அயன் மைனுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும்னா அந்த ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் ஆப்வியஸ்லி அது லேண்டாக மாறிடுது, பட் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் அது இல்லாட்டி வந்து ஒரு இப்போது யூஎஸ்ஏ முன்னாடி பண்ண மாதிரி எல்லா பெட்ரோலியமும் எல்லா க்ரூட் ஆயிலும் வந்து யூஎஸ் மூலியமாக தான் வந்து விற்கப்படணும்னு அவன் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா பெட்ரோலியமுக்கும் வந்து மொனோபிலி ஆக்கிட்ட மாதிரி ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் லைக் சப்ளை செயின் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்சோ கன்சிடர்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தான் வந்து இன்றைக்கி பார்க்குற வந்து சோஷியல் கிளாஸ் வந்து ரெண்டாக பிரியுது. ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு தான், ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் ஓனர் கிளாஸ் ஆர் ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் ரூலிங் கிளாஸ் அப்படின்னு வந்து எப்படி மாறுதுன்னா, ஓனர்ஷிப் கிளாஸ் ஆப்வியஸ்லி த ஸோ கால் த டாப் 1% ஆஃப் த என்டையர் வேர்ல்டு வந்து ஓன்ஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அண்ட் த ரெஸ்ட் 99% ஆர் ஃபோர்ஸ் டு ஒர்க் டு செல் தேர் லேபர் டு ஒர்க் டு ஏர்ன் தேர் லைவ்லிஹுட். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 10 நிலம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் தான் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நிலம் நீங்கள் நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் அதில் வந்து ஒரு சார்ஜ் கேட்கலாம். அந்த சார்ஜ் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதை வச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வேலை செய்யாமல் டைரெக்டாக வேலை செய்யாமல் உங்கள் வாழ்க்கை வந்து உறுதிப்படப்படுது. ஆனால் நிலம் வந்து நிலம் இல்லாமல் யாருக்கும் வேறு எதுவும் நடக்காது. நீங்கள் வந்து விவசாயமும் பண்ண முடியாது, நீங்கள் ஃபேக்ட்ரி கட்ட முடியாது, நீங்கள் அவங்க உட்காந்து ஸ்கூல் நடத்த முடியாது, அவங்க வீடு கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நிலம் வந்து ஒரு பேஸ் இதாக மாறிடுது. இந்த மாதிரி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு மிச்ச மக்கள் 99% மக்கள் வந்து டெய்லியும் வந்து சோறுக்காக உழைக்கணும். அந்த உழைப்பு வந்து வெவ்வேறு மக்களுக்கு வேறு வேறு மாதிரி அமையுது. அதோட உழைப்போட காம்பன்சேஷன், அதாவது சம்பளமோ இல்லை ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் காம்பன்சேஷன், மானிட்ரி காம்பன்சேஷன் வந்து வெவ்வேறு மக்களுக்கு வேறு வேறு மாதிரி அமையுது. ஆனால் வந்து அவங்க உழைக்காட்டி அவங்களுக்கு இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் லைக் லேண்ட் இந்த ரிசோர்ஸஸ் வந்து ஆக்சஸ் கிடைக்காது. உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் வந்து எந்த அளவுக்கு அது உறுதிப்படப்படுதுன்னு வந்து தெரில. அடுத்தது வந்து பார்த்தோம் ப்ராஃபிட். ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஓகே ப்ரைவேட் ஓனர்ஷிப் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப்ன்ற கான்செப்ட் வந்து ஒரு இதுதான், அதுதான் வந்து உண்மையாகவே கேபிட்டலிசம்க்கு வந்து வழி கொடுத்தது. எப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டாமினண்டான எக்கானமிக் சிஸ்டம் வந்து ஃபியூடலிசம். அங்கே வந்து அரசன் வந்து கடவுளோட பேரில் வந்து ஆட்சி செய்வான், அவனுக்கு மட்டும்தான் ஆட்சி செய்ய உரிமை இருக்குது, அவனோட வம்சாவளிக்கு மட்டும்தான் வந்து ஆட்சி செய்ய உரிமை இருக்குது. அதனால் வந்து அரசன் சொல்கிறது தான் விதி, அந்த நாட்டில் இருக்கிறது எல்லாமே அரசனுக்கு மட்டும்தான் சொந்தம், அதில் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து மிகப்பெரியளவில் வரி கட்டணும். அந்த வரி வந்து பல்வேறு விதத்தில் வரலாம், நீ வந்து உன் உழைப்பு மூலயமா வரி கட்டலாம், நீ வந்து உனக்கு சோறு போட்டுருவேன், நீ வந்து எனக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வரின்றது வந்து அந்த மாதிரி ஒரு வரி இருக்குது. அந்த மாதிரி டேக்ஸ் இல்லாட்டி வந்து உனக்கு நான் இவ்வளோ நேரம் கொடுத்துட்றேன், நீ வந்து எனக்கு படை திரட்டி கொடு, அந்த மாதிரி வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் வரியாக இருந்தது. இல்லாட்டி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நீ வந்து கடவுள்கிட்ட எனக்காக பேசு அப்படின்னு சொல்லி கோயிலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ வந்து நிலத்தை கொடுத்து இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வரியாக இருந்தது. ஸோ கடைசியில் வந்து அரசன் மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், அரசனால் மட்டும்தான் எல்லாம் அரசனை தவிர வேறு யாரும் வந்து அங்கே இது பண்ண முடியாது. அப்படி பண்ணணுன்னா அரசன்கிட்ட போருக்கு போகணும், அதுதான் வந்து முன்னாடி இருந்தால் ஃபியூடல் சிஸ்டம். அது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கும்போது, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது வந்து அந்த இதை வந்து உடைக்கிறாங்க. யார் உடைக்கிறாங்கன்னா அன்றைக்கி வந்து ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க, ஸ்லேவ்ஸ்க்கு மேலே ஒரு தட்டு மக்கள் வந்து வெறும் பொதுவாக மக்கள்னு சொல்ல முடியாது, மல்டிபிள் கிளாஸஸ்லேயும் இருந்தாங்க, ட்ரேட்ஸ்மென் லைக் ஸ்கல்ப்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், ஆர்டிசான்ஸ், வீவர்ஸ், ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட்ஸ்,
அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் நிறையா நிறையா பேர் இந்த இந்த ட்ரேட்ஸ்மென் வந்து சண்டை போடுறாங்க. எதுக்குன்னா வந்து நாங்கள் தான் உழைக்கிறோம், நாங்கள் தான் சொசைட்டியை பார்த்துக்குறோம், அரசாங்கம் எந்த வழியும் இல்லை, எங்களுக்கு தேவையான ரைட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரஸி ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாலாம் அப்போ தான் வந்து கான்செப்டாக வருது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அரசனை தாண்டி யாருக்கோ வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பர்மனண்ட் ஆக்சஸ் ஓனர்ஷிப் ஆஃப் சம்திங் இருக்கும்னு வந்து உறுதிப்பட ஆரம்பிக்குது. அது வந்து அடுத்த ஒரு 400 வருஷத்தில் வந்து பல்வேறு விதமாக மாறுது. அதான் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராஃபிட் ஃபார் ஆப்ரேட்டிங் தெம் ஃபார் த சேக் ஆஃப் ப்ராஃபிட்னு பார்க்கும் போது, ஸோ ப்ராஃபிட்னா என்ன பேசிக்காக வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்குறீங்க, அதை 12 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா அந்த காஸ்ட் போகுதுல்ல. 10 ரூபாய்க்கு வாங்குனீங்க, 2 ரூபாய்க்கு விற்றீங்க, உங்களுக்கு 2 ரூபா கையில் நிற்குது. கையில் என்ன நிற்குது, ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு பிறகு கையில் என்ன நிற்குதோ அதுதான் வந்து ரொம்ப ஜென்ரலாக ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதுமாதிரி கையில் நிற்கிறது வந்து மிச்சம் வீடு வாடகை, கடை வாடகை, கடை எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரிலாம் குறைச்சிட்டு போனோன்னா கடைசியாக என்ன நிற்குதோ அதுதான் ப்ராஃபிட். ஆனால் இந்த அடிஷன் ஆஃப் வேல்யூ வந்து கேன் ஓன்லி ஒரிஜினேட் ஃப்ரம் ஹியூமன் லேபர். அதாவது ஒரு புது விஷயம் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போது இதான் எப்படி பேண்டமிக் ஓடிட்டுருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க, நம்ம போய் மாஸ்க் செய்யலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரூல் போட்டிருக்குது, 3 லேயர் இருக்கணும் மாஸ்கில், அதில் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்குது. சரி ஓகே, அந்த மாதிரி இதை பார்த்தா நீங்கள் வந்து மாஸ்க் தைக்கிறீங்க. இப்போ மாஸ்க் எல்லாமே வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து வேலை செய்கிறீங்க, மாஸ்க் வாங்குறீங்க, இது பண்ணுறீங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் வருது. ஆனால் ஒரு ஒரு மாஸ்க்கையும் வந்து டபுள் த அமௌண்ட் விற்க முந்தா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு இன்னும் ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் மட்டுமே, அதாவது டோட்டலாக 20,000 ரூபாய் வருது, அதில் 10,000 ரூபாய் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வச்சு மிச்சம் 10,000 ரூபாய் இருக்குது. நீங்கள் 10 பேர் இருக்கிறனால 1,000 பேர் 1,000 ரூபான்னு வந்து தலா பிரிச்சுக்கிறீங்க. இப்படி பண்ணுறது வந்து அதான் இது ஒரு காமன் ஒரு எக்ஸாம்பிள். இதை தாண்டி பார்க்கும் போது இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மெட்டீரியல்ஸ்க்கு ஓனர்ஷிப்புன்ற விஷயம் வந்து யார் பேர்லேயும் இருக்கும், அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து யார் பேர்லேயும் இருக்கும். அந்த நபர் வந்து இது நான் இதுக்கு நான் தான் சொந்தக்காரன்னு சொல்கிறதுனாலே வந்து எனக்கு வந்து என்ன இந்த முழு இதில் பங்கு நீ எடுத்துக்க முடியாது, உன்னை நான் உன்னையும் வந்து ஒரு மெட்டீரியலாக நான் வந்து வாங்குகிறேன், உன்னோட லேபரையும் நான் ஒரு மெட்டீரியலாக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பான். அப்போனா என்ன ஆகும்னா இதே இந்த 10 பேர் வந்து 1,000 ரூபா பிரிச்சுக்கிறது பதிலாக எல்லாருக்கும் வந்து தலா 200 ரூபா கொடுத்துருவாங்க. தலா 200 ரூபா கொடுத்துட்டா 2,000 ரூபா போச்சு, மிச்சம் 8,000 ரூபா ஒரு நபருக்கோ இல்லை 2 நபருக்கோ சொந்தம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட அண்டர் பேமெண்ட் ஆஃப் ஹியூமன் லேபரில் தான் வந்து அந்த சர்ப்ளஸ் க்ரியேட் ஆகுது. அது எக்ஸாக்டாக எப்படி ஆகுதுன்னு நம்ம பிறகு பார்ப்போம். பட் அதான் ப்ராப்ளம்ஸ் க்ரைசிஸ் வரைக்கும் போயிடலாம், க்ரைசிஸ் போயிட்ட பிறகு ஹேண்ட் ஓவர் டு கணேஷ். ஸோ கேபிட்டலிசம் வந்து ப்ராப்ளம்ஸ் மெயின் ப்ராப்ளம் வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் த்ரூ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபர். இதை மெயின் ப்ராப்ளம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் இந்த சிவாஜி படத்தில் அது மாதிரி நிறைய இடத்துல வந்து கேட்டிருப்போம், த ரிச் கீப் பிகமிங் ரிச்சர், த புவர் கீப் பிகமிங் புவரர் அப்படின்னு. அது ஏன்னா வந்து தெர் இஸ் இன் திஸ் மாடல் ஆஃப் சிஸ்டம் இன் திஸ் எக்கானமிக், அதாவது 10 பேர் வேலை செய்யணும்னா 10 பேருக்குள்ளே 1,000 ரூபா பிரிச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை யாருக்கும் தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்க வந்து ஒரு ஆளுக்கு 2,000 ரூபா இன்னொரு ஆளுக்கு 500 ரூபா அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டா கூட ஓகே. பட் இதில் என் பேர் இருக்குது அதனால் வந்து முழு இதுவும் எனக்கு தான் சொந்தம், உனக்கு ஒன்றையும் நான் ஒரு மெட்டீரியலாக தான் வாங்குவேன் அப்படின்னு அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஹியூமன் வேல்யூ இருக்குதுல்ல, அந்த இன்ஹியூமனைசேஷனில் வந்து பிரச்சனை என்னென்னா அக்யூமுலேஷன் ஆஃப் சர்ப்ளஸ். யாருக்கு வந்து உற்பத்தி சாதனங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் இருக்குதோ அவங்க மட்டுமே வந்து சர்ப்ளஸ்க்கு வந்து அவங்களுக்கு மட்டுமே சர்ப்ளஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போனா வந்து நீ ஒரு காமனான ஒரு ஜோக் இருக்குது, மீம் இருக்குது என்னென்னா வந்து இஃப் ஹார்ட் ஒர்க் ரியலி மேக்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல் தென் டாங்கி வில் பி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் ஆல் அப்படின்னு. அப்படின்னா வந்து அதான் நீ உழைச்சா மட்டும் போதும், நீ வந்து ஒரு ஏர்னஸ்ட் லேபர் போட்டால் மட்டும் போதும் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அங்கே உடையுது, அந்த இது வந்து நிற்க மாட்டேங்குது. எப்படி எனக்கு கிடைக்கும், நான் வந்து 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் நான் செய்கிற வேலைகள் வந்து பல லட்சத்துக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
இ சேவை மையம் வச்சுக்கோங்களேன், காமன் சர்வீசஸ் சென்டர்னு இருக்குது வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு லேபர் 10,000 ரூபாய் சம்பளத்தை வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்வோம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யலாம், நிறைய பேர் வருவாங்க, அது டோட்டல் சேல்ஸ் வால்யூம் வந்து இப்போ ஒரு 4-5 லட்சத்துக்கு போகலாம். ஆனால் வந்து உங்களுக்கு உங்களுடைய சேலரிக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு இது இருக்குது, உங்களோட உழைப்பு மேலே உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, உங்கள் உழைப்பு மேலே உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, ஆனால் நீங்கள் தான் அந்த சர்ப்ளஸ் கிரியேட் பண்ணிருக்கிறீங்க. ஸோ அந்த இதில் அதுதான் அந்த மாதிரி இருக்கும் போது வேலை செய்யாத ஒரு நபர் டைரெக்டாக லேபரில் பங்கெடுக்காத ஒரு நபருக்கு வந்து போய் சேர்றது தான் வந்து கேபிட்டலிசம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிற மாடல். அதனால தான் நம்ம வந்து அந்த இது நல்லா உழைச்சா உனக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும்ன்ற இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் செகண்ட் பாயிண்ட், அதுதான் சொல்லுது, நோ எக்கனாமிக் டெமோக்ரஸி ஃபார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நோ ரைட் டு டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் தேர் லேபர். இப்போ உண்மையாக 10 லட்சத்துக்கு ஒன்றால் இது ஆகுதுன்னா நீ சொல்லு, இல்லை என்னால் 10,000 ரூபாய் வாழ முடியாது, என் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, நான் ஒரே ரூமில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த டாய்லெட்டு கிச்சனு பல ரூம் பிரிக்கலை, ஒரே ரூமில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து 40,000 ரூபாய் தேவை, நான் ஒரு பெரிய ஒரு 2 பெட்ரூம் இதில் இருக்கணும், கல்யாணம் பண்ணணும், எனக்கு வந்து புள்ளக்குட்டியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், எனக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு காசு அதிகமாக தான் கேட்க முடியல. ஏன்னா வந்து த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஓனர்ஷிப் உங்ககிட்ட இல்லை, அதனால வந்து நம்ம வந்து வெறும் சோத்துக்காக மட்டும்தான் இது பண்ண முடியுது, நம்மளோட வாழ்க்கைக்காக நம்மளால் வந்து உழைக்க முடியல, நம்ம போடுற உழைப்பை வந்து அந்த கரெக்டான காம்பன்சேஷன் எடுத்துக்க முடியல. வி ஹாவ் நோ ரைட் டு டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் அவர் லேபர். அதுதான் இது ரெண்டு தான் மெயின் ப்ராப்ளம்ஸ் வித் கேபிட்டலிசம். ப்ரைஸஸ் என்டர் பண்ணுறோம், இது ஓகே, இதுதான் எக்கனாமிக் மாடல், இதுதான் 400 வருஷமும் ஓடிட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி வேறு இருந்தது அதை விட பெட்டராக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஓகே ஃபைன், பெட்டராக தான் இருக்குது, அடிமையாக வேலை செய்கிறத விட இது கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குது. ஆனால் இன்றைக்கும் நம்ம அது ஓகே அதுக்கு வருவோம். பட் கேபிட்டலிசம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்ன பார்த்துருக்குறோன்னா, கேபிட்டலிசம் ஆல்வேஸ் இன்ஜினியர்ஸ் கிரைசிஸ். அதாவது கிரைசிஸ் இஸ் அன் இன்எவிட்டபிள் சிஸ்டம். அதாவது எக்கானமிக்ஸ் படிக்கும் போது தெர் ஆர் அப்ஸ் தெர் ஆர் லோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அப்புறம் வந்து இந்த மார்க்கெட் ஒரு கரெக்ட் எக்ஸ்னு சொல்கிறாங்க, அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, நம்ம ஏற்றுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த சிஸ்டம் த வே த ஸ்டேட்டஸ் கோ த வே இட் இஸ் இந்த கரண்ட் சிஸ்டம் வந்து நம்ம கொஷின் பண்ணுறது தான் நம்ம வேலையாக வச்சுருக்குறோம். இப்போது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, 30-40 வருஷமாக ஃப்ரீஸ் அவுட் மூமெண்ட்டே வந்து ஸ்டேட்டஸ் கோ கொஷின் பண்ணுறது தான் இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த எக்கனாமிக் சிஸ்டம்னு நம்ம கொஷின் பண்ணுற ஒரு தேவை ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். கேபிட்டலிசம் இன்ஜினியர்ஸ் கிரைசிஸ் பிகாஸ் முன்னாடி பார்த்த மாதிரி அக்யூமிலேஷன் ஆஃப் சர்ப்ளஸ். அக்யூமிலேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் வந்து எப்படி நடக்குது, எந்த வழியில் நடக்குதுன்னு வந்து கணேஷ் பேசுவார். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ பொதுவாக ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் எக்கனாமிக் கிரைசிஸ்னால் என்னென்னா, எக்கானமிக்ஸ் ஒரு எக்கானமி, ஒரு நாட்டோட எக்கானமி, ஒரு உலகத்தோட எக்கானமி வந்து ஒரு ஹியூமன் பாடி கூட பார்த்தோன்னா அது வந்து ரத்தம் மாதிரி, காசு பணம் வந்து ரத்தம் மாதிரி, பணம் புழக்கம் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், மாறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து லாக்டவுன் ஆகுது, எனக்கு வேலை இல்லை, நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறேன், அப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேராலையும் வந்து 100-100 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியலன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற வாட்ச்மேனுக்கோ லேபருக்கோ வந்து காசு போகாது. லேபர்னா பெருக்கிறவங்க இல்லை வந்து சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து காசு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நான் எங்களால் காசு கொடுக்க முடியாட்டி அவங்க வந்து இதுக்கு அவங்க பே மற்ற அவங்க தேவையான பொருட்கள் வாங்க முடியாது. ஒரே நிமிஷம், நான் வந்து ஓகே கரெக்ட் டைமில் நோக்கேன். அவங்க வந்து தேவையான பொருட்கள் வாங்க முடியாது, பிஸ்கட் வாங்க முடியாது, சோப்பு வாங்க முடியாது, போய் 4 துணி வாங்க முடியாது, மருந்து வாங்க முடியாது. அப்போனா அவங்க வாங்குகிற எல்லா இடத்துலையும் வந்து அவங்களால காசு கொடுக்க முடியல. அதனால் வந்து அவன் கடைக்காரனுக்கும் வந்து கடைக்காரனாலையும் அவனுக்கு வாடகை கட்ட முடியாது, வேறு அவனோட தேவைகளுக்கும் அவன் வாழ முடியாது. ஸோ இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட், ஒரு அப்படியே ஃபாஸ்ட்வேர்ட் பண்ண அப்படியே வந்து மாறி போயிட்டே இருக்கும். பணப்புழக்கம் மிக முக்கியம். அதனால் வந்து டிமோட்டரைசேஷன் இஸ் த பிக்கஸ்ட் ஷாக் இந்தியன் எக்கானமின்னு வந்து இன்னும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி எக்கானமிக் கிரைசிஸோட
பெரிய காரணங்கள் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால வரலாம், டிவால்யூஷன் ஆஃப் கரன்சினால வரலாம், இன்ஃப்ளேஷன் ஆஃப் ப்ரைஸஸ்னால வரலாம், உங்கள் ஊரில் போர் நடந்தால் வரலாம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா வரலாம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால் சுனாமி, எர்த்குவேக்கு, ஜப்பானில் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் லீக் அவுட் ஆச்சு, இந்த எப்பிடமிக்ஸ் இப்போ போயிட்டுருக்க மாதிரி கொரோனா மாதிரி எப்பிடமிக்ஸ் இருந்தால் வரலாம். ஆனால் பொதுவாக வந்து இந்த காரணங்கள், இந்த மாதிரி ஸ்பெஷல் காரணங்கள் இன் ஸ்பெஷல் பிளேசஸை தாண்டி பொதுவாக வந்து உலகத்திலே ஒரு க்ரைசிஸ் வருதுன்னா அதை எதனால் வரும்னா மாஸ் சேஞ்ச் இன் டெக்னாலஜி அண்ட் ஆர் மாஸ் சேஞ்ச் இன் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ பெரிய அளவில் உற்பத்தி சாதனங்கள் வந்து மாற, தொழில்நுட்பம் வந்து உற்பத்தி சாதனங்களோட தொழில்நுட்பம் வந்து மாறுது. இதுக்கு பிறகு இதெல்லாம் இருக்க போகிறதுலன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு அதை ஆட்டோமேட் பண்ணிடும், எக்ஸிஸ்டிங் டாஸ்க்ஸ் வந்து ஆட்டோமேட் ஆகிடும். அதனால் வந்து அங்கே மக்கள் தேவையில்லை. ஆனால் வந்து இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, யூடியூப் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் என்ன வேலை, சர்வர் கோட் பண்ணும், மொபைல் கோட் பண்ணும், மொபைல் ஆப் கோட் பண்ணும், iOS ஆண்ட்ராய்டில் கோட் பண்ணும், அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் கண்டென்ட்டு இங்கேருந்தோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா வந்து டெவலப்பரோட வேலை என்ன, அவன் வந்து கோட் பண்ணுவான், கோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு வந்து ஒரு 200 டெவலப்பர் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 டெவலப்பர் போதும், அதை தாண்டி ஒரு 10 AI சயின்டிஸ்ட்டு, ML சயின்டிஸ்ட்டு இருந்தால் போதும். அப்போனா அந்த 200லேருந்து 10-15 வந்தது இல்லை, 180 மக்கள் வந்து வேலை இழக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த விஷயம் ஆட்டோமேட் ஆகிடுச்சு, அவங்களோட தேவைகள் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல தேவை முடிஞ்சிடுச்சு. ஆனால் அது வந்து ஆனால் அவங்க செஞ்ச விஷயம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அவங்க செஞ்ச விஷயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால சர்ப்ளஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும், அந்த சர்ப்ளஸில் வந்து அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி மாஸ் சேஞ்ச் இன் டெக்னாலஜி வந்து நடந்திருக்குது. அதே மாஸ் சேஞ்ச் இன் டெக்னாலஜி வந்து டசன்ட் கம் வித்தவுட் சேஞ்ச் இன் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் வந்து பேங்க்ஸ் தான் கிங் அப்படின்னு இருக்கும் போது பேங்க்கை போட்டி போடுறதுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வழியாக பேபால்னு ஒரு விஷயம் வந்தது. இப்போ நம்ம ஊரில் வந்து மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, பேடிஎம் இருக்குது, ஜிபே இருக்குது, வேறு என்ன ஃபோன்பே இருக்குது. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் நடக்கும் போது ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் மாறுது, யார் கையில் மிகப்பெரிய அளவில் ஓனர்ஷிப் இருக்குதுன்னு அதுவும் மாறுது. அது பொதுவாக வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்னு படிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி 4.0 வந்து ஒரு 10 வருஷம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி 4.0க்கு முன்னாடி என்ன இண்டஸ்ட்ரீஸ், என்ன டைப் ஆஃப் ஃபோன்ஸ், என்ன டைப் ஆஃப் டெக்னாலஜி வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு இருந்ததுன்னு பார்ப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து ஸ்டீம் இன்ஜின்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் செக்டர். நீ ஸ்டீம் வச்சு லூம், டெக்ஸ்டைல் மில்லில் வந்து ஸ்டீம் வச்சு க்ளோத்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து வேலை செய்வேன். சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், அதாவது கையால் செஞ்சிட்ருந்தோம், அப்புறமா மேனுவல் லூம் வந்துச்சு. மேனுவல் லூமுக்கு பிறகு ஸ்டீம் பவர்டு லூம்ஸ், அதாவது அதுவே வேலை செய்யும். அது வந்து ஒரு இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குதுல்ல, நம்ம கையால் உட்காந்து எழுதிட்டுருந்தோம், அப்புறமா வந்து அச்சு அடிச்சிட்ருந்தோம், அச்சுக்கு பிறகு வந்து அச்சு அடிக்கிறதுக்கு மிஷின் வந்துச்சு. அதை அந்த மிஷினையும் வந்து நம்ம கையால் சுற்றிட்டுருந்தோம், ஒரு பெரிய வீல் இருக்கும், கையில் சுற்றிட்டுருப்போம், அப்போ தான் அதை அச்சடிச்சிட்ருக்கோம். அப்புறமா அதுக்கு பதிலாக வந்து ஸ்டீம்னா ஆவி மூலயமா இயங்குற மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதான், வெறும் அந்த ஆவி போடுறதுக்கு ஒரு 4 பேர் தேவை, சோ கோல் போட்டு ஆவி எடுக்கிறது 4 பேர் தேவை, மிச்சம் மெயின்டெனன்ஸ்க்கு 4 பேர் தேவை, ஒரு 100-200 பேர் வந்து ஒரு பிளான்ட்டில் வேலை செஞ்சுருந்தவங்க தேவையில்லை, 10 பேர் தான் தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரும் போது யார் இடக்கெல்லாம் நீ ஸ்டீம் இன்ஜின் இருந்ததோ அவங்களாம் வந்து பெரிய ஆள் ஆனாங்க. பெரிய ஆள் ஆனவங்க வந்து இண்டஸ்ட்ரி 2.0 வந்து எலக்ட்ரிசிட்டி, ரெயில், டெலிகிராஃப், டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், டெலிஃபோன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரி 3.0 வந்து கம்ப்யூட்டேஷன். கம்ப்யூட்டேஷன்னா எக்ஸாக்டாக இதுக்கு 1940 சொல்கிறோன்னா வேர்ல்டு வார் டூவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது நடந்தது, டியூரிங் மிஷின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதோட எஃபெக்ட்ஸ் வச்சு தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரே நிமிஷம் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கரெக்டாக பேசுகிறேன்னா கிளியராக கேட்குதா? எல்லாம் ரொம்ப
இதுவாக இருக்கிறீங்க? ஆ, கிளியராக கேட்குது. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஸோ அதான் கம்ப்யூட்டேஷன் அன்னையிலேருந்து ஆரம்பி சின்ன சின்னதாக பண்ணி அதாவது நிலா கணிச்சது, விண்வெளி கணிச்சது, அதெல்லாமே கம்ப்யூட்டர்ஸால் இது பண்ணிருக்குது. இன்றைக்கி வந்து ரயில்வே சிஸ்டம் கம்ப்யூட்டரால் இயங்குது. இன்றைக்கு நம்ம வாஷிங் மிஷினில் கம்ப்யூட்டர் இருக்குது. மீன் ஆப்வியஸ்லி வாஷிங் மிஷினில் இருக்க கம்ப்யூட்டர் லினக்ஸில் தான் இருக்குது. நம்ம செட்டப் பாக்ஸில் இருக்க கம்ப்யூட்டர் லினக்ஸில் தான் இருக்குது. நம்ம சேட்டலைட் இருக்க கம்ப்யூட்டர் லினக்ஸில் தான் இருக்குது. எல்லாமே லினக்ஸ் வந்துச்சு, பட் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரும் இருக்குது. அது இண்டஸ்ட்ரி 3.0. இண்டஸ்ட்ரி 4.0 வர முந்த கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. கம்ப்யூட்டர்ஸ் ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்துச்சு. இப்போது கம்ப்யூட்டர் சாண்டி என்ன வருதுன்னு பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன், டேட்டா, பிக் டேட்டா அப்படின்னு பேசுகிறது தான் இண்டஸ்ட்ரி 4.0. அதில் பேசிக்காக வந்து மூணு விஷயம் நடக்குது. இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க்ஸ் ஒரு கிரியேஷன், அதாவது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து இடம் உருவாயிருக்குது. எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆர் லிங்க்டின், இல்லை அதாவது இமெயில் எல்லாரும் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். பட் இமெயில் வாஸ் அன் ஓப்பன் சிஸ்டம். இமெயில் எவ்ரிபடி குட் யூஸ், எவ்ரிபடி குட் பார்ட்டிசிபேட், ப்ரொவைட் யூ ஹாவ் அ இமெயில் கிளையண்ட் டிவைஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆக்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிஹேவியரை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் கிடைக்கல. அந்த மாதிரி இடம் வந்து இண்டஸ்ட்ரி 4.0 தான் அமைய ஆரம்பிக்குது. இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க்ஸ் தான், சோஷியல் நெட்ஒர்க்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து சம் மெனி திங்ஸ். இப்போ கூகுள் வந்து உங்களோட ப்ரௌசிங் பேட்டர்ன் வந்து ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா அது வந்து அகெயின் ஒன் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல ப்ரொசியூமர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகுது. அது வந்து கன்சியூமர் ஹூ கிரியேட்ஸ் வேல்யூ. ஆனால் அந்த கிரியேட் பண்ணுற வேல்யூ வந்து சர்ப்ளஸாக மாறும்போது, ப்ராஃபிட்டாக மாறும்போது அவனுக்கு எந்த பங்கும் இருக்கிறது இல்லை. அந்த வேல்யூ ஆல் அந்த வேல்யூக்கும் அவனுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது. இதுதான் நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது வந்து என் மூலமா கிரியேட் ஆகிற டேட்டா வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்கணும், நீ வந்து என் டேட்டா வந்து எப்படி வேணா இஷ்டத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கூடாது. இப்போ என்ன ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ணி தான் நீ கூகுள் மேப் செய்கிறேன்னா அந்த ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரைவசி தேவை. என்னோடய டேட்டா வந்து வேறு யாருக்கும் விற்கக்கூடாது என் அனுமதி இல்லாமல், அது ஓகே. பட் செகண்ட் பாயிண்ட் வந்து கூகுள் மேப்ஸ் செஞ்ச கூகுள் மேப்ஸில் வந்து எனக்கு ரைட்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து இப்போ கூப்பான் சைட்டுக்கு பேரில் வந்து ஒரு ஊபருக்கு எத்திக்கா ஆல்டர்னேட்டிவ் எழுதுறேன்னா கூகுள் மேப்ஸில் போய் நிற்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு குவெரிக்கும் வந்து நான் 15 ரூபாய் கட்டணும். அதாவது மேப் லோட் ஆகி ஒரு பிளேஸ் சர்ச் பண்ணுறேன், பாண்டிச்சேரியில் வந்து பீச்சுன்னு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா வந்து 15 ரூபாய் கட்டணும். ஸோ அதான் அதில் அந்த வேல்யூ கிரியேஷனில் நான் பங்கெடுத்துருக்குறேன். ஆனால் அந்த அது டைப் ஆஃப் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து மானிட்டரி டேர்ம்ஸில் மாறும்போது எனக்கு அந்த பங்கும் இல்லை. சரி, மூணாவது விஷயம் வந்து சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மெஷின்ஸ் டாக்கிங் டு மெஷின்ஸ் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன், வித்தவுட் ஹியூமன் டெசிஷன் மேக்கிங். அதுதான் மெஷின்ஸ் டாக்கிங் டு மெஷின்ஸ் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன்னா ஹியூமன்ஸ் வந்து டிசைட் பண்ண தேவையில்லை, இது பண்ணும் அதை பண்ணும், அதுவாக பண்ணிக்கும், அதுவாக எதாவது பேசிக்கும், அதுவாக எதாவது பண்ணிக்கும். அது வந்து இதுதான் ஐஓடி பேஸ்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸு, இந்த கம்ப்ளீட்லி பர்சனலைஸ்டு டிஜிட்டல் பப்பிள் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய விஷயம் மூமெண்ட்டில் பார்த்தது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறதுக்கு கணேஷ் இருக்கிறார். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் இன் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். மிஸ்டர் கணேஷ் வாங்க. ஓகே, ஸோ இப்போ கமல் வந்து ஒரு ப்ராடான ஐடியா கொடுத்துருப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ ஓரளவுக்கு அதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு ட்ரை தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பெரிய ப்ராட் டாபிக் எடுத்து பேசும்போது தேவைப்படுற எல்லா கீ பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு மேப் உங்கள் மைண்டில் கிரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆப்ரேஷன். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப அப்சாக்டாக போகாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு போகிறது முடியாது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். நம்ம எத்தனை பேர் வந்து காலேஜில் எந்த டிகிரி இருந்தாலும் சரி, எத்தனை டிகிரி படித்தாலும் சரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். இது எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து ஏன் படிக்கிறோம், இதை படித்து என்ன போகுதுன்ற ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் க்வெஸ்சன் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் க்வெஸ்சனுக்கு நம்மக்கிட்ட வந்து அப்போ படிக்கும் போது ஒரு இம்மீடியட்டான ஒரு ஆன்சர் இருக்கவே இருக்காது. அதுக்கு வந்து வேறு விதமான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். படித்தா வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகலாம் நம்ம நினச்சதை செஞ்சுக்கலாம். இது எத்தனை பேருக்கு தோணிருக்கு? இது உங்களுக்கு தோணிருக்கா அப்படின்னா சேட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கள்.
ஸோ ஃபர்தராக இது வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த ஃபீலிங் வந்திருக்கும். பட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும், ஏன்னா இப்போ அந்த வேலையை நம்ம எடுத்துக்கும்போது வி பிகம் அ இண்டிபெண்ட் பர்சன் இன் த சொசைட்டி. நம்ம அப்பாவை அப்பா அம்மாவை நம்பி இல்லை, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி செஷன் காமிச்சீங்கன்னா அது தெரியல உங்க செஷன் க்ளோஸ் பண்ணி. இல்ல இல்ல, செஷன் காமிக்கும் போது நான் ஷேர் பண்றேன், இப்ப அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, சொல்ல வந்தது என்னன்னா, அதான் அந்த அந்த ஃபீலிங்கை விட்டு, நீங்க காலேஜ் படிக்கிற ஃபீலிங்கை விட்டு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னொரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கும். இப்போ நான் வேலைக்கு வந்துட்டேன், இப்போ நான் வந்து பேசிக்காக எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, நான் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போகலாம், வாங்கணும்னு நினைக்கிறதா வாங்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஃபேமிலி எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஃபேமிலி என்ன நம்பி இருக்கும், இல்லை புதுசாக நான் ஃபேமிலி ஃபார்ம் பண்ணுற ஒரு டிசைர் இருக்கும். ஸோ இதுலையுமே மறுபடியும் ஒரு க்வெஸ்சன் இருக்குன்னா, எப்படி இந்த வேலையை வந்து தக்க வச்சுக்கிறேன். அந்த தக்க வச்சுக்கிற சேலஞ்சஸில் பேசிக்காக என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். சென்னையாக இருந்தாலும் சரி, பெங்களூர் இருந்தாலும் சரி, குளோபலாக எந்த ஊர் இருந்தாலும் சரி, சிலிக்கான் வேலி இருந்தாலும் சரி தான், கான்ஸ்டன்ட் சோஷியாலஜிக்கல் சர்வே. எனக்கு வந்து இங்கே இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த டாக்ல வந்து நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்டு நம்பர்ஸை காட்டி பயமுட்ட விரும்பல. எத்தனை பேர் லே ஆஃப் நடந்திருக்குன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஆக்ஸ்ஃபார்மோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பேசலாம். பட் இப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்பர்ஸ் நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சினரிய வேணான்றதால தான் ஒரு இண்டிவிஜுவலை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணும், வேலையில் இருக்கிற ஆளாக இருந்தால் வேலை இருக்கிற ஆளுங்க எதை ஃபோக்கஸ் பண்ணும், அடுத்த நம்ம இப்படி வளரணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸை வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு என்னோடய எய்ம். ஸோ அப்படி இப்போ நீங்கள் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த வேலையை தக்க வச்சுக்கணும். அப்போ வேலையை தக்க வச்சுக்கணும் போது உங்களுக்கு மேலே ஒரு மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட்டு ஆர்டர்ஸை பாஸ் பண்ணும், அந்த ஆர்டர்ஸோட ரீசன்ஸும் வரலாம், ஏன் அதை பண்ண சொல்கிறாங்கன்ற ரீசன்ஸும் வரலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த செட் ஆஃப் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் நாளைக்கு என்னோடய வேலையை வந்து நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு டாங்கி இருக்கும், டாங்கியோட தெல்ல குச்சி இருக்கும், குச்சியோட முனையில் வந்து ஒரு கேரட் இருக்கும். டாங்கியோட கண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது கேரட்டை சாப்பிடணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் கடைசிக்கு அந்த கேரட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா, அந்த கேரட் தான் என்ன அப்படின்றது நம்மளுக்கு பெரிய கொஷினாக இருக்கும். நம்ம எதை தான் வந்து எதுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் வந்துட்டு இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாரெல்லாம் வந்து காலேஜில் இருந்து நேராக கார்பரேட்ஸில் கம்பெனிஸ், அது சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, பெரிய லார்ஜ் கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரெட்மில்ல விட்டு இதை தாண்டி வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் கீழே இறங்குறது வந்து கஷ்டம். ஆனால் ஃபார்ச்சுனேட்டாக கவுண்டர் கல்ச்சர்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட், ஓப்பன் ஹார்ட்வேர் மூமெண்ட், ஓப்பன் பாலிசிஸு, இல்லை ஓப்பன் டேட்டா, இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் மூமெண்ட்ஸில் இருந்து வர்றவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ஒய்டராக பார்க்கக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கு. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மூமெண்ட்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைச்ச பெரிய ஒரு எப்படி சொல்றது லேர்னிங்னு சொல்லலாம். அந்த லேர்னிங் வந்து இட்ஸ் வெரி ப்ரீஷியஸ், சச் தட் இட் கீப்ஸ் யூ டிபெண்டன்ட், இட் கீப்ஸ் யூ செக்யூர். உங்களுக்கு வேலை வேணும், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் நீங்கள் உங்களே வந்து டிப்ரெஸ் பண்ணிக்காம, நீங்கள் உங்களே வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்காம, மற்றவங்களுக்கு செப்பரேட் பண்ணிக்காம, இன்னும் சோஷியலாக இருக்கக்கூடிய சோஷியலாக இருக்கக்கூடியதுன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த நாலேஜ், இந்த லேர்னிங் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் லேபர், ஒரு லேபரர், ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தாலும் சரி, அவர் அண்டர்கோ பண்ணுற ப்ரெஷர்ஸ் என்ன, அதை வந்து பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இல்லை எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி தான், அவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ராசஸில் வந்து காமன் ஆயிடுறாங்க. அது ஒரு விதத்தில் அட்வான்டேஜ். அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி அந்த டிஃப்ரென்சஸ் வந்து எதுவுமே கேல்குலேட் பண்ணுறதில்ல, பேசிக்காக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து டெமாலிஷ் ஆகிறது ஒரு டிகிரி வரைக்கும் உண்மை தான். ஆனால் அதையும் தாண்டி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒரு இமேஜ் போட்டு தெரியுது எல்லாருக்கும்.
தெரியும் நம்ம. ஸோ அங்கே பேசிக்காக நீங்கள் என்ன இமேஜின் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கம்பெனிஸில் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது நீங்களும் ஒரு கோடராக இருந்தது. இப்போ நம்ம ஒரு கோடிங் பர்சன் இல்லை ஒரு ப்ரோக்ராமராக வந்து நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். அந்த கிரீன் கலர் சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு லேபரராக வந்து நான் பேசிக்காக எந்த லேபராக வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் எல்லாமே மோரர்லெஸ் வந்து ஃப்ரெட்ரிக் டெய்லர்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபர்னு சொல்லி ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணார் 1900s. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் ரெவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன பேர் வேணால் ஆக்சுவலி கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் அது எல்லாமே வந்து பாய்ஸ் டவுன் டு டெய்லர்ஸ் தியரி ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபர். ஆனால் உண்மையிலே சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபரா அப்படின்றது 1950s நைன்டீன் 1930s வந்து கவுண்டர் குஷன்ஸ் எக்கச்சக்கமாக ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ரூஃப்ஸ் ஆனாலும் சரி, சோஷியாலஜிக்கல் சர்வே ஆனாலும் சரி, இட் கீப்ஸ் ப்ரூவிங் தட் டெய்லரிசம் இஸ் இன் ஒன் வே பேட் ஃபார் வைடர் சொசைட்டி ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் பேட் ஃபார் இண்டிவிஜுவல் ஆல்சோ. அது எப்படின்றதை நம்ம பத்திரம் பார்க்கணும். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. 90% ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து காமன், 5% மட்டும்னா கொஞ்சம் மேக்ஸ் தெரியணும், கொஞ்சம் லாஜிக் தெரியணும், கொஞ்சம் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ்ட்ரியும். அந்த 95% ஆஃப் காமன் சென்ஸ் தான் வந்து உங்களை வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ஆலாமா இருக்கும். ஸோ இங்கே போட்டிருக்கிறது வந்து அந்த ரெட் கலர் ஆளுங்கள்லாம் போட்டிருக்கிறது வந்து ஆக்சுவலாக இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. அதே மாதிரி அந்த கிரீன் கலர் பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு டோட்டல் ஒர்க் ஹவர்ஸ். இன்னைக்கு லேபர்லாம் படி ஒர்க் ஹவர் எவ்வளோ இருக்கணும்னா 8 hours இருக்கணும், மிச்ச 16 hours வந்து என்னோட லீஷர் என்னோட ரெஸ்ட்டுக்காக இருக்கும். ஸோ மொத்தமாக 24 hoursல் ஃபஸ்ட்டு பவுண்டரி லிமிட் என்ன ரீச் பண்ணுறோம்னா 8 hours தான் நம்ம வேலை பார்க்கணுன்றது லேபர்லாம். பட் உண்மையிலே 8 hours தான் வேலை பார்க்குறோமா அப்படின்ற ரியாலிட்டி குவஷன்ஸ் வந்து நான் இப்போ ஃபேஸ் பண்ணலாம், ஃபர்தராக ஃபேஸ் பண்ணலாம். பட் 8 hours ஒர்க் பண்ணுறன்ற ஒரு அசம்ஷன் இல்லை. ஒரு சிம்பிளிஃபைட் மாடல் மூலமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு செட் ஆஃப் டாஸ்க் வந்து மேனேஜ்மெண்ட்டோ இல்லை வந்து எனக்கு மேலே இருக்கிற டீம் லீடரோ இல்லை எனக்கு மேலே அந்த டீம் லீடருக்கு மேலே இருக்கிற டீம் மேனேஜரோ இல்லை டெக்னிக்கல் ஆர்கிடெக்டோ வந்து ஒரு செட் ஆஃப் டாஸ்க் வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் டாஸ்க் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 8 units ஆஃப் டாஸ்க்னு சொல்லியிருக்கேன். அதான் பக்கத்தில் இருக்கேன் 8 units ஆஃப் ஒர்க் ஃபார் 8 hours பர் டே இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்ப்பேன், சரி இது இந்த டாஸ்க் நான் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு மாதம் 2 மாதம் மேக்ஸிமம் 3-4 மாதம் ஆகும்போது இந்த டாஸ்க் எதில் ரிப்பீட்டிவ் டாஸ்க்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஏன்னா மோனோடோனஸோட ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்குள்ளே வந்துடும். கான்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்யும்போது அது ஏன் நான் வந்து ஒரு டூலாக மாற்றக்கூடாது, அது ஏன் வந்து நான் செமி ஆட்டோமேட்டடாக மாற்றக்கூடாது, இல்லை ஏன் வந்து ஆட்டோமேட்டடாக மாற்றக்கூடாதுன்றது. இன்ஃபேக்ட் அங்கே தான் வந்து ஒரு லேபரர் பேசிக்காக வந்து ஒரு நெசசிட்டி ஃபீல் பண்ணுறது. அந்த நெசசிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா என்னோட கேலரிஸ் இல்லை என்னோட எனர்ஜியை நான் வேற எதுக்காக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தோணுது. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அஸ் இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் நம்ம எல்லாமே ப்ரொடக்டிவாக தான் இருக்கும், ட்ரை பண்ணணும். ஆனால் அந்த ப்ரொடக்டிவ்னஸ்க்கு வந்து மாஸ்டரி தேவை, பர்பஸ் தேவை, ஒரு அட்டானமி தேவை. இந்த 3 ஃபேக்டரும் வந்து ரிப்பீட்டடாக வந்து நிறைய ஸ்டடி சொல்லுது. ஸோ மாஸ்டரி அண்ட் பர்பஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நான் கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேலை செய்கிறத வந்து நிறுத்திட்டு வித்தியாசமாக நிறைய வேலை செய்ய ஆசைப்படுறேன். அந்த வித்தியாசமாக செய்யும் போது தான் உங்களோட கான்ஸ்டன்ட் லேபரில் விட்டு வெளியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கிராஃப்ட்ஸ்மேனாக நீங்கள் மாறுறீங்க, ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் உங்களை தக்க வச்சுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே போட்டிருக்கல தேர்ட் டாஸ்க் ஃபிஃப்த் டாஸ்க் செவன்த் டாஸ்க் அது மூணுத்தையும் நீங்கள் வந்து ஒரு கோடிங் ப்ராக்டிஸ் மூலமாக ஒரு டூலாகவோ இல்லை வந்து ஒரு ஆட்டோமேட்டட் டாஸ்க்காகவோ மாற்றிங்க. அந்த ஆட்டோமேட்டட் டாஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் சைஸ்னு வச்சுக்கலாம், இட் இஸ் ஆக்சுவலி நீங்கள் அதை பண்ணுறது. அப்போ மிச்சம் எனக்கு நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா லேபரர் பாயிண்ட் தேர்ட் டாஸ்க் செவன்த் டாஸ்க் இங்கே ஆட்டோமேட்டட் சேவ் டைம் கெயின் மோர் டைம் ஃபார் ரிலேஷன் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மேபி ஸ்லீப். இப்போ நான் வேலை செய்கிற நிறைய பேர் வந்து இதை சொன்னீங்கன்னு அடிக்க வந்துடுவீங்க, ஏன்னா இது ரியாலிட்டிலேருந்து நடக்கிறது இல்லை. ஆனால் இதை தான் நம்ம உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பண்ணுற ஒரு ஃபேக்ட். இப்போ தான் நடக்குது அப்படின்னா
மூணாவது டாஸ்க்கை வந்து கம்ப்யூட்டர் பார்ட்டிசிபேட் மூணு டாஸ்க் கம்ப்யூட்டர் பார்ட்டிசிபேட் நான் வந்து டாஸ்க் கம்ப்யூட்டர். ஸோ இந்த சேவ் பண்ண ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ஒர்க் அவர் இருக்குல்ல அந்த மூணு யூனிட்டை நான் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். அந்த மூணு யூனிட் ஆஃப் ஒர்க்கை நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் அங்கே நீங்கள் வந்து வர கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் பேசிக்காக என்னென்னா நீங்க உங்களே கேள்வி கேட்டதுக்கு ஒரு ஒழுங்கான ஆன்சர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ அந்த ஃபைவ் யூனிட் இருக்குல்ல அந்த ஃபைவ் யூனிட் தான் ஆக்சுவலி நீங்க ஸ்கிரீன் ஷேரிங் ஆஃப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆ ஓகே பாலாஜி யார் இது உங்களுக்கு தான் தெரியும். மூணு யூனிட் ஆஃப் ஒர்க் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. அந்த சேவ் பண்ண யூனிட் ஆஃப் ஒர்க் நீங்க வேற ஏதாவது இன்னோவேட்டிவா ட்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் மோர் ஆஃப் த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் வந்து இந்த த்ரீ யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அட்லேஷன் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அட்லேஷன் ஆக்சுவலாக வந்து வீக்லி ஒன் டே வந்து அவங்களோட ஒர்க்கர்ஸை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடும். பட் அதுலேயுமே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குன்றது தான் என்னோட பாயிண்ட். ஸோ இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா அந்த அஞ்சு யூனிட் ஆஃப் ஒர்க்கு தான் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு காட்ட முடியும். ஆனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்த எயிட் டாஸ்கில் நீங்கள் மூணு டாஸ்க் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஏன் அதை ஆட்டோமேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஈடுபட போகிறீங்க இல்லை ஏதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கம்பெனிக்கு எந்த இடத்துல லாபமாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நேச்சுரலாக என்ன ஆகுதுன்னா நீங்கள் அந்த சேவ் பண்ண த்ரீ யூனிட்ஸு இல்லை நீங்கள் ஆட்டோமேட் பண்ண டாஸ்கை ஆட்டோமேட் பண்ணதுன்னு காமிக்க மாட்டோம். அது ஸ்டில் நீங்கள் பண்ணது தான் இருக்கும். அப்போ பேசிக்காக என்ன ஆகுதுன்னா எயிட் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை தான் வந்து மறுபடியும் காட்டும். இன்னொன்று இப்போ இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கம்பெனி வந்து ஓகே நீங்கள் வந்து அந்த த்ரீ யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனிக்கு நீங்கள் என்ன அக்ரிமெண்ட் பண்ணீங்க அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டுருக்குன்னா எயிட் ஹவர் நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணதுக்கு அப்புறமா கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். அந்த டாஸ்கை மெயின்டைன் பண்ணுறதுல தேவைப்படுற லேபர் வந்து ஃபர்தராக தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ எயிட் டாஸ்க் கொடுத்துருக்கு அதை த்ரீ டாஸ்க் கழிச்சிட்டா மிச்சம் ஃபைவ் யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்போ மூணு யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் புது டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அந்த புது டாஸ்க் அசைன்மெண்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கும். ஏன் பேர்டனாக இருக்கும்னா நீங்கள் ஏற்கனவே அந்த மூணு டாஸ்க்கை மேனேஜ் பண்ணீங்களா அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எரர்ஸ் அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறத வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு முடியாது. ஸோ எயிட் யூனிட்ஸ் வந்து எயிட் யூனிட்ஸ் இருக்குது. பட் அதில் இருக்கிற மோனோடோனசிட்டி தான் நம்ம ரிலீவ் பண்ணுறோம். அந்த ஒரே மாதிரியான வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா கம்பெனி மூணு டாஸ்க் நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா மூணு டாஸ்க்கு கொடுத்துருவோம். அப்போ மொத்தமாக எட்டு மணி நேரத்தில் பதினோரு டாஸ்க்கை நம்ம பண்ணுறோம். இது பதினோரு டாஸ்கோட நிறுத்துறது கிடையாது. ஒவ்வொரு டாஸ்கோட இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் வந்து காம்ப்ளெக்சிட்டி வேறுபடும். ஒரு சிலது ரொம்ப கம்மியாக ஒரு சிலது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மோர் அண்ட் மோர் லேபர் வந்து அவங்களோட ஒர்க் ப்ராசஸில் இன்னோவேஷன் கொண்டு வர 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 அந்த இன்னோவேஷன் டெக்னாலஜியாக மாற 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 ரெண்டு வேலைகள் நடக்கும். ஒன்று நீங்கள் எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணீங்களோ எதெல்லாம் வந்து நீங்கள் டெக்னாலஜிக்கல் டூலாக மாற்றினீங்களோ அது வந்து உங்களோட சைன்ட் அக்ரிமெண்ட் படி கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கூகுள் சம்மர் ஆஃப் கோடு அந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற கோடு வந்து கான்ட்ரிபியூட்டர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அது யாரோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போ இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். பேசிக்காக என்ன அப்படின்னா
நீங்கள் எதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அந்த கான்ட்ரிபியூஷனோட அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து காமர்ஸில் இருக்கா இல்லை ப்ரைவேட்டே ஆகுதா அப்படின்றது லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் தான் முடிவு பண்ணுது. அதனால தான் வந்து அடிக்கடி ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டு ஒர்க் ஷாப்லலாம் அந்த லைசன்ஸ் பற்றினே முக்கியம். ஸோ இப்போது பாயிண்ட்டை பார்த்தோம், 11 யூனிட் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் 8 மணி நேரத்தில் முடிக்கணும். இது 11 யூனிட் இமேஜின் பண்ணாமல் அப்படியே கிராம்பிங் கிராம்ப் ஆகிட்டே வரும், டே பை டே இன்க்ரீஸ் ஆகலாம், மந்த் பை மந்த் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் 8 மணி நேரம்னா நீங்கள் கணேஷ் கிளியராக கணேஷ் மேபி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறீங்களா? ஹலோ கணேஷ், நான் செக் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி என்கிட்ட நோட்ஸ் இருக்குது, மேபி வர முடியலன்னா ஐ ட்ரை டு பிச்சன் பார்ப்போம். ஒரு நிமிஷம் அதான் கணேஷ் சைடில் ஒரு சின்ன பேண்ட் பிரச்சனை, நான் ரீகனெக்ட் பண்ண ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரியே தண்ணி குடிக்க பிரேக் எடுத்துக்கிட்டாரு. அதனால் தற்சமயத்துக்கு வந்து புரிஞ்ச வரைக்கும் என்ன கேள்விகள் இருக்குது, வேறு எதாவது கேட்கணும்னு பண்ணுறீங்களா? ஏன்னா இது இன்னும் ஒரு 1/2 hour 45 minutes போகும். ஸோ நீங்களும் வேணால் பிரேக் எடுத்துக்கோங்க, தண்ணி குடிக்கிறது டாய்லெட் போகுது. இல்லை கேள்வி கேட்கலன்னா கேள்வி ஒன்று ரெண்டு கேள்வி கேளுங்க, நான் ரிட்டர்ட் ஆன்சர். ஓகேவா? நான் இப்போ சொன்னது கிளியராக இருந்ததா? கிளியர் கிளியர் கேட்குதா கமல்? ஆ கேட்குது பாலாஜி. ஓகே ஓகே. என்னென்னா இப்போது கேபிட்டலிசம் பற்றி நம்ம ஆரம்பத்தில் பேசணும்ல. ஆமாம். ஸோ இப்போ இருக்கிற கிரைசிஸ்க்கும் லே ஆஃப்ஸ் கனெக்ட் பண்ணி வந்து கேபிட்டலிசமை ஒரு ஐடி எம்ப்ளாயி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அவன் டைரக்ட்லி அஃபெக்டட் அந்த இடத்துல. இப்போது ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்குள்ளே புதுசாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தர் வராரு. ஓகேவா? அல்டிமேட்லி நம்ம அவங்கக்கிட்ட முதல்ல பேச போகிறது வந்து சோர்ஸ் கோடு ஏன் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே பேசி மோனோபோலி பேசுவோம், டிஜிட்டல் மோனோபோலி பேசுவோம், கூகுள் மைக்ரோசாஃப்ட். ஸோ அவனை கேபிட்டலிசம், ஸோ அல்டிமேட்டாக வந்து எண்டு கேபிட்டலிசம் தான். ஸோ அந்த இடத்துல தான் கொண்டு போகிறோம். மூமெண்ட் எங்கே வருதுன்னு கேட்குறியா? விஎம்எஸ் சொல்லுங்க. விஎம்எஸ் வுட் லைக் டு ஸ்பீக், ஸ்பீக் பண்ணுங்க விஎம்எஸ். ஹலோ, ஹாய் கமல். ஹாய். ஒரே ஒரு டவுட் தான். இப்போ நம்ம ஃபாஸ்ட் சொல்றோம்ல, ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஆமாம் ஆமாம். அதில் வந்துட்டு இப்போ நார்மலாக நம்ம எஃப்என் சைட்லேருந்தோ இல்லை எஃப்எஸ்எஸ்எம் சைட்லேருந்தோ வந்துட்டு நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு சொல்லுவோம்.
ஏன்னா வந்து அதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த ஃபிலாசபி வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபிலாசபி ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இப்ப வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் வந்துட்டு எந்த வகையில வந்துட்டு கேபிட்டலிசம் கூட ஒத்து போகுது. ஏன் வந்து அதை நம்ம வந்துட்டு என்ன சொல்றது ஃபாஸ்ட் நம்ம சொன்னாலும் பட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் நம்ம ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு பெஸ்ட் சைடு அப்படின்ட்டு நம்மளோட வாதம் அப்படிதான் இருக்கும். இதுல எந்த வகையில வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்துட்டு மாறுபடுது அப்படின்ட்டு எந்த வகையில கேபிட்டலிசம் கூட ஒத்து போகுது அப்படின்னு. ஓகே கணேஷ் நீங்க கேட்டீங்களா இத? அது நான் கணேஷ் நோட்ஸ் பார்க்கும்போது வைரல் காமெண்ட்ஸ் நான் வைரல் காமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதான் அது வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். கணேஷ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓ ஓகே ஓகே கணேஷ் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து பேசுங்க. ஏன்னா பேண்ட்வித் அதனால தான் பிரச்சனை ஆகுதுன்னா ஃபைன். ஓகே எப்படி ஷேர் பண்ணுறது? அதே மாதிரி திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் எதுக்கு நம்ம மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் வந்து ஆன்லைன் மட்டும் போகக்கூடாதுன்னா. டெக்னாலஜி ப்ராக்டிஷஸ் வீட்டில் யூபிஎஸ் வச்சு இன்வெர்டர் வச்சு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியே வந்து திக்குதுன்னா அப்புறம் சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்? கணேஷ் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஹலோ கேக்குதா? ஹலோ ஆ கேக்குது. ஆ கிளியரா இருக்குல இப்போ? ஆ கிளியரா இருக்கு. ஓகே சாரி ஃபார் தி இன்டர்ரப்ஷன். நான் கண்டினியூ பண்றேன். விஎம்எஸ் கேட்ட டவுட்ஸ் வந்து உடனே ஆன்சர் பண்ணிறேன். ஓகே வருது. இப்போ ஸ்கிரீன் நீங்க ஷேர் பண்றீங்களா கமல் பண்றானோ? கமல் தான் நினைக்கிறேன். நான் கமல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல கமல் நீ வேணா எடுத்துரு, நான் நெட்ஒர்க் மாத்திட்டேன், இமேஜ் மாத்த வேண்டியது இருக்கும். யோகேஷ் டவுட் கேட்டிருக்காரு. ஃபார் ஆல் வி நோ அரவிஸ் தி ஆப் இஸ் ஓபன் சோர்ஸ், கிளைம்ஸ் டு பி அப்பாச்சி லைசன்ஸ், பட் நோ ஒன் பிஆர் ஹஸ் பீன் மெஜர்ட். ஆமா, இந்த இஷ்யூ பத்தி நம்ம கிரைசிஸ் பேசும் போது பேசி ஆகும். கரண்ட் கிரைசிஸ் அட்ரஸ் பண்ணாம போக முடியாது. ஓகே, நான் இப்போ கமல் ஸ்கிரீன் ஷேரிங்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக என்ன வந்துருக்குன்னா பாயிண்ட் வந்து 8 hour ஒர்க் லிமிட்ல வந்து நிறைய டாஸ்க் வந்து கிராம் ஆக ஒரு பாப்புலர் ஸ்டடி இருக்கு. அதாவது டிஃபைன்டு ஒர்க் ஹவருக்கு உள்ள லேபர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிளான் பண்ண ஒர்க்கை தாண்டி அதிகமான டாஸ்க் அசைன் பண்ண போதும், இல்லை அசைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ப்ரெசன்டேஷன் அசைன் பண்ணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களோட பாடியில் வந்து பயாலஜிக்கல் சேஞ்சஸ் கிரியேட் ஆகும். அது குளுக்கோஸ் அட்ரினலின் செக்ரீட் ஆகிறதுலேருந்து குளுக்கோஸ் வேரியேஷன் நடக்கிற வரைக்கும். ஸோ என்ன சொல்லார் அப்படின்னா உங்கள் ஒர்க்
பிளேஸ் சர்வேலன்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது பயாலஜியில் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி பயாலஜியில் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத வந்து கரண்ட்டாக இருக்கிற மேனேஜ்மெண்ட் மெத்தடு வந்து அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஒர்க் பிளேஸ் சர்வேலன்ஸில் ஈடுபடுத்துகிற மேனேஜ்மெண்ட் மெத்தடு வந்து பயாலஜிக்கல் சேஞ்சஸை வந்து கவுண்டில் எடுத்துக்கிறது கிடையாது. இதை சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கறதுன்னா லாங் ஃபீட்பேக் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்போவுமே வந்து ஷார்ட் ஃபீட்பேக் லூப்ஸ் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த ஷார்ட் ஃபீட்பேக் லூப்பில் இருந்து தான் வந்து ப்ரொடக்டிவிட்டியும் சரி ப்ராஃபிட்டையும் சரி அவங்க எடுப்பாங்க. லாங் ஃபீட்பேக் லூப் எப்போ வரும்னா லேபர் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ரொம்ப நாள் கழிச்சு அந்த லேக் இருக்கும், அதுக்கு டைம் எடுக்கும், அந்த எஃபெக்டை வந்து மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்போது தான் லேபர் வந்து சொல்யூஷன் தேடுவார். அந்த மாதிரி சொல்யூஷன் தேடும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் குவஸ்டின் வந்து மறுபடியும் வரும், நான் ஏன் எதுக்காக வேலை பார்க்குறேன், நான் ஏன் எப்படி இப்படி டெய்லி வேலை பார்க்குறேன், அந்த இண்டிவிஜுவல் தாட் வந்து அங்கே தான் எமர்ஜ் ஆகிறது. பட் ஆனால் இது எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்ல வரல, பட் மெஜாரிட்டி ஆஃப் த லேபரர்ஸ்க்கு வந்து இதுதான் நிலைமை, இதுதான் உண்மை. ஸோ அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இந்த லைனில் சொன்னோம்ல, நம்ம பிடிச்ச ப்ராஜெக்ட் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா இப்போ கோவிடுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆப் எழுதுவோ இல்லை சர்வீஸ் எழுதுவோ இல்லை டேட்டா விசுவலைஸ் பண்ணுறது கோடிங் எதுவும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க லேர்ன் பண்ண ஸ்கில் வந்து டேட்டா சயின்ஸ் ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை அவங்க லேர்ன் பண்ணது டிசைன் ஸ்கில் இருக்கலாம், அவங்க லேர்ன் பண்ணது ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் ஸ்கில்லாக இருக்கலாம். அந்த ஸ்கில் எல்லாமே வந்து எனக்குள்ளே இருக்கு, ஆனால் அதை வந்து நான் எங்கேயுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணல. இதால் என்ன சோசியல் சேஞ்ச் நடக்க போகுதுன்ற ஒரு ஏரியர் கொஷினுக்கு இப்போ COVID-19 வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணுன்ற ஒரு ஒரு உள்ளேருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு கால் வருது. அது வந்து கலெக்டிவாகவும் வருது. எப்படி வருது அப்படின்னா இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து நீ என்ன கேட்பாங்க, உனக்கு கோடிங் எது தெரியும், நீ எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாமே, இல்லை ஹார்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து வென்டிலேட்டர்ஸ் ட்ரை பண்ணாங்க, இல்லை வந்து மாஸ்க் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் குட், அதான் முன்னாடி சொன்னல அந்த ஆட்டோனமி, பர்பஸு, மாஸ்டரி, இது மூணுமே வந்து இண்டிவிஜுவலாக எல்லா லேபரரும் வந்து தனிப்பட்ட முறையில் எதிர்பார்க்குறாங்க. அந்த தனிப்பட்ட முறை எதிர்பார்ப்பு வந்து கலெக்டிவாக எப்படி ஆகுதுன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்ஸாக தான் வருது. என்னவா வருது அப்படின்னா சோஷியல் சேஞ்சுக்கு நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். அப்படி சோஷியல் சேஞ்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, எழுதுற கோடிங் வந்து சேஞ்ச் கிரியேட் பண்ண மாட்டேன்னு, எங்கேயோ உட்காந்துருக்க யாரோ ஒருத்தரோட லாபத்துக்கு தான் அது போதுன்றது தெரிய வரும்போது என்ன இருக்குது அப்படின்னா நான் ஏன் ஃபர்தராக இங்கே ஒர்க் பண்ணுன்ற ஒரு சேலஞ்சிங்கான க்வெஸ்சன் இருக்கு. ஆனால் அந்த சேலஞ்சிங்கான க்வெஸ்சனுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஏன்னா ஃபர்தராக வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் மீட் பண்ணாலும் எனக்கு ஃபேமிலி இருக்கு, என்ன நம்பி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்றதால நம்ம நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபர்தரா அந்த சிஸ்டத்துக்குள்ள அலோவ் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து நம்மளை வந்து உட்படுத்திக்குது. எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து அன்னைக்கும் சரி 1800s சரி இன்னைக்கு வரைக்கும் சரி எந்த எக்கனாமிஸ்ட் ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிளாய்டேஷன் ஒன்று கிடையாது. அவங்க சொல்றது என்னன்னா ஃபேக்டரி ஃப்ளோரில் இல்லை வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸில் ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் சிஸ்டமேட்டிக்காக ஆக்சிடென்ட்னால என்னன்னா ரேண்டமாக நடக்கும், எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். ஆனால் இங்கே எப்படி பேசப்படுது அப்படின்னா நடக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் விஷயமுமே வந்து ஆக்சிடென்ட் எடுத்துருவாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்டை கவுண்ட் பண்ண முடியும், எக்ஸ்பிளாய்டேஷன் அவ்வளோ ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து அதுக்கு வந்து ஒரு சோஷியல் மீனிங் தான் இருக்கும், அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் லெவலில் சைக்காலஜி ஒரு மீனிங் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ மெஷர் பண்ண முடியுமா, எக்ஸ்பிளாய்டேஷன் எத்தனை கிலோ அப்படின்ற மாதிரியான ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கும். இப்போ இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இப்போ விஎம்எஸ் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அதே மாதிரி கமல் கூடியும் ரிலேட் பண்ணிக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அடுத்து இப்போ 4 வெர்ஷன் வந்துச்சு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1.0, ஸ்டீம் இன்ஜின்,
இண்டஸ்ட்ரியல் வெர்ஷன் 2.0, மாஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் வெர்ஷன் 3.0, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றது, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது. இண்டஸ்ட்ரி இப்போ 4.0 எப்படி போயிட்டு இருக்கு, ஃபர்தரா எப்படி போகுன்றத மேட்ச் பண்ணும் போது நீங்க கான்ஸ்டன்டா பார்க்கலாம். எல்லாத்துலயுமே வந்து லேபர் ப்ராசஸ் லேபரர் எப்படி ஒர்க் பண்றாருன்றது நீங்க முடிவு பண்றது கிடையாது, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்றது கிடையாது. மேல இருந்து சொல்றாங்க, நம்ம அதை கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒன்னு லேக் ஆஃப் ஸ்கில். என்ன ஸ்கில்லு உங்களுக்கு? கோடிங் எது தெரியாதா, சாப்ட்வேர் எது தெரியாதா? அது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மட்டும்தான் ஃபோக்கஸ்டு நம்ம காலேஜில் சொல்லித்தராங்க. இந்த அந்த நம்ம ஸ்கில்ல நம்மளே மேனேஜ் பண்றது எப்படி, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்றது, கொலாபரேஷனா எப்படி பண்றது, அந்த ஸ்கில்ல வந்து நம்மளுக்கு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிஸ்லயோ சொல்லித்தர்றது கிடையாது. அந்த நம்மளுக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுலாம் ஒரு பர்டிகுலர் விஷயம், அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு தேவைப்படுற ஸ்கில்லா இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க நம்ம எடுத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்மள அதை ட்ரெயின் பண்ணி இப்ப ஃபர்தரா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, இப்போ யோகேஷ் கேட்டதா விஎம்எஸ் கேட்டதா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயம் தான் வச்சுங்களேன். விஎம்எஸ் என்ன கேட்டாரு, சரி இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் பத்தி தெரிஞ்ச ஆளா இருக்கட்டுமே, தெரிஞ்ச ஆளா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் பேஜ்குள்ள எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இங்கதான் வந்து அந்த கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் கவுண்டர் கல்ச்சர் அண்ட் டாமினன்ட் எக்கனாமி வந்து நம்ம பார்க்க முடியும். கேபிட்டலிசமோ இல்லை கேபிட்டலிசம் அந்த எக்கனாமிக் ஐடியாவை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு விச் இஸ் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பெருசா முரண் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சைடில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கல்ச்சர் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஜென்ரல் பப்ளிக் ஏஜென்சி வச்சு ஃப்ரீ சாஃப்ட்வேர் எழுதுறது தான் கரெக்டான ஒரு சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஓப்பன் சோர்ஸ்ன்ற வார்த்தையை வந்து ரிப்பீட்டடாக ரொம்ப அதிகமாக கேட்டுட்ருக்கும். இன்னும் வந்து சொல்லணும்னா, கிட்ஹப்ல வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. 2005 இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் என்ன மாதிரியான ஒரு லைசன்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, 2010 லாங் வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் பேசி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் டவுன் சைடு இருக்கு. அந்த டவுன் சைடை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐடி, பிஎஸ்டி, அப்பாச்சி லைசன்ஸ் இந்த மாதிரி நிறைய பெர்மிசிவ் லைசன்ஸ், அது கோட் அண்ட் கோட்டில் போட்டுக்கேன் பெர்மிசிவ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு லைசன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உள்ளனாலே வரும். இதை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு அடல்ட்ரேஷன் ஸ்கீமாக தான் பார்க்கலாம். ஏன் இங்கே தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஒரு நிமிஷம் ஓகே திரும்ப இருந்துச்சு ஓகே இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? வால்யூம்ல பிரச்சனை இல்ல, அப்ப டிராப் ஆயிட்டு இருந்தது பேசுங்க. சரி ஓகே ஓகே நான் கண்டினியூ பண்றேன். ஓகே கண்டினியூ பண்ணுங்க. கமல் கடைசி எங்க இருந்தா? இது டிராப் ஆச்சு ஜிபி இல்ல, அப்புறமா அப்பாச்சி எம்ஐடி எல்லாம் வந்துச்சு. ஓகே ஃபைன். ஆமாம் ஆமாம் ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரே ஒரு பர்டிகுலர் லைசன்ஸை பற்றி பேசி கன்ஃபியூஸ் ஆகிறத விட, ஜென்ரலாக என்னோட ஸ்டடியிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு காமன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த காமன்ஸ்ன்றது என்னென்னா, கோடிங்காக இருக்கலாம், இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டு என் டு என் சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் லைப்ரரி இருக்கலாம், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிசைன் டூலாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்கேப்பில் டிசைன் பண்ண ஒரு வரைபடமாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு புக்காக இருக்கலாம், ஒரு காமன் கண்டென்ட்டாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வைரல் காமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுறது தான் பழக்கப்பட்டிருக்கு கல்ச்சர். இந்த வைரல் காமெண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வைரல் காமெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ். பேசிக்காக வைரல் காமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், அது யாரானா எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்கும் போது அவங்களும் நான் என்ன லைசன்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அதே லைசன்ஸில் நீங்களும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சப்போஸ் இந்த காமன் ரிசோர்ஸை வந்து யாராவது
இல்லீகலாகவோ இல்லை இம்மாரலாகவோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் அதுதான் அங்கே இருக்கிற பெரிய ஹேக். ஒரு காமர்ஸ் ரிசோர்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சஸாக இருக்கு, அவைலபிளாக இருக்கு, அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, சோர்ஸ் ஃபைல் ஓப்பனாக இருக்கு, கம்பைல் பண்ணால் ஒர்க் ஆகுது, ஓகே நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ அவங்களும் வந்து ஒரு பக்கம் வந்து ரிப்பீட் பண்ண தேவையில்ல, ரிப்பீட் பண்ண தேவைன்னா ரீஇனோவேட் பண்ண தேவையில்ல, இதை வச்சு அவங்க பார்த்துற ப்ராடக்டை கிரியேட் பண்ணலாம். ஆனால் அவங்க ப்ராடக்டை கிரியேட் பண்ணும்போது அவங்களோட சோர்ஸ் கோடையும் ரிலீஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய இன்னோவேஷன் டைம் வந்து சேவ் ஆகும். ரெண்டாவது, இப்போ நான் சோர்ஸ் கோடை ரிலீஸ் பண்ணுறேன்னா என்னோடய சோர்ஸ் கோடில் இருக்கிற டாக்குமெண்டேஷன், என்னோடய சோர்ஸ் கோடை படிக்கும்போது நான் என்ன எப்படி யோசித்தேன், நான் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன்ற வரைக்கும் அதில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ப்ளஸ் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிற கஷ்டங்கள், அவர் எப்படி யோசிச்சாரு, அவர் எதெல்லாம் ரெஃபர் பண்ணார், அவர் என்னென்ன சயின்டிஃபிக் ஆர்டிகிளை படிச்சு அதை போட்டார், அதை பேஸ் பண்ண டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது இது ஒரு வைரலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வைரலிட்டி என்ன சொல்லுதுன்னா, இதை எடுத்துட்டேனா நானும் அதேமாதிரி மாறிடுறது, அந்த வைரலிட்டி கிளாஸ் வந்து அதுதான். ஆனால் ஓப்பன் சோர்ஸ் கிளாஸ் ஆஃப் லைசன்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்னைக்கு யோகேஷ் சொன்ன மாதிரி ஆரோக்கிய சேது ஆப் வந்து அப்பாச்சி லைசன்ஸில் போட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்பாச்சி லைசன்ஸ்லாம் இருக்கும். இந்த அப்பாச்சி லைசன்ஸ் எப்படின்னா வந்து ஒரு டியூவல் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மறுபடியும் அந்த லைசன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே போகாமல் இன்னும் எப்படி பார்க்கணும், இது நான் வைரல் காமன்ஸ். நான் வைரல் காமன்ஸ் பேசிக்காக என்ன அப்படின்னா, பொதுவில் இருக்கு எடுத்துக்கலாம், ஆனால் நான் எந்த அப்பனா பேசிக்காக அந்த பொதுவில் இருக்குன்றது என்ன இருக்கு, எல்லாரோட உழைப்பு தாங்க உட்காந்துருக்கு, அந்த உழைப்பு சோர்ஸ் கூட உட்காந்துருக்கு, அந்த உழைப்பு டிசைனாக உட்காந்துருக்கு, அந்த உழைப்பு ஒரு ஆர்டிக்கிள் உட்காந்துருக்கலாம், அந்த உழைப்பு ஒரு டாக்குமெண்ட் உட்காந்துருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாகவும் கண்டென்ட்டாகவும் அது காமன்ஸில் உட்காந்துருக்கு. அதில் ரொம்ப பெக்குலரியான ஒரு கண்டென்ட் தான் சாஃப்ட்வேர். ஏன்னா சாஃப்ட்வேரை வந்து கோடிங்கை பார்த்தோம் அப்படின்னா, கோட் கேன் பி எய்தர் டேட்டா அண்ட் இட் இஸ் ஆல்சோ எ ஒர்க்கிங் கோட், இட் கேன் எக்ஸிக்யூட் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் உழைப்புல இருந்து ஒரு கல்ச்சரை உள்ள புகுத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து கமல் சொன்ன மாதிரி இன்ஜினியர் கிரைசிஸ்க்கு தேவைப்படுற ஒரு ஒன் ஆஃப் த பாட்டம்லெஸ் பில்லரா இருக்கு. பேசிக்காக நம்ம ரேஷன் கடையில் போய் பார்க்கும்போது இல்லை வந்து எங்கேயாவது கடையில் ஏதாவது வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அடல்ட்ரேஷனை பற்றி ரொம்ப ஈஸியாக பேசும். ஆனால் லீகல் அடல்ட்ரேஷனு, இந்த கல்ச்சுரல் அடல்ட்ரேஷன்லாம் பார்க்கும்போது நாங்கள் ப்யூரிட்டி பற்றி பேசலை, டைவர்சிட்டி இருக்கும். ஆனால் இந்த அடல்ட்ரேஷன்றது நாங்கள் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, வாண்டடாகவே இந்த மாதிரி வைரலிட்டி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே மோனோபோலி கார்பரேட்ஸா நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, கூகுள் எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய கார்பரேட்ஸ் இன்றைக்கி வந்து ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷன்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல்லாக பிரச்சனையை சால்வ் பண்ணாதுன்றது தான் பாயிண்ட். எந்த பிரச்சனையும் ஃபுல்லாக சால்வ் பண்ணாது. இன்றைக்கி ஆரோக்கிய சேது ஆப் வந்து ஓப்பன் சோர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது எதுக்காக அப்படின்னா, இந்த டைமில் எல்லா கண்ட்ரிஸும் அவங்களோட கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப், டிசீஸ் சர்வேலன்ஸ் ஆப் எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் விட்டுருக்காங்க. அவங்க விட்டாங்க அப்படின்னா, அவங்க விட்டதுக்கு பின்னாடி வந்து கவர்மெண்ட்ல வந்து சர்டன் லாஸ் இருக்கு. அந்த லாஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு கம்யூனிட்டிஸ் சிவில் சொசைட்டிஸ்லாம் அங்கே ப்ராப்பரா மேனேஜ் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் அங்கே பண்றாங்க. இங்கேயும் அந்த மாதிரி நமக்கு தான் இருக்கு. ஆனா இவங்களோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்களேன், யோகேஷ் மோடி கோட் பண்ண மாதிரி கிளைம்ஸ் டு பி அப்பாச்சி லைசன்ஸ், அவன் அப்பாச்சி லைசன்ஸ் தான், பட் நோ ஒன் புல் ரெக்வஸ்ட் ஹஸ் பீன் மெர்ஜ்டு. அப்படின்னா என்னன்னா, நான் சோர்ஸ் கோட காமிப்பேன், அதை நீ படிச்சுக்கோ, ஆனா நீ எதனா சொன்னா நான் கேட்க மாட்டேன், நீ எதனா ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற இது தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்றது. அதாவது 2+2=5 சொல்லி ஆரோக்கிய சேது ஆப் சொல்லு, நான் சொல்றேன் 2+2=4 சொல்றேன், 2+2=4 தான் கரெக்ட் ஃபார்முலா, அதை எடுத்து நீ மாத்த அப்படின்னு நான் ஒரு புல் ரெக்வஸ்ட் கூட மெர்ஜ் ரெக்வஸ்ட் கொடுக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரி தெரியாது. தெரில, ஏன் தெரில, இந்த ஓப்பன் சோர்ஸ் கல்ச்சர் வந்து ஃபுல்லி மெச்சூர்டு கல்ச்சர் கிடையாது. அந்த ஓப்பன் சோர்ஸ் கல்ச்சரே வந்து பேசிக்காக கோடிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு லைசன்சிங் சிஸ்டம்.
அந்த மாதிரி ஓபன் சோர்ஸ் கேட்டகரிஸ்ல தான் நம்ம என்ன பேசுறோம்னா எம்ஐடி இருக்கு, அப்பாச்சி இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, இதெல்லாமே ஒரு விதத்துல வந்து சோர்ஸ் கோட் ஓபன் பண்றதெல்லாம் வந்து பார்சியலா வந்து கரெக்ட் தான். ஆனா சோர்ஸ் கோட் ஓபன் பண்றது மட்டுமே கவுண்டர் கல்ச்சரோட ஏம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில பார்க்க போனா டைவாய்சேஷனும் நடந்தது. இது என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப பேசிக்கா இன்னும் இன்னும் கிளீனா சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல வந்து சிசிடிவி கேமரா வச்சிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த சிசிடிவி கேமரா வந்து எம்பர்டு லினக்ஸ்ல ரன் ஆகுதுன்ற ஒன்றும் எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல. கமல் சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின்ல இருந்து இன்னைக்கு பாக்குற எல்லா கேட்ஜெட்ஸ்லயுமே வந்து லினக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா லினக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? சர்வேலன்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? அதாவது சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சோர்ஸ் கோட் ஓப்பனா இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஓகேன்னா, அப்ப நீங்க பேசிக்கா என்ன சொல்றீங்கன்னா, ஐ வாண்ட் மைண்ட் டெக்னாலஜி பீயிங் ஓப்பன், ஐ வாண்ட் ஆல்சோ மைண்ட் டெக்னாலஜி தட் சப்ஜுகேட்ஸ் மீ. சப்ஜுகேஷன் என்னன்னா, பேசிக்கா வந்து என்ன வந்து நலிக்கிறது, என்ன வந்து அடிமைப்படுத்த ட்ரை பண்றது. அதாவது நீங்க என்ன வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி வச்சு வற்புறுத்தீங்கன்னா நான் எது வந்தாலும் ஒத்துப்பேன் அப்படின்ற வேற என்ன ஒரு வாக்கு மூலம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷன் வந்து பீஸ் ஆஃப் த மூமெண்ட்ஸ்குள்ள எக்கச்சக்கமா இருக்குமே நடந்தது. இங்க நம்ம நோட் பண்ணது என்னன்னா, மூமெண்ட்ஸ்க்கு உள்ள புதுசா வரணும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, அந்த மூமெண்டோட ஐடியாஸ் வந்து ஃபர்தரா வந்து மற்ற செக்டர்ஸ்க்கு வந்து ஸ்பில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூமெண்ட்ல இருந்து நிறைய டிஸ்கஷன் நம்ம பேசியிருக்கோம், ஏன் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் பத்தி ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் செக்டர்ல நம்ம பேசக்கூடாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓபன் சோர்ஸ் ட்ரக் டிஸ்கவர். இன்னைக்கு வந்து கோவிட் மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்மளுக்கு வரும்போது இன்னைக்கு என்ன பேசுறோம்னா, தேர் ஆர் நிறைய சாஃப்ட்வேர் சோர்சஸ் வந்து இருக்கு. எதுக்காகன்னா, ட்ரக் டிஸ்கவர் பண்றதுக்காக, மாலிகுலர் பயாலஜி ஹேண்டில் பண்றதுக்காக. அது ஏன் இன்னைக்கு அதிகமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, குளோபல் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டு இல்லை குளோபல் கோடிங் மூமெண்ட் இருக்கு, அது வந்து பேசிக்காக என்ன பார்க்குதுன்னா, இது வந்து ஒரு பொட்டென்ஷியல் சொல்யூஷனாக பார்க்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியும், அந்த சொல்யூஷனுக்கு நான் எப்படி கோடிங் எழுதுறேன் அப்படின்றத அவங்க டிரான்ஸ்பரண்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷனை வந்து கம்பெனி ஏன் எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு, கம்பெனியில வேலை பார்க்குற லேபர்ஸ் தாண்டி அவங்களோட ப்ராஜெக்டுக்கு அவங்க மற்ற இடத்துல வந்து கான்ட்ரிபியூஷனை ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ கம்பெனியில நான் வந்து 100 lakh ருபீஸை வந்து என்னோட லேபர்ஸ்க்கு வேஜா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கேட்காமலே எனக்கு வந்து நிறைய லேபர்ஸ் வந்து வெளியிலேருந்து வராங்க, இன்னும் பாயிண்ட் வந்துடுறாங்க, ஜஸ்ட் பிகாஸ் நான் என்னோட கூகுள் வந்து அதோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டோட கோரை வந்து அப்பாச்சி லைசன்ஸ்ல ரிலீஸ் பண்றதுல சோர்ஸ் கோட் ஓப்பனா இருக்குன்றத மட்டுமே நம்பி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா கான்ட்ரிபியூட் பண்ண போகும்போதுதான் தெரியும், கூகுள் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் வந்து டிசிஷன் எடுக்கணும். நிறைய பேர் வந்து பார்சியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சிஸ்டம் இருக்கும் போது என்னாங்க அப்படின்னா, நான் வந்து அப்பாச்சி லைசன்ஸ்ல இருக்கிற சாஃப்ட்வேருக்கு எதுவுமே நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா யூ ஆர் லெஃப்ட் வித் யுவர் ஓன் டெசிஷன் மேக்கிங். ஸோ இது வந்து இப்போ இப்போ சொன்ன இந்த சிஸ்டமோட கிரைசிஸ் உள்ளக்குள்ள இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் சைடு வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் ப்ரொடக்ஷன் சைடு மட்டுமே பேசுறது வந்து இண்டஸ்ட்ரி 4.0 இண்டஸ்ட்ரி 3.0 வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாது இல்லையா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரொடக்ஷன் சைடு வந்து நீங்கள் தான் ஆஸ் எல்ல இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணி அதை யார் யூஸ் பண்ண போகிறாங்க? பேசிக்காக நம்மளே தான் மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்டோட மெத்தட் வேணா சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறது, ஆஃபீஸ் சூட்டாக இருக்கட்டும், இமெயில் சூட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி சூட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படின்னா, சாஃப்ட்வேரை சர்வீஸாக விற்கிறதா. மோஸ்ட் ஆஃப் த டிசைனர் டூல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி டிசைன் டூல்ஸ் எல்லாமே வந்து பாப்புலர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்லை ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ்னா அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாமே எது எப்படி பாசிபிள்னா, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் வந்து பேசிக்காக ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் மேலேயுமே நான் வைரல் காமன்ஸை மட்டுமே நம்பி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடை தாண்டி
மூமெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடும் பார்க்கணும். அதுக்கு வந்து கடைசியாக நான் கமல்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கடைசியாக வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஒரு சிஸ்டமை, அது எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தேன். ஸோ இது பேசிக்காக வந்து 2014 வந்து பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பர். எங்கள் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்க்ரீன் தெரியுதுல எல்லாருக்கும் தெரியுது கணேஷ் தெரியுது. ஆ ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த செஷனை இந்த டேர்னை நான் வந்து. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கூகுள் இல்லை ஃபேஸ்புக்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசேஷன் பேசிக்காக என்ன பார்க்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்ளைன்ஸ் மார்க்கெட்டை வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அப்ளை மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி அதை என்ன சேல் பண்ண முடியுன்றத பார்ப்பாங்க. இப்போ சரிங்க கூகுளாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பேசிக்காக என்ன அப்படின்னா இந்த யூன்றது யூசர்ஸ். கூகுள் வந்து கூகுளோட சூட் ஆஃப் சர்வீசஸ் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்தாங்க. என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து மேட்ச் பண்ணுவாங்க, அந்த யூசருக்கு என்ன வேணுமோ அதை அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃப்ரீனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுப்பாங்க. சரி இப்போ யூசரு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ தேவை, அதுவுமே ஆர்கனைசேஷன்ல இருந்து கொடுக்கப்படும். அட் வாட் காஸ்ட்? அட் வந்து வெரி லோ காஸ்ட்டில் கொடுக்க முடியும், ஏன்னா அவங்ககிட்ட ஸ்கேல் இருக்கு, மேனுஃபேக்சரிங் பவர் இருக்கு. சரி இப்போ இந்த யூசர் கிட்ட இருந்து அவங்க என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா யூசரோட பிஹேவியராக இருக்கட்டும், யூசரோட பர்சனல் டேட்டாவாக இருக்கட்டும், ப்ரைவேட் டேட்டாவாக இருக்கட்டும், அதை அவங்களால் எடுத்துக்க முடியும். ஏன்னா இது எஸ்டாப்ளிஷ் பண்ண டைமில் வந்து GDPR மாதிரியான ஒரு லைசன்ஸோ இல்லை வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரைவேசியை என்ஷூர் பண்ணுற லாஸோ வந்து எல்லா நாட்டிலும் இல்லை. இந்தியாவிலே இல்லைன்னும் போது ஆப்ரிக்காவில் போய் இமேஜின் பண்ணி பாருங்கள், யூஎஸ்ல இன்னும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து என்னென்னா இதுக்கான ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் வந்து அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ப்ரொடியூசரை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, ஒரு லேபரரை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, காமன் பீப்புளோட லேபர், காமன் பீப்புள்னா என்னோட அம்மாவாக இருக்கலாம், அவங்களோட தங்கச்சியாக இருக்கலாம், அக்கா இருக்கலாம், அவங்களோட லேபரையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட இருந்து அவங்க பிஹேவியரை மட்டும் ப்ரொஃபைல் பண்ணி எடுக்கிறது இல்லை, ஆனால் இந்த யூசரை வச்சு இன்னொரு யூசர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க, இது இவங்ககிட்ட போவோம், இது இவங்ககிட்ட போவோம், இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃப்ராக்டல் ரெக்கர்ஷன் நடக்கும். இது அப்படி இமேஜின் பண்ணுங்களேன், நிறைய ஒரு பெரிய யூசர் பேஸே கிரியேட் ஆகும். இந்த கம்பெனியோட பெரிய சொத்தே வந்து ரெண்டு தான், ஒன்று இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டெக்னாலஜி ஓபன் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது ஒரு கம்பெனி எவ்வளோ பெரிய யூசர் பேஸை வச்சிருக்குன்றது அவங்களோட சொத்து மதிப்பு நிர்ணயம் பண்ணுது. ஸோ இந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்காலஜியை படிச்சுட்டு சோசியாலஜியை படிச்சுட்டு அடிக்டிவாக யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அடிக்டிவாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அடிக்டிவ் யூசர் இன்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுறது யாருன்னா இந்த கம்பெனிஸ்க்கு உள்ளே இருக்கிற லேபரர்ஸ் தான். அந்த லேபரர்ஸோட எக்ஸ்பிளேட்டேஷன் முன்னாடி பேசுங்க. அப்போது எக்ஸ்பிளேட்டேஷன் எங்கெல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸ்பிளேட்டேஷன் நீங்கள் வந்து ஒரு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஓன் பண்ணுவாங்க, அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு உள்ளே இருக்க லேபரர்ஸை அல்காரிதம்ஸை டெவலப் பண்ண சொல்லுவாங்க, அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண சொல்லுவாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ண சொல்லுவாங்க. இது எதுக்காக டெவலப் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வச்சு ஃபர்தராக இவங்கள லாக் பண்ண முடியும், இவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணலான்னா இவங்க ஃபர்தராக டேட்டா எடுக்கலாம். இந்த மாதிரின்னு ஒரு இன்ஃபைனைட் லூப் போயிட்டு இருக்கும். இது ஒரு யூசருக்கு இந்த யூசர் இவரை ரெஃபர் பண்ணுறாரு, அந்த யூசர் மறுபடியும் இந்த லூப்பில் மாட்டுவார். இப்படி ஒரு சோஷியல் ஒரு சொசைட்டியை பார்த்துட்டுனா நாமளே வந்து இந்த மாதிரியான ஒரு ஜைஜாண்டிக் கார்பரேஷன்ஸ் கிட்ட வந்து வாலண்டியராக போய் நம்ம சரண்டர் ஆயிரும். இது எப்படி இவங்களுக்கு வந்து சாத்தியமாகுது அப்படின்றத இங்கே பார்த்தோம். ஆனால் எப்படி இவங்களுக்கு இதில் வந்து சர்ப்ளஸ் ப்ராஃபிட் டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றது, ஒன்று ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஓப்பன் சோர்ஸ் லைசன்சஸ் மூலமாக டெக்னாலஜியை ஐபி பண்ணுறது, ரெண்டாவது யூசர் பேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, பெர் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எவ்வளோ டேட்டாவை எடுக்க முடியும். டேட்டா சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, டேட்டா சயின்ஸில் வேலை செய்கிற நிறைய பேருக்கும் சரி, இந்த ஒரு ஐடியா வந்து கிரிட்டிக்கல் தாட்டை ப்ரூவ் பண்ணுன்றது நம்புகிறேன். இந்த பேப்பரை நான் ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன். பட் இந்த இந்த ஃபினாமினல் பேர் தான் வந்து ரிகர்சிவ் அட்ராக்ஷன். அண்டு அதில் அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா பெர்பின்சுவல் டிபெண்டன்சியை கிரியேட் பண்ண முடியும். இப்போது ஃப்ராங்கார் குவஷன் கேட்குறேன், எத்தனை பேர் வந்து
அவங்களோட போன்ல வந்து கூகுள் மேப் இல்லாம இருக்கிறதுக்கு தயாரா இருக்கும். அதாவது இங்க பேசிக்கா இந்த கம்யூனிட்டியில கேட்டிருப்படாது, வேற ஏதாவது கம்யூனிட்டியில போய் கேட்டிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேலை என்னன்னா போனை வாங்கினே ஓஎஸ் ஃபிளாஷ் பண்ண முடியும், அது கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. பட் இன் ஜென்ரல் உங்க அப்பா அம்மாவோ உங்க அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ தம்பியோ வந்து எத்தனை பேர் அவங்களோட போன்ல வந்து கூகுள் மேப் இருக்கிறத பெரிய இன்க்ளூஷனா பாக்குறது இல்ல. இன்ஃபேக்ட் கூகுள் மேப் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அதுதான் வந்து இந்த பெர்பிச்சுவல் டிபெண்டன்சி ரெக்கர்சிவ் அட்ராக்ஷன் சொல்றது. ஸோ இதை பத்தி ஃபர்தரா பேசணும் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இப்ப செஷனை கண்டினியூ பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்தரா வந்து என்ன பண்ணலாம், கமல் எடுத்துக்கிறியா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க யாரனா ஆன் பண்ணி பேசலாம். இல்ல நீங்க சாப்ட்வேர் சைட்ல இல்ல, நீங்க ஜென்ரலா வேற சைட்ல இருக்கீங்க அப்படின்னா இல்ல கமல் நீ பேசுறது கேட்கல. அருண் ஹாஸ் அ க்வெஸ்சன். அருண் அருண் சாட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. வாட் இஸ் யுவர் கால் ஆன் ஆட்டோமேஷன் அஸ் எ ரெப்ளிகேட்டபிள் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் விச் கேன் பி கிவன் டு தி லேபர் இட்செல்ஃப் வென் இட் இஸ் எ ஃப்ரீ மாடல். ஸோ ஆட்டோமேஷன் பத்தி பேசணும் அப்படின்னா, சி ஆட்டோமேஷனை வந்து சிம்பிளா ஆட்டோமேஷன் இங்க பார்க்க முடியாது. அதோட பேசிஸ் வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் தான். அந்த டெக்னாலஜி எங்கேருந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் லேபர். மைக் செக். ஆ கேட்குது கமல். ஆ ஓகே ஃபைன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உனக்கு கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ டெக்னாலஜி இன்னோவேஷனே வந்து ஃபாஸ்ட் லேபர் கிட்டந்தான் வருது. அதாவது இன்னைக்கு நாம வந்து கம்ப்யூட்டர்ஸு ஸ்மார்ட் ஃபோன்ஸு டிவிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன் இல்லை அவங்களோட ஜென்ரேஷன் வந்து அதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு வந்து பிறக்கிற குழந்தை வந்து ஸ்மார்ட் போனை எடுத்த உடனே பார்த்துட முடியுது அப்படின்னா நம்மளால ஸ்டாக்கான டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. நான் என்னோட 30 வயசுல தான் ஸ்மார்ட் போனை ஆக்சஸ் பண்றேன், ஆனா என்னோட கசின்ஸ் வந்து 5th அவங்களோட 5 வயசுல இருக்கும் போதே ஸ்மார்ட் போனை பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனுக்கு யார் ஒர்க் பண்ணாங்க? என்னோட கசினுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நாம தான் அது ஒர்க் பண்ணோம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோட ஒரு எண்டு தான் வந்து ஆட்டோமேஷனாக பார்க்க முடியும். ஆட்டோமேஷன் என்றைக்குமே பை இட்ஸ் ஓன் மீனிங் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் லேபர். பட் அந்த ஆட்டோமேஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க கொஸ்டினை நம்ம நாமளே கேட்டுக்கும் போது தான் பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர். இப்போ நீ கேட்ட கொஸ்டின் வந்து ஆட்டோமேஷன் ஆஸ் எ ரெப்ளிகேட்டபிள் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து இப்போ யார் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனி ஓனர்ஸ் தான் ஹோல்டு பண்ணுறாங்க. எப்படிலாம் ஹோல்டு பண்ணுறாங்க? லேண்டு ஓனர்ஷிப் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டு அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஒர்க்கும் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எதை நீங்கள் ஆமாம் ஸோ எதை நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்க? ஆட்டோமேஷன் இது எதை ரெப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் வந்து இன்னைக்கு அளவில் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. இமேஜின் பண்ணாலும் சாத்தியம் இல்லை. நிறைய ஸ்டடிஸ் வந்து ஃபுல்லாக சாத்தியம் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா ஆட்டோமேஷன் நீங்கள் எந்தளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த ஆட்டோமேட்டட் அந்த ஆட்டோமேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கான லேபர் யார் போடணும் அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்கு. ஸோ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ரெப்ளிகேட் பண்ணுறதுன்றது இண்டஸ்ட்ரி 4.0 எப்படி பேசுவாங்க அப்படின்னா 3D பிரிண்டர்ஸ் வந்துச்சு. ஸோ 3D பிரிண்டர்ஸ் வச்சு நான் எனக்கு தேவைன்னு பிரிண்ட் பண்ணி முடியுமானா அதுவும் எந்த ஸ்கேலில் பிரிண்ட் பண்ண முடியும், எந்த விதத்தில் பிரிண்ட் பண்ண முடியும்? நீங்கள் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நாட் ஓன்லி மெட்டீரியல் பட் ஆல்சோ நீங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸில் எப்படி ஒர்க் பண்ணணும், நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடு பண்ணணும், நீங்கள் யார் கூட எப்படி பேசணும், எப்படி மேட்டரை எஸ்கலேட் பண்ணணும், என்ன மாதிரியான இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணணும், டாஸ்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றத வரைக்கும் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுறதும் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். அது வந்து உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அந்த ப்ராசஸில் உங்களை வந்து ஜாயின் பண்ணி சொல்கிறாங்க அவ்வளோதான். அந்த ஃப்ரீ மாடல்ன்றது என்னன்னு எனக்கு தெரியல பட் ஐ ஹோப் நீங்கள் மற்ற இதை ஆன்சர் பண்ண தான் நினைக்கிறேன். ஸோ பாயிண்ட் என்னென்னா ஆட்டோமேஷன் இஸ் இட் செல்ஃப் இட்ஸ் நாட் டேஞ்சரஸ் ஃபார் லேபர் பிகாஸ் என்ன சொல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு லேபரர் எதாவது மோனோட்டோனஸாக பார்க்குறது தான் அந்த மோனோட்டோனிக் ஆக்டிவிட்டீஸை வந்து ஆட்டோமேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவார். பட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா லேபரர்ஸ் கலெக்டிவ் அது பண்ணும்போது இட் வில் பி இன் தேர் கண்ட்ரோல் ஆர் இட் வில் பி புட் இன் காமன்ஸ். அந்த காமன்ஸ் தான் நம்ம வந்து நாலேஜ் காமன்ஸ் பெருசாக்கலாம். ஆனால் அந்த நாலேஜ் காமன்ஸை
சாஃப்ட்வேர் எடுத்துட்டு அதை மாடுலேட் பண்றதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அது எப்படி அவங்க எடுத்துக்க முடியுது? நாங்க அதான் ஓபன் சோர்ஸும் நான் வைரல் காமன்ஸ் கிளாஸும் வருது. அது எப்படி அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுது? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பண்ணணுமா கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுது? அதை மறுபடியும் நம்மகிட்ட எப்படி கொடுத்து நம்மகிட்ட இருந்து மறுபடியும் அந்த ஒரு பெரிய லூப் உள்ள விஷய சைக்கிள்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கா அந்த கொஸ்டினுக்கு வந்து சிம்பிள் ஆன்சர் கிடையாது. ஆன்சர் என்ன இருக்கா, ஆட்டோமேஷன் பை இட்ஸெல்ஃப் இஸ் நாட் ஃபால்ஸ், பட் ஆல்சோ ஆட்டோமேஷன் யார் கண்ட்ரோல் பண்றாங்க, அது யார் கண்ட்ரோல் வச்சிருக்கு. பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா AWS தான். இன்னைக்கு அமேசான் வெப் சர்வீசஸ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நெட்ல எத்தனை சர்வீஸ் டவுன் ஆகும் தெரியாது. ஆனா இன்டர்நெட்டோட பர்த் வந்து AWSோட பர்த் கிடையாது. இன்டர்நெட் இஸ் மச் மோர் பிக்கர் தென் AWS. ஜஸ்ட் பிகாஸ் AWS வந்ததுக்கு அப்புறமா ஸ்கேலிங்கோட டெஃபினிஷன் மாறி போச்சு, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டெஃபினிஷன் மாறி போச்சு. அதை ரீடிஃபைன் பண்ணோம் அப்படின்றதுதான் நம்மள மாதிரி கவுண்டர் கல்ச்சர்கோட ஆன்சர். I think I did explain properly. இப்போ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமல் நீ அதை எடுத்து கண்டினியூ பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து இப்போ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ் நம்ம வந்து கிரைசிஸ் யூசர் சைடில் இருந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக்ஸில் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர்னு பேசுகிற டெஃபினேஷனை வந்து இன்னைக்கு வந்து நம்ம ரீடிஃபைன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் வந்து ப்ரைவசி எப்படி இருக்குது அதையும் ரீடிஃபைன் பண்ணி நிறைய விஷயம் ரீடிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. முக்கியமாக ரீடிஃபைன் பண்ண வேண்டியது வந்து இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் டாக்லேருந்து பார்த்து நீங்கள் வேர்ல்டை பார்க்க போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. எப்படி ஏன்னா இன்னைக்கு டாமினன்ட் சிஸ்டம் என்ன சொல்ற அப்படின்னா, நீ ப்ரொடியூசரும் கிடையாது நீ கன்சியூமரும் கிடையாது, நீ வந்து ரெண்டும். நீ ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன கன்சியூம் பண்ணுறதுன்னு நீ தெரியாது. அதேமாதிரி நீ என்னோட சர்வீஸை கன்சியூம் பண்ணும்போது நீ எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாது. அதுதான் வந்து இன்னைக்கு அவங்க அச்சீவ் பண்ண ஒரு பெரிய சக்ஸஸ் மாடல். அதாவது எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு லேபரர், நான் லேபர் போடுறேன், எனக்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் தான் வரும். ஆனால் கம்பெனிக்கு மட்டும்தான் ஹோல் சொல்யூஷன் தெரியும், அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். என்னோட கோடை வந்து ஒரு பெரிய அல்காரிதமாக மாறி இருக்கலாம், அல்காரிதம் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த அல்காரிதம் என் அக்காவோட ப்ரைவேட் லைஃப் என்ன நடக்குதோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அல்காரிதமாக இருக்கலாம். அப்போ நான் வந்து எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? ரெண்டாவது இதில் பார்க்கணும் அப்படின்னா, அதை ஆக்சுவலாக எப்படி வேலை செய்யுதுன்ற கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை. கன்சியூமர் சைடு போய் பார்க்கணும், அதாவது ஒரு நார்மல் யூஸர் போய் பார்க்கணும் அப்படின்னா, அவங்க அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் லேங்குவேஜ் ஆகலாம், கனெக்ஷன் லேங்குவேஜ் ஆகலாம், ஒரு சோஷியல் நெட்வொர்க் லேங்குவேஜ் ஆகும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட தினசரி வேலையை விட்டுட்டு ஒரு 2-3 hours வந்து அந்த சர்வீஸ்க்காக ஒதுக்கும். எத்தனை பேர் இதை பார்த்துருப்போம், எத்தனை பேருக்கு வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து கோவம் வர்றது வந்து இந்த ஃபோனை விட்டு ஒழிச்சிடலாமான்னு கோவம் வந்துருக்கோம், ஃபோனை வந்து கொஞ்ச நேரம் கீழே வச்சுட்டு போகலாமான்னு பார்த்தா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன். அதான் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, நோட்டிஃபிகேஷன் சவுண்டு டிசைனே வந்து அலாரம் பேஸ் பண்ணுறான். அலாரம் வந்தாலே இட் இஸ் எ ட்ரிகர் தட் யூ ஹாவ் டு கோ அண்ட் அட்டெண்ட் இட். அந்த மாதிரியான ஒரு டிசைன் சிஸ்டம் பேஸ் பண்ணி வரும்போது த யூசர் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் தட் சைக்காலஜி ப்ராப்பர்லி. ஸோ தே டென்ட் டு கோ அண்ட் கன்சியூம் தட் சர்வீஸ். ஆனால் அந்த சர்வீஸை கன்சியூம் பண்ணும்போதே அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட பிஹேவியர் டேட்டாவை அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த டேட்டா சர்வீஸ் மடி கன்சியூம் பண்ணி அதை ஃபியூச்சர் பிளஸ் ஹெல்ப் பண்ணும். சரி, இன்னும் நான் காம்ப்ளெக்ஸ் ஆக்க விரும்பல. கமல், யூ கண்டினியூ தி செஷன், மடி அங்க கேப் ஃபில் பண்ணுமா அங்க பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் கணேஷ். நான் ஸ்க்ரீன் ஷாட் பண்றேன், அதே மாதிரி நான் இதை பார்த்து தான் பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஆடிபிளா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைனா நீங்க வந்து பேசுங்க, டெக்ஸ்ட் பண்ணா எனக்கு தெரியாது. ஓகேவா? சரிதான், கிரைசிஸ் கேபிட்டலிசம். நான் சொல்றேன். ஆ, ஓகே, தேங்க்ஸ். ஸோ க்ரைசிஸ் பார்த்தோம், கேபிட்டலிசமோட டெஃபினேஷன், அப்புறம் ஜென்ரலாக எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தோம், தியரிட்டிக்கலாக பார்த்தோம். அப்புறமா க்ரைசிஸ்ன்னு பேசும்போது இன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நாலேஜ் ஒர்க்கில், ஐடி ஒர்க்கில் எப்படி இப்படிலாம் விஷயங்கள் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அதான் நம்ம கவுண்டர் கல்ச்சர் மூவ்மெண்ட், நம்ம ஸ்டேட்டஸ் கோ க்வெஸ்சன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன பதில் இருக்குது, நம்மளுக்கு என்ன அவென்யூஸ் இருக்குது டு ஐதர் அப்போஸ் கேபிட்டலிசம் ஆர் டு சப்வோர்ட் இட். சப்வோர்ட்னா அது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிக்குள்ளே இருந்து அதோட எஃபெக்ட்ஸை வந்து மிகப்பெரிய அளவில் குறைக்கிறது, இல்லை எஃபெக்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணுறது. இதுதான் வந்து எரோடிங் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ
அதான் திருப்பியும் கேபிட்டலிசம் டெஃபினேஷன் பார்த்தா ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் அண்ட் தர் ஆப்ரேஷன் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு வந்துருதுன்னா இங்கே தான் கேட்குறோம் ஃபார் ப்ராஃபிட்னா யாருக்கான ப்ராஃபிட் எதற்கான ப்ராஃபிட்னு கேட்குறோம் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யார் ஓன் பண்ணுறா எதுக்கு ஓன் பண்ணுறான்னு கேட்குறோம் அது ஒரு பெரிய சப்ளை செயின் வருது ஆக்சுவலி கணேஷ் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் ரெண்டு மூணு இதில் போகலாம் அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம ஆரன் ஷார்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள் மூலயமா ஹேக்கிங் கேபிட்டலிசம்லையும் படிக்கும் நிறைய விஷயம் அதில் படிக்கும் ஸோ இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் எடுத்தோன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா டைரக்ட் ஆப்போசிட் வந்து கலெக்டிவ் ஒரு சோஷியல் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்கே தான் வைரல் காமன்ஸ் வருது ஜிபிஎல்ல வந்து ஒரு விஷயம் நீ சேர்த்துட்டீங்கன்னா த என்டையர் சோர்ஸ் கோட் ஷுட் பிகம் வைரல் இட் ஷுட் ஆல்வேஸ் ரிமைன் ஃப்ரீ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஆனால் வந்து அப்பாச்சியோ எம்ஐடியோ பிஎஸ்டியோ பயன்படுத்தும் போது அப்படி கிடையாது அந்த பர்டிகுலர் சோர்ஸ் கோட் தான் வந்து காமன்ஸில் இருக்கலாம் இருக்கலாம் அது ப்ரொப்ரைட்டரியாக மாற்றணும் மாற்றிக்கலாம் அதுதான் வந்து கூகுள் பண்ணிகிட்ருக்கலாம் இப்போ கூகுள் வந்து தனியாக ஒரு கூகுள் ஆண்ட்ராய்டு வந்து லினக்ஸ் கெர்னல் பேஸ் பண்ணியிருக்குது அதனால் வந்து பெரிய அளவில் வந்து லினக்ஸ் கெர்னலுக்கும் இதாக இருக்குது அதே மாதிரி தான் வந்து ஒரு காலத்தில் 45,000 ரூபாய் இருந்த ஆப்பிள் ஃபோனு இல்லை 45,000 ரூபாய் இருந்த பிளாக்பெரி ஃபோன் வந்து இன்றைக்கு அதோடய ஃபீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம 3,000 ரூபாய் 4,000 ரூபாயில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாக பார்க்க முடியுது பட் அதே டைமில் கூகுள் வந்து அப்பாச்சி பேஸ் பண்ண ஒரு ஃபுல் கெர்னல் க்ரியேட் பண்ணிருக்கிறோம் அந்த அப்பாச்சி கெர்னல் தான் வந்து கூகுளோட சர்வர்ஸில் டிப்ளே ஆக போகுது கூகுளோட ஸ்மார்ட் ஃபோனில் டிப்ளே ஆக போகுது கூகுள் க்ரியேட் பண்ண கம்ப்யூட்டர்ஸில் டிப்ளே ஆக போகுது ஸோ இன்னும் 10 வருஷத்தில் அந்த திருப்பியும் நம்ம 30 வருஷம் முன்னாடி என்ன சண்டை போட்டுருந்தோமோ ப்ரொப்ரேட்டரி வர்சஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு அப்பாச்சி வர்சஸ் ஜிபிஎல்னு மாறப்போகுது அந்த இடத்துல தான் வந்து இந்த ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு இடிக்குது அதனால் வந்து நம்மளோட லேபர் வந்து சுரண்டுறாங்க நம்மளோட வாழ்க்கையோட அந்த லைவ்லிஹுட்டு நம்ம ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங் நம்ம கம்ஃபர்ட்டை வந்து வெறும் சோத்துக்காக உழைக்கணும் நீ வந்து ஒரு மெஷின் நீ வந்து ஒரு மனுஷன் கிடையாது நீ எதுவும் சுகதாக அனுபவிக்கக்கூடாது நீ வெறும் மெஷின் உன் வேலை வந்து உழைக்கிறது திங்கிறது தூங்குறது உழைக்கிறது திங்கிறது தூங்குறது அது மட்டும் தான் வந்து உன் வேலை அப்படின்ற மாறுறதை வந்து தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ரெண்டு மேஜராக ரெண்டு பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறோம் இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம மூணு கான்டெக்ஸ்டில் பார்ப்போம் கம்யூனிட்டி அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆர் காமன்ஸ் நாலேஜ் காமன்ஸ் கம்யூனிட்டி இன்னொன்று வந்து யூனியன்ஸ் யூனியன்ஸ்னால் லேபர் யூனியன்ஸ் தேர்ட் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் இந்த மூணு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம் இந்த மூணு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த ரெண்டு விஷயம் கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அதே மாதிரி எக்கானமிக் டெமோக்ரஸி வந்து நமக்கு எப்படி கிடைக்குது ஸோ ஓகே அடுத்தது கோஆப்ரேட்டிவ் டேரெக்டாக போயிட்டுனா அப்புறம் கம்யூனிட்டியில் ஆப்வியஸ்லி அதான் நம்ம பேசுனது தான் வைரல் காமன்ஸ் தேவை நீ வந்து செய்கிறது வந்து அப்பாச்சியில் இருந்தால் பத்தாது நீ செய்கிறது வந்து பிஎஸ்டி இருந்தால் பத்தாது உனக்கு ஒரு கம்யூனிட்டி மூலயமா உனக்கு ஒரு சொசைட்டி ஒரு உனக்கு ஒரு நெட்ஒர்க் மூலயமா கிடைச்ச நாலேஜ் வந்து அதே நெட்ஒர்க்கு திருப்பி போகணும்னு விருப்பப்படம் இருந்தால் நீ வந்து ஜிபிஎல் தான் ரிலீஸ் பண்ணும் கிரியேட்டிவ் காமன்ஸ்னால் இந்த டைட்டில் ஸ்லைடு அடியில் எழுதிருக்கோம் சிசி பிஒய்எஸ்ஏ பிஒய்எஸ்ஏனா ஷேர் அலைக்னா இந்த கண்டென்ட் யாரும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அவங்க அதையும் ஓப்பனில் விடணும் விக்கிபீடியா அவங்க இதே லைசன்ஸில் தான் இருக்குது கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் ஷேர் அலைக் இதுதான் இந்த விஷயம் தான் வந்து கம்யூனிட்டி எடுத்து பண்ணுது கம்யூனிட்டி வந்து இதுக்காக தான் நம்ம வளர்க்குறோம் ஆனால் நம்மளே வந்து நிறைய இடத்துல வந்து ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்லையும் சரி ஒரு இக்னோரன்ஸ் ரீசன்ஸ்க்கானையும் சரி நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுறோம் அது வந்து ஓகே இது அப்பாச்சி இருந்தால் பரவாயில்ல ஓகே இந்த விஷயம் வந்து நம்ம என்ன சொல்கிறது ரைட் வராட்டி பரவாயில்ல இல்லை வந்து நம்ம ஓஎஸ்எம் ஹேண்ட் பயன்படுத்தி பரவாயில்ல அப்படின்னு வந்து சில இடத்துல ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் வந்தது சில இடத்துல வந்து இக்னோரன்ஸ் வந்தது இக்னோரன்ஸ்னால் வந்து இந்த ஃபுல் நான் வாட்ஸ்அப் தானே பயன்படுத்துகிறேன் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து இக்னோரன்ஸு ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அது கம்யூனிட்டி வளர கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக அது மாறும் ஆனால் நம்ம அந்த பாத்தில் இருக்கிறோம் ஆனால் கம்யூனிட்டி வந்து இஸ் அ என்ன சொல்வது ப்ரொடக்ஷனில் ஒரு பங்கு தான் அது ப்ரொடக்ஷனில் ஒரு பங்குன்னா அந்த காமன்ஸ் ஒரு நம்ம லேபர் ப்ராக்டிஸ் நம்ம டெக்னாலஜி ப்ராக்டிஷனர்ஸாக இருக்கும் போது நம்ம வந்து அந்த காமன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த ப்ராக்டிஸில் வந்து ப்ராக்டிஸ் எப்படி நடக்கணும் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னு பேசுறது வந்து என்னவாக இருக்கணும்னு பேசுகிறது வந்து கம்யூனிட்டி பண்ணுது ஆனால் அந்த ப்ராக்டிஸோட நேச்சர் இல்லை ப்ராக்டிஸோட அந்த டே டு டே ஒர்க்கிங்ஸ் இருக்குதுல்ல அது வந்து கடைசியில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் இல்லை நம்ம ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சராக இருக்கிறோம் இல்லை நம்ம வந்து காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது உங்கள் ஃபைனல் இயர் டிசர்டேஷன் வந்து என்ன லைசன்ஸில் இருக்குது உங்கள் நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்ஸ் என்ன லைசன்ஸில் இருக்குது இப்போ ஸ்டார்ட் அப் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்னு போடுறாங்க ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தானில் போடுறது வந்து என்ன லைசன்ஸில் இருக்கு கம்பல்சரியாக எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்ன லைசன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும்
அதை தாண்டி இந்த காமன்ஸ்னு நம்ம நம்ம உற்பத்திக்கு வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்குறதுல பேசிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு சுதந்திரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்தோம்னா யூனியன்ஸ் வருது. எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான யூனியன்ஸ் தேவை. யூனியன்ஸ்னால் யூனியன்ஸ்னால் பேசி யூனியன் ஆஃப் அ செட் ஆஃப் மக்கள், அ செக்ஷன் ஆஃப் பீப்புள் கம்மிங் டுகெதர் ஃபார் டிஃபெண்டிங் தேர் ரைட்ஸ், டிஃபெண்டிங் தேர் ப்ரிவிலேஜஸ். அந்த விஷயந்தான் வந்து இது பண்ணி இப்போது லே ஆஃப் ஆகுது, 15 பேர் 30 பேர் யாரும் லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் இருக்கணும். மூமெண்ட் வந்து போத் கம்பெனியுடைய கோடு நான் மேபி ஆப்வியஸ்லி கம்பெனி ஒத்துக்காட்டி வந்து நான் கோர் கோடை வந்து ஜிபேல விடணும்னு சொல்லணும், அது எல்ஜிபியில் விடலாம். ஜிபேல் தான் வைரலாக இருக்குன்னா எல்ஜிபியில் கொஞ்சம் வைரலிட்டி கம்மி, பட் தட் ஸ்டில் வெரி ஸ்ட்ராங், தட் ஸ்டில் பெட்டர் தென் அப்பாச்சி, தட் ஸ்டில் பெட்டர் தென் பிஎஸ்டி அப்படின்னு வந்து பேசுறது. அதை தாண்டி வந்து யூனியன்ஸ்னு வர முந்த நம்மளுக்கு ஒர்க் பிளேஸில் நடக்கிற பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு இடம் வந்து டைரெக்டாக கம்யூனிட்டி கொடுக்க கம்யூனிட்டின்னா கொடுக்குறதில்ல. அதுக்கு வந்து ஏன்னா அதோட எல்லா வேலையும் ஒரே நபர் பார்க்கக்கூடாதுன்னு போது யூனியன்ஸ்னு ஒரு கான்செப்ட் வருது. யூனியன்ஸ் வந்து புதுசு இல்லை, யூனியன்ஸ் வந்து பல 100 வருஷமாக இருக்குது. ஆனால் ஐடிக்கு யூனியன்ஸ்னு பேசும் போது இப்போது யுனைட் இருக்கிறாங்க, சென்னையில் செய்கிறாங்க, தமிழ்நாடு மத்தத்தில் மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ யுனைட்னா யூனியன் ஃபார் ஐடி அண்ட் ஐடிஎஸ் எம்ப்ளாயீஸ், அதுதான் அப்ரிவியேஷன். லிங்க்கும் வேணால் போட்டிருக்கலாம், யுனைட் ஐடி.org. ஸோ அந்த இடத்துல வந்து ஒர்க் பிளேஸில் நம்மளோட டெமோக்ரஸியை வந்து சுரண்டப்படுது. நம்மளோட டெமோக்ரஸி வந்து நம்மளுக்கு நம்மளோட ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமல் வந்து பதிக்கப்படம் வந்த யூனியன்ஸ் வந்து ஆர் ஒன் சொல்யூஷன். ஸோ ப்ரொடக்ஷனில் நம்மளோட டெமோக்ரஸி இல்லை நம்மளோட பங்கு அளிப்பு, நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து சுரண்டப்படம் வந்து நம்ம காமன்ஸ்னு பேசுகிறோம், வைரல் காமன்ஸ்னு பேசுகிறோம், அப்போ வந்து அந்த சைடு ஓகே. இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் இல்லை வந்து ஒர்க் பிளேஸ் மட்டும் இல்லை யூனியன்ஸ்னு இது வந்து இப்போது யூனிவர்சிட்டியில் எஸ்எஃப்ஐ இருக்குதா இல்லை மெனி ஸ்டூடெண்ட் ஆஃப் பாடிஸ் இருக்குதுல்ல, ஸோ அப்படின்னா ஃபீஸ் தப்பாக சார்ஜ் பண்ணாங்க இல்லை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு இல்லை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி இன்டர்னல் மார்க் வச்சுட்டாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த ஸ்ட்ராங்கான இது தேவை, என்ன சொல்றது, மாஸ் மூமெண்ட்ஸ் தேவை. அந்த இடத்துல நம்மளுக்காக நின்று பேசுகிறதுக்கு, நம்ம மற்றவங்களுக்காக நின்று பேசுகிறதுக்கு அந்த விஷயம் தேவை. அதுதான் வந்து நம்மளோட ரைட்ஸை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அவ்வளோ நான் ஸ்டூடெண்ட் மூமெண்ட்ஸ் வந்து சண்டை போடுறாங்க, எது நீ எப்படி எந்த தைரியம் இருந்தால் நீ வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து எல்லா கிளாஸஸையும் வந்து ஆன்லைனில் வைப்ப, இந்த டைமில் யாருக்கு இன்டர்ன் இருக்குது, யார் கரண்ட் இருக்குது, யார் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அப்போ நீ உட்காந்து இது பண்ணியான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஏற்பட்டுருக்கோம். பட் இது ரெண்டும் வந்து மர்ஜாக மாட்டேங்குது. இந்த ரெண்டு விஷயமும் வந்து நமக்கு டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்க்காக போராடுறது இன் பிளேசஸ் ஆஃப் ஒர்க், இன் பிளேசஸ் ஆஃப் ஆக்குபேஷன், இன் எவ்ரிடே லைஃப் ஒன்று. அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் இருக்கிற டெமோக்ரஸி இது பண்ணுறது வந்து ஒன்றிணைக்கிற ஒரு இடமாக தான் நம்ம கோஆப்ரேட்டிவ்ஸாக பார்க்குறோம். கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் என்னான்னு அதை பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி பாலாஜி வேறு ஆட் பண்ணுறியா? பாலாஜி, மிஸ்டர் பாலாஜி இல்லை இல்லை, கண்டினியூ பண்ணி. ஸோ இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணுற விஷயமாக தான் நம்ம கோஆப்ரேட்டிவ்ஸை பார்க்குறோம். அதாவது ப்ரொடக்ஷன்லேயும் உனக்கு டெமோக்ரஸி இருக்கணும், அந்த ப்ரொடக்ஷனோட சர்ப்ளஸை பங்கிறதுக்குலேயும் உனக்கு டெமோக்ரஸி இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் ப்ரொடக்ஷன்லேயும் உனக்கு டெமோக்ரஸி இருக்கணும், நீ அதை நீ ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயங்களையும் வந்து. அருண் லைக் டு ஸ்பீக். அருண் என்ன சொல்கிறீங்க? ஹலோ, கேக்குதா? கேக்குது. இப்ப யூனியன்ஸ் ஃபார்ம் பண்றதுனால கம்பெனிஸ் வந்து இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அப்படின்னு பொதுவா சொல்றாங்கல்ல, யூனியன் ஃபார்ம் பண்றதுன்றே ஒரு தப்புன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வச்சுட்டு அதனால நம்மளுக்கு நம்ம இருக்கிற இடத்த விட்டு கம்பெனி போயிடுது அப்படின்றாங்கல்ல. சோ அதை எப்படி பாக்குறது, அது உண்மையா, அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணா போயிடுமா, அதை பத்தின விளக்கங்களை சொல்ல முடியுமா? லேபருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் வைடா சொல்ல போனா எப்படி சொல்லணும்னா, கேபிட்டலுக்கும் லேபருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா, நாம எந்த அளவுக்கு வேலைக்காக நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காமோ அதோட அதிகமா அவங்க
நம்மளோட லேபரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து யூனியன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதால அவங்க வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுக்கான இன்சென்டிவ் பேசிக்காக எதுவும் இல்லை. ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி அந்த வேஜ் ரிலேஷன் சொல்கிறாங்க இல்லையா, இன்ஃபேக்ட் இது வந்து ரொம்ப புதுசான கான்செப்ட் கிடையாது. அந்த இன்னும் சொல்ல போனோன்னா மாடர்ன் டைம்ஸில் வந்து அந்த டிபெண்டன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா லேபர்ஸு அதிகமாக கிடைக்கும்போது, ஏன்னா லேபரே இன்னைக்கு கமாடிஃபை ஆகிடுச்சு, விற்று வாங்குற ஒரு பொருள் மாதிரி ஆகும்போது அவங்களோட டிபெண்டன்ஸ் இன்னும் அதிகமாகிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு வேலையை முடிக்கணும்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை லேபர் வேணுன்றதுல வந்து அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து காம்படிஷன் என்ன பண்ணிக்கிறோம்னா எப்படியாவது வேலை கிடைக்கணும்ட்டு போயிடுறோம். ஆனால் அங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னென்னா யூனியன் ஆரம்பிக்கிறது மூலமாக அவங்க கம்பெனி நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷனுக்கு லேபர் தேவை, லேபர் இல்லாமல் அந்த ப்ரொடக்ஷன் வராது, ப்ரொடக்ஷன் இல்லாமல் அவங்க ப்ராஃபிட் தான் அச்சீவ் பண்ண முடியாது. அவங்களோட குறிக்கோள் ப்ராஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த லேபர் டிபெண்டன்ஸை வந்து அவங்களால உடைக்க முடியாதுன்றது டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ண விஷயம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பயம் இருந்துச்சுன்னா அந்த பயம் வந்து பேசிக்காக ஒரு மீனிங்லெஸ் பயம்னு சொல்லலாம். அதே மாதிரி ரீசெண்டாக இந்த பயம் ஏன் வருதுன்றது நான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸு வந்து யாரென்னா ஆரம்பிக்கலாம். மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற இந்த பஸ்வேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா ஸ்கேஃபோல்டு கீழே நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ப்ரப்போசிஷன் என்ன, ப்ரப்போசிஷன் என்ன அப்படின்னா கம்மியான ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சு ஒரு ப்ராஜெக்டை, பல லட்சம் பேருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லேபரை வந்து நம்ம வந்து கான்ட்ராக்டை டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு நான் வேலையை பார்த்து பார்ப்போம் இப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு. ஈவன் அதையுமே நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாலும் சரி, கார்பரேட் ஆரம்பித்தாலும் சரி, கோஆப்ரேட்டிவ் ஆரம்பிச்சாலும் சரி, கோகுல் நான் ஒரு நிமிஷம் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன், எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட லாஸை வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த லேபர் லாஸையும் சரி, கார்பரேட் அஃபேர் லாஸையும் சரி, அதை தாண்டி வந்து நீங்கள் எதுவும் பண்ணிட முடியாது. கோகுல் நான் என்ன சொல்கிறேன்னா, பட் டியூ டு காம்படிஷன் ஒன் மே லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர்ஸ் ஹூ ஆர் நாட் இன் யூனிட்டி. அதாவது என்ன காம்படிஷன் சொல்கிறீங்க கோகுல்? பத்து சீட் இருக்கிற இடத்துல நூறு பேர் காம்பீட் பண்றது வேலை. ஓ, லேபர் புள்ளியா இருக்கிற காம்படிஷன் தானே சொல்றது. ஓகே, அது வந்து ட்ரெடிஷ்னலா பாத்தீங்க. சோ பேசிக்கா பாபுலேஷன் அதிகமா அந்த மாதிரி இருக்கு தான் நம்ம கோஆப்ரேட்டிவ் ஸ்பிச் பண்றோம். ஆமா ஆமா, அந்த மாதிரி அந்த ட்ரான்சிஷன் வந்து கவர் ஆகலன்னு நினைக்கிறேன், அதான் கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, வருஷத்துக்கு எத்தனை லட்சம் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ நேச்சுரலாகவே அதை ஃபர்ஸ்ட் சொன்னேன், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் தான், நான் என்னையும் எப்படி தக்க வச்சுக்கின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா. அந்த அந்த பயமே வந்து ஏன் வருது அப்படின்னா, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கு எப்படி இந்த வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி இல்லை ஏதோ நிறைய சேனல்ஸ் வச்சுங்களேன். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து நீங்கள் யூனியனில் இருக்கிறீங்களா அப்படின்றது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டாவது ஃபேக்டர் தான், அது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து நான் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு ஆள் இருக்கா. ஏன்னா யூனியன் எப்போ கிக் ஆகும் அப்படின்னா, காமன் ப்ராப்ளம்ஸை வந்து அரைஸ் ஆகும்போது, ஒரு ஹராஸ்மெண்ட்டை அரைஸ் ஆகி அதை வந்து ரெஸ்பான்ஸே இல்லாத போது, ஒரு ஒய்டர் பிரச்சனை வரும்போது, இல்லை ரொம்ப சிம்பிளாக இண்டிவிஜுவல் லேபருக்கு ஆபத்து வரும்போதும் யூனியன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைட் சுச்சுவேஷன் பார்கெனிங் சுத்தமாக. ஆமாம், ஸோ இன்ஃபேக்ட் அந்த நீங்கள் பயப்படுற அந்த காம்படிஷன் வந்து யூனியனைசேஷன் மூலமாக வந்துனாங்கன்னா காமனைஸ் ஆகிரும். காம்படிஷன் பேசிக்காக என்ன கிரியேட் பண்ணுன்னா, பியர் டு பியர் இண்டிவிஜுவாலிட்டி, கம்பார்ட்மெண்டலைசேஷனு, டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். இன்ஃபேக்ட் கம்பெனிஸ்குள்ளே நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எனக்கு பக்கத்தில் இருக்கிற உட்காந்துருக்க இன்னொரு ஒருத்தர் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டார், அவர் கம்பெனி பற்றி நினைச்ச மாட்டார், அதை ஷேர் பண்ண மாட்டார். இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்டாக இன்ஜினியர்டு ப்ராக்டிஸ். யூனியன்ஸ் வர்றது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு நம்ம ஈல்டு பண்ண கிடையாது. இப்போ நான் அந்த என்னோட ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அதை நான் போட்டிருப்பேன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். இன்ஃபேக்ட் நீங்கள் 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 எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ, காம்படிஷனாக இருந்தாலும் சரி, அருணை கேட்குற மாதிரி கம்பெனிங்களுக்கு போயிடுமா, அந்த மாதிரி எல்லா பயமுமே ஃபஸ்ட்டு வந்து நியாயமான பயம் தான்.
ஆனா அந்த பயத்தையும் ஆன்சர் பண்றதுக்காக தான் லேபர் அசோசியேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரியான லேபர் அசோசியேஷன்ஸ் தான் ஒன்னு யூனியன், இன்னொன்று கோஆபரேட்டிவ். எங்க எது பாசிபிள் ஆகுதோ அங்க பாசிபிள் ஆகும். யூனியன்ஸ் வந்து ரொம்ப காலமா இருக்கிறதால இட்ஸ் மோர் ஸ்ட்ராங் ஹோல்ட். ஃபர்தரா வந்து கமல் யூனியன்ஸை பத்தியும் கோஆபரேட்டிவ்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மைக் ஆஃப். கமல் கமல் இருக்கீங்களா? ஆ கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. ஆமா அது பேண்ட் இஸ்யூ. சரி ஓகே, நம்ம இன்னும் மேக்ஸिमम 30 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஆ அதுக்குள்ள முடிச்சலாம். ஓகே ஆமா 1 குள்ள நம்ம டிஸ்கஷனோட சேர்த்து க்ளோஸ் பண்ண பாப்போம். ஆ ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டா? எஸ். ஓகே சூப்பர். ஸோ அதான் நம்ம உற்பத்தி பண்ணுற விஷயங்களில் நமக்கு பார்ட்டிசிபேஷன் தேவை. அதே மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணுற விதத்துலையும் பார்ட்டிசிபேஷன் தேவைன்னு பேசும்போது கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம். கோஆப்ரேட்டிவ்ஸோட ஒரு ஜென்ரல் டெஃபினேஷன் என்ன? டெமோக்ராட்டிக் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் டு ரீடிஸ்ட்ரிபியூட் சர்ப்ளஸ் வேல்யூ டு த ஒர்க்கர் ஓனர்ஸ். இது வந்து எந்த இடத்துல டெமோக்ரஸினா, இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது இல்லை ஒரு கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி இருக்குதுன்னா பொதுவானா ஒன் ஷேர் ஒன் ஓட். அதாவது உங்களுக்கு ரிலையன்ஸில் ஷேர் இருக்கலாம், ஆனால் நீங்களும் அம்பானியும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து அம்பானிக்கு வந்து ஒரு 30 crore ஷேர்ஸ் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு 100, 1000, 2000 அந்த அளவுக்கு தான் ஷேர்ஸ் இருக்கும். எஸ்பிஐயில் ஷேர் இருக்கலாம், ஆனால் அதனால் வந்து எஸ்பிஐ வந்து இப்போது என்ன பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தானே, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தானே மர்ஜ் பண்ணாங்க. அது எதோ மர்ச் பண்ணாங்க சார், எதோ மர்ச் பண்ணாங்க, ஏதோ பேங்க் வந்து எஸ்பிஐ கூட அப்சார்ப் பண்ணாங்க, எஸ்பிஐக்கு வந்து பேல் அவுட் கொடுத்துச்சு. ஆமாம் இருக்கும் வந்து அந்த பேங்க் அதான் ஆக்சுவலி இது இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து கூகுள். கூகுளில் வந்து என்னாச்சுன்னா, கூகுள் வந்து நம்மளை சர்வேலன்ஸ் பண்ணுற விஷயங்களை வச்சு, கம்ப்யூட்டர் ரிவிஷன் வச்சு கூகுள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்க்கு வந்து மிலிட்ரி ப்ராஜெக்டில் வந்து கான்ட்ராக்டர் ஆனான். அப்போ வந்து என்னாச்சுன்னா, கூகுளுக்கு எல்லா நிறைய பேர் ஷேர்ஸ் இருக்குது, அமெரிக்காவில் நிறைய சிலிக்கன் வேலி ஸ்டார்ட் அப் .com பூம் டைமில் 1990s வந்து யாரெல்லாம் வாங்கினாங்களோ நிறைய பேர் கூகுள் ஷேர் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் சொல்ல முடில, அவங்க எம்ப்ளாயிஸாலே ஒன்றும் சொல்ல முடில. எப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து டைரெக்டாக எந்த நாட்டிலையும் வந்து இராணுவத்தை வந்து இறக்காது. ஒரு மூணு இடத்துல தான் இறக்கியிருக்குது, ஈரான், ஆப்கானிஸ்தான், ஈராக்கில். அதை தாண்டி மிச்ச இடத்துல வந்து அமெரிக்கா எப்படி வேலை செய்யும்னா, அவங்க உளவாளுகளை வச்சு, அதாவது ஸ்பைஸ் வச்சு, இல்லாட்டி வந்து ட்ரோன்ஸ் வச்சு வேலை செய்யும். ஸோ ட்ரோன்ஸ் வச்சு சர்வேலன்ஸ் பண்ணுது அமெரிக்கா உலகம் முழுக்க. வந்து நிறைய இடத்த வந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது ரோபோட் ட்ரோன்ஸ் வச்சு அவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க, ரியல் டைம் சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சேட்டலைட் இமேஜரிஸ் அவசியமே அவ்வளோ ரியல் டைமாக இருக்கிறதில்ல. அதை தாண்டி ட்ரோன்ஸ் வச்சு சுடுறாங்க, ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க, கன்ஸ் வச்சு சுடுவாங்க. அதெல்லாம் வந்து இதாக இருக்கும். இப்போ சமீபத்தில் ஈராக்கோட ஒரு ஜென்ரல், அவங்க ஊரில் மிக மதிக்கப்பட்ட ஒரு நபர், அவங்க ஊரில் வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஊர் மக்களால் ஆதரிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அமெரிக்கா வந்து கொன்னுடுச்சு. அப்படி கொன்னதுனால சரி வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்க போதும் அப்படின்னு பண்ணிட்டாங்க, அப்படிலாம் இதாச்சு. பட் அது எப்படி கொண்டுச்சுன்னா, ட்ரோன்ஸ் வச்சு இது பண்ணிச்சு, சும்மா மிசல் போட்டாங்க போயிடுச்சு, அவ்வளோதான். யாரும் ஃப்ளைட் எடுத்து ட்ரோன் போடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து கூகுள் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து காண்டாயிட்டாங்க, கூகுள் எம்ப்ளாயிஸ் வந்து காண்டாயிட்டாங்க. அப்போ தான் கூகுளில் இன்வெனியூஸ் ஆகிறாங்க. கூகுளில் வந்து 23,000 எம்ப்ளாயிஸ் வந்து சொன்னாங்க, நீ வந்து இந்த கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து வேலையை நிறுத்துவோம் அப்படின்னு வந்து நின்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து வி கேன் அவாய்ட் வெரி ஈஸிலி இஃப் வி ஹாவ் டெமோக்ராட்டிக் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஆமாம், அது ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள். கூகுளோட லேபர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள யூனியனைஸ் ஆனது தான் இன்னைக்கு பெரிய விஷயம். அதே மாதிரி ரீசெண்டாக கிக்ஸ்டார்டரில் கூட யூனியனைஸ் ஆனாங்களா? ஆமாம், கிக்ஸ்டார்டரில் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து யூனியன் வந்து நினைக்கிறேன். கூகுள் தான் வந்து கிக்ஸ்டார்டர் தெரியும், பட் கூகுள் வந்து டைரெக்டாக அந்த எக்ஸாம்பிள் வரதுனால சொல்லிட்டேன். ஆ ஓகே ஓகே, கண்டினியூ. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து டெமோக்ரஸி இருக்கும், அதனால தான் 1% 1 vote. இப்போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ், வில் கெட் இன் டு தட். பட் மோஸ்ட்லி எதுக்கு ஸ்டார்ட் பண்ண பண்ணுறாங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் டெமோக்ரஸி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டெமோக்ரஸி அண்ட் பிஸ்னஸ் மாடல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எலிமினேட் மிடில் மேன், எலிமினேட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லேபர்,
அண்ட் டு கிரியேட் டைரக்ட் லிங்க் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் இன் சப்ளை செயின். இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக கோஆப்ரேட்ஸ் ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து சில விஷயங்கள் இன்னைக்கு தருணத்துக்கு மாறியும் இருக்குது. இப்போ பொதுவாக டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு பார்க்கணும்னா ஒர்க்கர் ஓன்டு கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போது கூப்பான லோகோ பார்க்குறீங்களா, நான், கணேஷ், ராகுல், மணிமாறன், பாலாஜி, கிருஷ்ணா எல்லாம் வந்து என்ன ஒர்க்கர் ஓன் கோஆப்ரேட்டிவ். ஒர்க்கர் ஓன் கோஆப்ரேட்டிவ்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஈக்குவல் ஓனர்ஷிப் இருக்குது. ஆனால் ஹிஸ்டாரிக்கலி இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆல்சோ, லைக் ஒர்க்கர் ஓன் கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து யூஎல்சிசிஎஸ். யூஎல்சிசிஎஸ் வந்து ஒரு 100 வருஷமாக இருக்கிற ஒரு லங்கல் லேபர் கான்ட்ராக்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு ஆரம்பித்தது. அது வந்து கேரளாவில் வந்து ஒரு 100 வருஷமாக இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். அவங்க வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் 1000 கோடி இதாக மாறிட்டாங்க, 1000 கோடி நிறுவனம் மாறிட்டாங்க. அதில் ப்ராப்பராக ஸ்கில் இருக்குது, ப்ராப்பராக பென்ஷன் இருக்குது, ப்ராப்பரான ஜாப் செக்யூரிட்டி இருக்குது ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நிலன்சோன்னு ஒரு இது, நம்ம ஃப்ரெண்டு இவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து த ஒர்க்கர் கோஆப்ரேட்டிவ், பட் அவங்களோட நிலன்சோம் யூஎல்சிஎஸ்ஸும் எப்படி ஏற்படுது நான் பிறகு சொல்கிறேன். பட் அதான் ஒர்க்கர் ஓன் கோஆப்ரேட்டிவ்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கும். ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஓனர்ஷிப் இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ பான்லே, அமுல், ஆவின்லாம் வந்து மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ், இஃப்கோ வந்து ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து மில்க் ப்ரொடியூசர்ஸ். கணேஷ் நீங்கள் மியூட் பண்ணுறீங்களா? ஸோ ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ்னு இருக்கும்போது ஒன்றே மில்க் ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான். உன்ட்ட மாடு இருக்குதா, நீ வந்து அப்படின்னா வந்து நீ பால் கறக்குறியா இல்லை அதை சார்ந்து வேலை செய்கிறியா அப்படின்னா வந்து உனக்கு தான் ஓனர்ஷிப் ரைட்ஸ். அப்படின்னா மிச்ச மக்கள்னா நான் இப்போ பான்லைனா சேல்ஸ் பர்சன், அமுல்னா சேல்ஸ் பர்சன், சேல்ஸ் பர்சன்னா நிறையா இடத்துல போய் நின்று வேலை செய்வான். அவங்க வந்து ஓனர்ஷிப் ரைட்ஸ் கொடுக்குறதில்ல, அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க. அது மாதிரி கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அமுத சொரபின் பாண்டிச்சல் இருக்குது. அது கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்னா நீங்கள் வந்து கன்சியூமர்ஸ் வில் பி ஓனர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அதனால் வந்து வருஷம் முடியும் வந்து அமுத சொரபி என்ன பண்ணுவோம்னா, கன்சியூமர்ஸ்னால் அமுத சொரபி வந்து மளிகைப் பொருள் விற்கிற மாதிரி ஒரு இடம், மளிகை பொருள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பட் இட்ஸ் கோஆப்ரேட்டிவ், இட்ஸ் கவர்மெண்ட் ரன். அப்படி இருக்கும்போது வருஷம் முடியும் போது அவங்க பேலன்ஸ் ஷீட் பார்ப்பாங்க. ப்ராஃபிட் இருக்குதுன்னா மே ஏப்ரல் மாதம் இல்லை மே மாதம் வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் எல்லா கன்சியூமர்ஸ்க்கும் வந்து ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்து நம்மகிட்ட இவ்வளோ சர்ப்ரைஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் 1000 ரூபா சரக்கு வந்து இந்த கிஃப்ட் கார்டு வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து உங்கள் பணத்தால் தான் நாங்கள் வளர்ந்துருக்குறோம், அந்த பணத்தை வந்து நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் கோஆப்ரேட்டிவ் நிறையா இருக்குது. இந்தியாவில் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் திங். அதே மாதிரி ஸ்பெயின்லேயோ ஜெர்மனிலேயோ, ஜெர்மனியில் தான் நினைக்கிறேன், பேங்கிங் கோஆப்ரேட்டிவ் தான் வந்து மிகப்பெரிய பேங்க் இன் ஆல் ஆஃப் ஜெர்மனி. ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் அது. தாண்டி ரீடர்ஸ் கோஆப்ரேட்டிவ் இருக்குது. ரீடர்ஸ் கோஆப்ரேட்டிவ் வந்து அதை மே ஃபஸ்ட் என்ன சொல்லணும்னா, மே ஃபஸ்ட் வந்து இப்போ டிஸ்ரூட்டு ரைஸ்அப் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து கம்யூனிட்டி இனிஷியேட்டட். இது மே ஃபஸ்ட்டுன்னு வந்து மே ஃபஸ்ட் டாட் கோஆப் வந்து இது ஃபுல்லி எத்திக்கல் சர்வீசஸ் அலாங் வித் வெப்சைட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க சீப்பாக வந்து கொடுக்குறாங்க ஃபார் மாஸ் மூமெண்ட்ஸ், ஃபார் பீப்புள் மூமெண்ட்ஸ் அதுக்கெலாம். அதுமாதிரி ரீடர்ஸ் கோஆப்ரேட்டிவ் மார்னிங் ஸ்டாரில், யூகேயில் வந்து மார்னிங் ஸ்டார்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அவங்க வந்து ஒரு 30-40 வருஷமாக வந்து ரீடர்ஸ் கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாங்க. அதாவது சீப்பாக கம்மியாக காசு வச்சு பண்ணுவாங்க, ரீடர்ஸ்க்கு வந்து என்ன கண்டென்ட் வருதுன்னு சொல்ல உரிமை இருக்குது, அதே மாதிரி வந்து சர்ப்ளஸ் வந்துனா ரீடர்ஸ்க்கு திரும்பி கொடுத்துருவாங்க. ஸோ பெரிய அளவில் கமர்ஷியலைஸ் ஆகி ரொம்ப ஆட்ஸ் மட்டும் போட்டு கண்டவங்கிட்ட காசு வாங்கி நியூஸ் போட்டு அந்த மாதிரி ஆகாமல் இது ப்ராப்பர் நியூஸ் ஏஜென்சி, எத்திக்கல் நியூஸ் ஏஜென்சி. இதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவிசம் வரும். வாலண்டரி ஓப்பன் மெம்பர்ஷிப், வாலண்டரி ஓப்பன் மெம்பர்ஷிப் வந்து ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவிசம் வந்து ராக்ஸ்டேல் பிரின்சிபல்ஸ்னு லண்டனில் ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க, அவங்க தான் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு ஆரம்பித்தாங்க. அதுதான் நம்ம உலகம் முழுக்க பார்க்குறோம் விதத்தில். இதுலேயும் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ்லேயும் வந்து நம்ம எப்படி ஃப்ரீ சாஃப்ட்வேரில் அந்த டைலாமா பார்க்குறோம்ல, வைரல் காமன்ஸ் அண்ட் நான் வைரல் காமன்ஸ்னு பார்க்கும்போது கோஆப்ரேட்டிவ்ஸும் ரெண்டாக பிரியுது. அது ட்ரெடிஷ்னல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் அதே ஓப்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ், நியூ ஏஜ் ஓப்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக இதான் இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப்பு. எல்லாருக்கும் எல்லோரும் சேர்த்துக்கு, எல்லோரும் அப்ளை பண்ணுறதுக்கு உரிமை இருக்கணும். அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிறது ஏற்றுக்காமல் போகிறது வந்து மிச்ச ஒர்க்கர் ஓனர்ஸ், மிச்ச ஓனர்ஸ் பொறுத்து இருக்குது. டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல் வித் ஈச் மெம்பர் ஹேவிங் ஒன் ஓட். நீ 10000 ரூபா போட்டால் கூட சரி, நீ 1000 ரூபா போட்டால் கூட சரி, நீ வந்து ஒரு ஒர்க்கர் கோஆப்ரேட்டிவ்னா நீங்கள் வந்து ஒரு 200 பேர் வச்சு ஒரு ஐடி கம்பெனி நடத்துறீங்கன்னா அந்த ஐடி கம்பெனியில் வந்து ஒரு
சானிடேஷன் ஒர்க்கர் இருக்கிறாங்க, அதாவது பெருக்கிறாங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறாங்க, இல்லை ஒரு சிடிஓ இருக்கிறாங்க, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் நம்பர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே ஓட்டு தான். மாஸ் ஜென்ரல் பாடிக்கு அமைக்கணும், ஜென்ரல் பாடியில் வந்து இந்த வருஷம் இதெல்லாம் பண்ண போகிறோம்னு இது பண்ணணும், அவங்க எல்லாரோட கருத்தும் கேட்டுக்கணும். இன்னத்துல தான் ப்ராப்பராக வந்து அந்த 1% 1 vote தான் வந்து அந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் வந்து தெரிய வருது. எக்கானமிக் பார்ட்டிசிபேஷன் பை மெம்பர்ஸ், இது வந்து போத் ரெண்டு சைடும் நடக்கும். அதாவது ஷேர்ஸ் வந்து மெம்பர்ஸ் தான் போடுவாங்க, யார்கிட்டையும் பொதுவாக வெளியிலேருந்து ஒரு வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்கிட்டேருந்து காசு வாங்குறது கிடையாது. ஏன்னா காசு வாங்கிட்டால் அப்புறம் அவன் முதலாளி ஆயிடுறான். அதனால் வந்து மெம்பர்ஸ் போடுற காசு வச்சு தான் கோஆபரேஷன் எப்பயுமே நடந்துருக்குது. அதுதான் வந்து நம்ம அட்டானமியும் கொடுக்கும், அட்டானமி இண்டிபெண்டன்ஸ் நெக்ஸ்ட் லைனாக தான் கொடுக்கும். அதே மாதிரி வர சர்ப்ளஸில் வர ப்ராஃபிட்டில் மெம்பர்ஸ்க்கு வந்து முழு உரிமை இருக்கும். அவங்க முழு உரிமைனா ஈக்குவல் தான் பிரிச்சுக்கணும் அவசியம் இல்லை. இட் இஸ் டிபெண்டிங் ஆன் நீட்ஸ், டிபெண்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் இது ஒரு ஒரு கோஆப்ரேட்டுக்கும் மாறும். பட் மோஸ்ட்லி நீட்ஸ் பேஸ் பண்ணி எல்லாரோட இதுவும் அக்காமடேட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க. எஜுகேஷன் ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் இது வந்து யுனைட், அதாவது ஐடி யூனியன் தமிழ்நாடு வந்து நல்லா நிறையா பெரியளவு பார்த்துக்குது. அதாவது உங்களுக்கு ஸ்கில் இருக்கலாம், ப்ரோக்ராமிங் ஸ்கில் இல்லாமல் போயிடுது ஒவ்வொரு டைம். நீங்கள் வந்து ஒரு எம்என்சியில் வேலை செய்யுங்க, ப்ராப்பர்ட்டி ஸ்டாக்ல வேலை செய்யுங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து பத்து வருஷமாக 20 வருஷமாக கட்டப்பட்டிருக்குதுன்னா அதுக்கும் வந்து இன்றைக்கி வெளியில் வேறு ஒரு கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ இதில் வந்து நீங்கள் 10 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறீங்கன்னா 10 வருஷம் வந்து உங்கள் ஒரு ஸ்டாக்கு தான் தெரியும், ஒரு கோட் பேஸ் தான் தெரியுன்ற போது அது கெட்டிங் டீஸ்கில்டு லேபர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுது. அதனால தான் மக்கள் வந்து இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, நான் வந்து இங்கே இருக்கிறேன், இந்த கம்பெனியில் இருக்கிறேன், எனக்கு வந்து 30,000 கொடுக்குறாங்க, நான் கம்பெனியில் இருக்கிறேன், 10 வருஷம் கழிச்சா கூட பரவாயில்ல, என்ன தான் அசிங்கமாக பேசினா கூட பரவாயில்ல, மேனேஜர் என்னாலும் திட்டினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த டீஸ்கில்லிங் இஸ் அன் இன்டென்ஷனல் இது. அப்போ தான் உனக்கும் அந்த டெக்னாலஜிக்கும் இது உறவு மாறிட்டே போகும், அப்போ தான் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். கோஆப்ரேஷன் அமங் கோஆப்ரேட்டிவ்ஸ், கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து மிச்ச கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட கோஆப்ரேட் பண்ணும், ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ். அது நிறைய இடத்துல பண்ணுது. இப்போ அமுல் வந்து குஜராத்தில் ஆரம்பித்த ஒரு ப்ரொடியூசர்ஸ், மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ். ஆனால் அது வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் மூலமாக தான் வந்து செல் பண்ணுது. இப்போ பாண்டிச்சேரியில்னா அமுலோட ஐஸ்கிரீமு அமுலோட சாக்லேட் வந்து பாண்டிச்சேரியில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு கமிஷன் வந்து அமுலுக்கு போகும், ஓகே ஃபைன், தட்ஸ் ஃபைன். பட் இட்ஸ் ஸ்டில் கோஆப்ரேட்டிவ் அமுங் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. ஜென்ரலாக வந்து மக்கள் மத்திய மேலே ஒரு பற்று இருக்கணும். இந்த எல்லா இதுவும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கோஆப்ரேட்டிவ்ல அவ்வளோ கேத்தா நடக்கிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் கோஆப்ரேட்டிவ்னா நான் வந்து பேங்க்கில் ஷேர் வச்சுப்பேன், ஆனால் எனக்கு மட்டும் தான் வந்து அங்கே ரைட்ஸ் உண்டு. அங்கே எந்த லேபரை ஃபயர் பண்ணுறாங்க, எந்த ஒர்க்கரை ஃபயர் பண்ணுறாங்க, யாரை மேனேஜரை ஹயர் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல முடியல. எனக்கு வந்து வருஷம் முடிஞ்சோடனே ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுப்பாங்க, ஏன்னா என்கிட்ட ஒரு ஷேர் 2 ஷேர் தான் இருக்கும். அதனால வந்து நான் வாய் முட்டு இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த எல்லா பிரின்சிபல்ஸையும் உண்மையாகவே வந்து ஒரு விகரஸோட கொண்டு போகிறது தான் வந்து இன்றைக்கு திருப்பி ஒரு ரிசர்ச் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் ரிசர்ச் வந்துருக்குது. ஒரு 10 வருஷமாக வந்து திருப்பி கோஆப்ரேட்டிவ்ஸ் தேவை, கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ், கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப் வே டு எரோட் கேபிட்டலிசம் அப்படின்னு பேசுகிறவங்க வந்து ஓப்பன் கோஆப்ரேட்டிவிசம்னு திருப்பி அதை ரீஇன்வென்ட் பண்ணுறாங்க. இதே கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸை புது வார்த்தையில் சொல்ல முயற்சி பண்ணும்போது ஓப்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக இப்போது நானே கூப்பனில் நான் கோஆப்ரேட்டிவ்னு சொல்லிட்டா மக்களுக்கு இந்த ஐயோ கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நான் என்னோடய அம்மா அப்பா ஜென்ரேஷன் வந்து கோஆப்ரேஷன் பார்த்தது வந்து ரொம்ப ரிஜிடான கண்ட்ரோல், பொலிட்டிஷியன்ஸ்க்கு பெரிய கண்ட்ரோல் இருக்கும், ஆனால் நமக்கு உண்மையான டெமோக்ரஸி இருக்காது, அதில் கான்ட்ராக்ட் லேபரில் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு இன்றைக்கி ஐடி கம்பெனி வந்து எவ்வளோ மோசமாக நடந்ததோ அதே மாதிரி தான் கோஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது, நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் வந்து அந்த இந்த ஐடியாஸ் எல்லாம் திருப்பியும் வந்து சொல்லணும், ஆனால் அதுக்கு புது வார்த்தை தேவைன்னு சொல்லணும். ஓப்பன் கோஆப்ரேஷன் பேசுகிறாங்க. என்னென்னா extend the cooperativism principles to all shareholders, all stakeholders beyond just owners. அதோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூஎல்சிசிஎஸ் யூஎல்சிசிஎஸ் உள்ளங்க லேபர் கான்ட்ராக்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் ஓனர்ஸாக இருப்பாங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கான அதை தாண்டி ஒரு ஜென்ரல் கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி எப்படி வருதுன்னா எத்திக்கல் சோர்சிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ், கரெக்ட், மற்ற கோஆப்ரேட்டிவ்ஸ் கிட்டேருந்து மற்ற ப்ரொடக்ட் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் கிட்டேருந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறது, அதை தாண்டி வந்து கரெக்ட் இவங்க ஒரு இவங்களோட ஃபேமிலிக்கு வந்து இது கொடுக்குறது, என்ன சொல்ற ஸ்கூல் கட்டி கொடுக்குறது, இல்லை காலேஜ், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸோட பசங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து காலேஜ் போகிறாங்கன்னா அவங்க எஜுகேஷனுக்காக ஸ்பான்சர் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சு அப்படி அதை தாண்டி கோஆப்ரேட்டிவ் இருக்க முடியலன்னா அவங்களுக்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் கட்டி கொடுக்குறது, அதை தாண்டி வந்து அவங்க ஒரு தனி வில்லேஜே கட்டிருக்கிறாங்க, ஒரு பெரிய மைன் வந்து இதாயிடுச்சு, மைன் வந்து டிப்ளீட் ஆயிடுச்சு, ஓப்பன் ஷாஃப்ட் மைன் டிப்ளீட் ஆயிடுச்சு,
அந்த இடத்த வந்து அவங்க ரீபர்பஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்களோட கிராஃப்ட் வில்லேஜ் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்மென் அதாவது ஸ்கல்ப்டர்ஸ் கார்பெண்டர்ஸ் வியூவர்ஸ் இவங்க எல்லோரும் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இடம் அமைச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு அவங்க தொழிலை வந்து டிக்னிட்டியோட நடத்துறதுக்கு வந்து ஒரு இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க யூஎல்சிசிஎஸ். அதை தாண்டி வந்து ஓப்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ் உள்ள இன்னொரு பிரின்சிபல் என்ன கொண்டு வரணும்னா பிளாட்ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு இப்போ யூஆர்டோன்னு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணிருக்கிறோம் கூப்பானில் சரி அதேமாதிரி கம்யூனிட்டி நிறைய பேர் கூட சரி என்னன்னா வந்து இப்போது கேன் வி டூ அன் எத்திக்கல் ஆல்டர்னேட்டிவ் டு ஓலா ஒரு ஊபர். எத்திக்கல் ஆல்டர்னேட்டிவ்னா என்ன டிரைவருக்கு என்னென்ன யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டிரைவர் இருக்கிறாங்க ஐடி இன்ஜினியர் இருக்கிறான் சேல்ஸ் பர்சன் இருக்கிறான் அப்புறம் பேசஞ்சர் இருக்கிறான். ஸோ மோஸ்ட்டாக இந்த நாலு ஸ்டேக் ஹோல்டர் தான். இப்போ நாலு பேருக்கும் ஹவு டு வி பி எத்திக்கல் டு ஆல் ஃபோர் ஆஃப் தம் அப்படின்னு பேசும்போது தான் பிளாட்ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ்ஸ் கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த இடத்துல வந்து ஸோ டிரைவருக்கு என்ன பிரச்சனை நீ கமிஷன் அடிக்கக்கூடாது ஒரு சவாரி நான் 40% 45% கமிஷன் அடிக்கக்கூடாது. அதனால் வந்து அப்புறம் டிரைவருக்கு வந்து வில் கோ டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதம் 500 ரூபாத்தா 1000 ரூபாத்தா 2000 ரூபாத்தா ஆனால் வந்து ஒரு சவாரி கமிஷன் அடிக்க மாட்டேன். ஓகே பேசஞ்சர்ஸ்க்கு என்ன பிரச்சனை பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இது சர்வேலன்ஸ் பிரச்சனை அவங்களோட டேட்டா எப்படி மானிட்டர் ஆகுது டேட்டா எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு தெரில. அதை தாண்டி வந்து ஒரு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கு மீன்ஸ் இல்லை. ஸோ அந்த இடத்துல டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மீன்ஸ் கொடுக்குறது இது வந்து த பிளாட்ஃபார்ம் கோஆப்ரேட்டிவிசம் ஒரு சாஃப்ட்வேர் சாஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவாக எப்படி என்விஷன் பண்ணுறது இன்க்ளூடிங் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதுக்கு mayfirst.coop வந்து இஸ் அனதர் எஸ் எட் அனதர் எக்ஸாம்பிள். அவங்க வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க ஜிபிஎல் ப்ரிஃபரபிளி ஜிபிஎல் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அதை பேஸ் பண்ணி வெப்சைட் கிரியேஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்மு உங்களுக்கு இமெயிலுக்கான பிளாட்ஃபார்மு உங்களுக்கு சோஷியல் மீடியாக்கான பிளாட்ஃபார்மு அதுக்கு வந்து வருஷம் வந்து நீங்கள் ஏதோ $15 அதை கொடுப்பீங்க. அப்படி கொடுத்து எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க கம்யூனிட்டியும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க அதை சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி அவங்களோட கன்சியூமர்ஸும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓப்பன் கோஆப்ரேட்டிவிசம். ஆமாம் இதுதான் கதை. இதுக்கு பிறகு என்ன இதுக்கு பிறகு கமல் நிறைய க்வெஸ்சன்ஸ் லைன்ல இருக்கு. ஆமாம் நான் இன்னும் பார்க்கல. ஓகே ஓகே அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இந்த கொஷின்ஸ் நான் உனக்கு சொல்லிடுறேன் உனக்கு தெரிஞ்சாலும் சொல்லு நான் எனக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறேன். ம் ஓகே ஒன்று அஃபிஷியலி செஷன் செஷன்னா ஓகே ஓகே கணேஷ் செஷன் சொல்லு சொல்லு கணேஷ் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போ யார் யார் இருக்காங்களோ ஒரு ஷார்ட் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிக்கலாமா ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கமல் அண்ட் கணேஷ் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோஸ் பண்ணிக்கிட்டோம் மீதி பேரெல்லாம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே யோகேஷ் சென்னை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆன்டி ஹீரோ சரத் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஓகே ஓகே ஆன்டி ஹீரோ சரத் தெரியாம போச்சு நான் வேற யாரோ நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே அப்படியே அடுத்தடுத்து ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் திண்டிவனம் கோகுல்நாத் ரிசர்ச் ஸ்காலர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஓகே வேற யாரு சரண் சரண் இல்லையா ஓகே அருண் அண்ட் நூர்தீன் நீங்க இருக்காங்க ராகுல் software and member and owner in coupon research engineer at IFP
அருண்குமார் ஃப்ரம் புதுச்சேரி, ரிசர்ச் ஃபெலோ யூனிவர்சிட்டி, நூர்தீன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன், தேங்க்யூ. லதா நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆன்சர்ஸ்க்கு போயிடலாம். இருக்கீங்களா? ஓகே, research engineer from French Institute of Pondicherry, Saran Free Software Activist. Okay, thanks everyone for joining. Namba ipo questions ku nam answers poyla. Ganesh Kamal neenga eduthukonga. Okay vandanga ellarkum mikka nandri. Appadi continue panna further sessions la. So na questions elucidate pannirren nanu. ஒன்று, யோகேஷ் வந்து ரெண்டு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருந்தாப்ல. என்னன்னா, வெஸ்டர்ன்ல வந்து நிறைய பெரிய கோஆபரேட்டிவ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மொன்ராகனை சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவில் எம்எஸ்எம்இ ஸ்கேல், மீடியம் ஸ்மால் மைக்ரோ ஸ்கேலில் வந்து இந்த மாதிரியான கோஆபரேட்டிவ்ஸை வளர முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்னென்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனி, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் இப்போ யூனியன்ஸு, கம்யூனிட்டிஸு, கோஆப்ரேட்டிவ்ஸு, கவுண்டர் கல்ச்சர் பற்றி பேசும் போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நான் இப்போ வந்து நான் என்னோட ஆர்கனைசேஷனை வந்து கலெக்டிவாக மாற்றணும், ஒரு டெமோக்ரட்டிக் பிளேஸாக மாற்றணும் அப்படின்னா லீகலாக கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்றத, அதாவது இந்தியன் லால வந்து என்ன வழி இருக்கா அப்படின்றத வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. லதா வந்து ஏதோ கேட்க ட்ரை பண்ணாங்க. ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் அபவுட் டஸ் எம்என்சி கம்பெனி ஃபாலோஸ் ஆர் ஷேர் த லைசன்ஸ் டீடைல் டு த டெவலப்பர் ஆர் டெவலப்மெண்ட் டீம். அடுத்து நூர்தீன் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷனில் சிக்கல் இருக்கா, கோஆபரேஷன் கோஆபரேட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் குள்ள எல்லாருக்கும் எஜுகேஷன் ஈக்குவலாக இருக்குமா, அது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக யோகேஷ் வந்து கோஆபரேட்டிவ்ஸோட கோஆபரேட்டிவ்ஸ் ரிலேட்டட் கொஷின் கேட்டிருக்காரு, லதா வந்து லைசன்சஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க, கார்பரேட்ஸ் எந்தளவுக்கு ஓப்பனாக இருப்பாங்கன்றத பேஸ். நூர்தீன் வந்து இது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் கோஆபரேட்டிவ் கேட்டிருக்காரு. கமல், நீ யோகேஷோட அந்த அந்த கரண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியன் லால வந்து கோஆபரேட்டிவ்ஸாக மாற்றுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, பாலேஷ் சொல்லும்போது அஞ்சு நிமிஷம் தான் இருக்குதா? சரி, ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர்ட் கோஆபரேட்டிவ் பி கன்வெர்ட் டு கோஆப், தெரிஞ்ச வரைக்கும் சி, ஓகே, இந்தியாவில் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹவ் பீன் ஸ்டார்டட் ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதாவது எல்லாத்தையும் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருந்தால் மக்களுக்கு, உற்பத்தியில் ஈடுபடுற மக்களுக்கு வந்து நல்ல இது இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் தான் பெருசாக பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி வந்து அங்கே நிறைய இடத்துல சின்ன சின்ன கோஆப்ரேட்டிவ்ஸ், வேறு வேறு டைப் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்திருக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய சில கோஆப்ரேட்டிவ்ஸ்னு சொன்னோம்னா அமுல், யூஎல்சிசிஎஸ், இஃப்கோ, அப்புறம் அதான், இதுதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலை செய்கிற கோஆப்ரேட்டிவ்ஸ். ஆனால் அமுல், இஃப்கோ அண்ட் யூஎல்சிசிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக ரெஜிஸ்டர் ஆகலை. அவங்க வந்து வேறு ரெஜிஸ்டர்ட் ஆஸ் எ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ரெஜிஸ்டர்ட் ஆஸ் எ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதனால என்னென்னா வந்து, ஆனால் அந்த கோஆப்ரேட்டிவ் ப்ரின்ஸிபல்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணிப்பாங்க, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கிறது, அதாவது தலா 100 ஷேர் தான் இருக்குதுன்னா எல்லாருக்கும் 100 ஷேர் தான் கொடுக்குறது, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு தே ஒர்க் அவுட். அமுல் வந்து வேறு ஸ்ட்ரக்சரு, பட் யூஎல்சிசிஎஸ் அப்படி தான் மாறிச்சிருந்தது. அமுலோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா, குஜராத்தில் வந்து ஒரு 11 டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து வில் பி மெம்பர் ஆஃப் அமுல், விச் இஸ் ஜிசிஎம்எம்எஃப்ஓ, குஜராத் கன்சியூமர், குஜராத் மில்க் கன்சியூமர்ஸ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓன்லி அமுலில் வந்து ஓன்லி அதர் கோஆப்ரேட்டிவ், லீகலி ரெஜிஸ்டர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மட்டும் தான் மெம்பர் ஆகலாம். பட் த பாயிண்ட் இஸ், இந்தியாவில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆக்ட் இருக்குதுல்ல, அது வந்து வந்து ஸ்டேட் பை ஸ்டேட் வந்து மாறும். அதே மாதிரி வந்து அதோட இன்டர்ப்ரிட்டேஷன் வந்து மாடர்னாக ஒரு ஓப்பன் கோஆப்ரேட்டிவாக வந்து இல்லை. அதனால தான் வந்து கவர்மெண்ட் உற்பத்தி பண்ணுற விஷயம், இப்போ பாண்டிச்சேரியில் வந்து
ஒரு சின்ன இடம் தான், ஆனால் வந்து பாண்டே ஏற்றினதர் கவர்மெண்ட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதனால தான் அந்த இடத்துல எக்கானமிக் டெமோக்ரஸி வீண் ஆகுது. அவங்க வந்து மெம்பர்ஷிப் வந்து தே டேக் இட் ஃப்ரம் மில்க் ப்ரொடியூசர்ஸ் சொசைட்டிஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸோட லா வந்து இஸ் வெரி வெரி ஆன்டிக். உன்னால் 100,000 ரூபாய்க்கு தான் வந்து ஷேர் வச்சுக்க முடியும், 10 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் தான் வந்து உன்னால் இது பண்ண முடியும்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த காலத்தில் ஒர்க் அவுட் ஆச்சான்னு தெரியல, ஏன்னா மில்க் ப்ரொடக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய கேபிட்டல் இன்டென்சிவான விஷயம், அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம கோஆப்ரேட் கோஆப்ஆன் சைட்டை கல்விப்பின்னு பண்ணுறோம்னா வேற நெல்எல்பி இன்டர் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், எவ்ரி ஒன் ஹாஸ் ஈக்குவல் ஷேர், அதில் அப்படி அந்த பிரின்சிபல்ஸை வந்து மாற்றி இப்படி வச்சுக்கிறோம். ஸோ டைரெக்டாக வந்து ஒரு எனிவே கோஆப்ரேட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து பண்ண நல்லது, ஆனால் அதுக்கு வந்து லாபி பண்ணணும், சட்டத்தை மாற்றணும், அப்போ தான் நம்மளால் இயங்க முடியும். ஏன்னா வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ்னா இன்னொரு ஸ்டேட் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூனிட் பர்மிஷன், இன்னொரு கண்ட்ரி கூட கண்டிப்பாக பிஸ்னஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ கோப்பானில் வந்து ஒரு 7 பேர் தான் இருக்கிறோன்னா பாண்டிச்சேரியில் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆரம்பிக்கிறதுக்கு 20 பேர் தேவை, தமிழ்நாட்டில் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறது 50 பேர் தேவை. அந்த 50 பேர் வந்து ஒரே தொழில் இல்லை ஒரே சம்பவனால் பாதிப்பு இல்லை ஒரே லொக்காலிட்டியில் இருக்கிற மாதிரி காமிக்கணும். இப்போ வந்து அந்த மாதிரி நிறையா ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்குது, அதனால் வந்து எல்எல்பி இஸ் த பெட்டர் சாய்ஸ்ன்னு யோசிக்கிறோம். அதான் ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ லதாவோடதும் பிஎம்எஸோடதும் நான் முன்னாடி ஆன்சர் சேர்த்து ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ பொதுவாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணும்போது ஆல் ஐடி தட் யூ கிரியேட் டியூரிங் த பீரியட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து வில் பிலாங் எக்ஸ்க்ளூசிவ்லி டு த கம்பெனின்னு இருக்கும். இதுதான் வந்து சிலிகன் வேலின்னு ஒரு டிவி சீரியஸில் வந்து செம்ம கெட்டாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் படிங்க, உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். லதாவோட ஸ்பெசிஃபிக் கேஸில் வந்து ஐஎஃப்பியில் வந்து அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராஜெக்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை, பட் மேபி பர்மனன்ட் சாஃப்ட்வேர் என்ன எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் தெரில, அது ஒன்று. அண்ட் விஎம்எஸ் கேட்டது வந்து கரெக்ட், இதுக்காக தான் வந்து அவங்க ஓப்பன் சோர்ஸிங் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் ஃப்ரீ லேபர் தான் வந்து நம்ம பிஎஸ்டி எம்ஐடி லைசன்ஸ்லாம் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்பாச்சி எம்ஐடி பிஎஸ்டி லைசன்ஸ் எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறோம்னா ஓப்பன் சோர்ஸ் ஆஸ் ஃப்ரீ லேபர்ஸ். அண்ட் பிரசாந்த் சொன்ன மாதிரி ஹேக்கிங் கேப்பிட்டல்ஸ் இருந்தால் இது டீட்டெயில்டாக பேசுகிறேன். கோப்பான் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸ்லி யூ ஆட்டோ எத்திக்கல் இது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட், வி ஹவ் பீன் ட்ரைங் டு டு இட் ஃபார் 3 இயர்ஸ் அண்ட் அது முக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன சொன்னால். ஆனால் வந்து செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஸ்கில்ஸை ஷேர் பண்ணி இது ஒரு மீன்ஸாக வச்சு நம்ம வந்து இது பண்ணுறது வந்து நம்ம செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கான நம்மளுக்கான டெமோக்ரஸி அண்ட் சர்ப்ளஸ் வேல்யூவில் ஷேரிங் கொண்டு வர்றது வந்து இஸ் நாட் தட் இம்ப்ராக்டிக்கல். அதை வந்து பண்ணலாம், இனிமேல் தான் இல்லை இனிமேலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதர் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணுறாங்க, யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க, டிக்டாகில் பெரிய வேலை பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைசிங் பண்ண பார்க்குறாங்க, இதில் வந்து சின்ன சின்ன கமிஷன் வேலை செய்ய பார்க்குறாங்க. பட் அது ஆர்கனைஸ் ஆகாத டைமில் வந்து கான்டாக்ட் ஷேர் ஆகாது, ஸ்கில் ஷேரிங் பண்ண இருக்காது, ஆர்கனைஸ் ஆகி ஒன்று கூட வரும்போது அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. ஸ்கில் ஷேர் பண்ணுறதுக்கு, காண்டாக்ட் ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, கோஆப்ரேட்டிவோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடும். ஒரு மெம்பரோட ஒரு ஒர்க்கர் ஓனரோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறது, இது பண்ணுறதுலாம். இது வேறு பிரச்சனை ராகுல் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ஓகே பிரசனா, ஹலோ கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது. இல்ல நான் சாரி செஷன் எடுக்க முடியல, இன்னொரு செஷன் அதனால இப்போ நீங்க இதை பேசிட்டீங்களா, இந்த நிலன் ஷோ பத்தின அதெல்லாம் பேசிட்டீங்களா? கவனிக்கல,
வரல. இல்ல எதை பத்தி பேசணும்? மென்ஷன் பண்ணனும். என்ன என்ன மாதிரி ஜெனரலா நெலன்சோ மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ்க்கும் மான்ட்ராகன் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைட் பண்ணி சோ நேச்சர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டீங்களா? பேசணும். ட்ரேஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் ட்ரேஸ் ஸ்டாண்டர்ட் நெலன்சோ வெர்சஸ் யுஎல்சிஎஸ்எஸ் னு பேசணும். ஓகே. இல்ல நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனா பொதுவா நம்ம இந்த கேபிட்டலிசம் கிரைசிஸ் அப்படின்னு பேசும்போது கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி பேசுறோம்ல. பட்னா கோஆபரேட்டிவ்ஸ்ங்கிறது வந்து கேபிட்டலிசம் இப்போ மோன்ட்ராகன் மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் கேபிட்டலிசம் கிரைசிஸ் இருந்த ஒரு பீரியட்ல ஸ்பானிஷ் ரெவல்யூஷன்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட் அது இதுன்னு கலந்துதான் உருவாச்சு. யூஎல்சிசிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு சோஷியல் மூமெண்ட்ல இருந்து வெளிவந்ததுதான். காஸ்ட் அப்ரஷன், இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், அது கூட சேர்ந்து அந்த டைம்ல கோஆபரேட்டிவ்ஸ் ப்ரமோட் பண்ணி அந்த டைம்ல அந்த மூமெண்ட்ல இருந்து வெளியில வந்தது தான். இன்னைக்கு நம்ம எஃப்எஸ்எஃப்டிஎன்ல டிஸ்கஸ் பண்றதும் கோஆபரேட்டிவ்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டுக்குள்ள இருந்து அதனுடைய நெசசிட்டி கேபிட்டலிஸ்ட், அதாவது இந்த இப்போ நான் மென்ஷன் பண்ண யூஎல்சிசிஎஸ்ஸா இருக்கட்டும், இப்போ நம்மளோட இன்டென்ஷனாக இருக்கட்டும், ஹவு டு வி கோஆபரேட்டிவ்ஸ் எப்படி பார்க்குறோன்னா நாட் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மாடல், நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிறதுக்காக பண்ணல, பட் ரேதர் வந்து இது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபல்ஸ் இருக்குது, அந்த ப்ரின்சிபல்ஸை மையமாக வச்சு தான் லேபர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நிலன் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிலன்ஸோன ஒரு கோஆபரேட்டிவ் இருக்குது, அவங்களோட நான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண போயிட்டு நிலன்சோ கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நிலன்சோ வந்து இன்ஃபேக்ட் நிலன்சோ இஸ் அ வெரி ஹெல்த்தி கோஆபரேட்டிவ்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 15 to 20 பீப்புள் தான் இருக்காங்க, பெங்களூர்லேருந்து தான் வந்து ஆப்ரேட் ஆகுறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி தான், ஐ மீன் சாஃப்ட்வேர் கோஆபரேட்டிவ் தான், இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கோஆபரேட்டிவ் நிலன்சோன்னு சொல்லலாம். அவங்களுடைய டீட்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணாங்க, அதை வச்சு தான் நம்ம இந்த எல்எல்பி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி டீட்ஸ் எல்லாம் அதில் இருந்தால் எழுதணும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த கோஆபரேட்டிவ்க்கும் நம்ம பேச வேண்டிய கோஆபரேட்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த நிலன்சோ மாதிரி கோஆபரேட்டிவ் இப்போ நிலன்சோ யாருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஓலா ஊபருக்கு மாற்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பட் நிலன்சோ வந்து பேக்கெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் செய்து பேக்கெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இதே கேபிட்டல் சிஸ்டமில் இதே மாடலில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிஸ்க்கு தான் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியாவில் கோஜெக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தோனேஷியாவில் கோஜெக்னு ஒரு பெரிய அவங்க குளோபலாக இப்போ வளர்ந்துட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் நோ இந்தியாவில் கூட கோவாவில் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோஜெக்குலாம் வந்து பேக்கெண்டில் எழுதி கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க நிலன்சோ. ஸோ அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்கும்போது இது கேபிட்டலிசம் ஸ்ட்ரென்தன் பண்ணுதா இல்லை கோஆபரேட்டிவிசம் வந்து அதோட நேச்சரே வந்து கேபிட்டலிசம் அப்போஸ் பண்ணுறதா அப்படின்னா இல்லை, கோஆபரேட்டிவ்ஸுங்கிறது கேபிட்டலிசமும் பயன்படுத்திக்கும் நம்மளும் பயன்படுத்திக்கணும், ஆனால் நம்ம பயன்படுத்திக்கும் போது நம்ம வி ஷுட் பி அவேர் எந்தெந்த வகையிலலாம் நம்ம செயல்பட்டால் வி கேன் யூனோ எரோடிங் ஃபோர்ஸ் இருக்க முடியும், எந்தெந்த வகையிலலாம் செயல்படாமல் இருக்கணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். இல்லைனா ஓவர் த பீரியட் வந்து நம்ம கேபிட்டலிசம் ஒரு இன்டெகிரல் பார்ட்டாக மாறிடுவோம், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற இன்னொரு ஒரு ஆமாக மாறிடுவோம். இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம வந்து கோஆபரேட்டிவ்ஸை கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் அணுக வேண்டியது இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு நல்ல புக்கு அப்படின்னா தான் அதை நம்ம ரீட் படிச்சுட்ருக்கோம். ஒரு நல்ல புக்கு எதுனா கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் சோஷியலிசம்னு ஒரு புக் இருக்குது, இட்ஸ் அ வெரி குட் புக். ஆனால் அது எல்லாமே என்னென்னா கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ஒரு சோஷியலிஸ்ட் சொசைட்டிக்குள்ளேருந்து எப்படி கட்டமைக்கிறதுங்கிற கேஸ் ஸ்டடி, அது யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்தாலும் ஸ்பெயின்லேருந்து எடுத்தாலும் லாட்டின் அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட் இருக்குது இல்லை சோஷியலிஸ்ட் பாலிசிஸை வச்சுட்டுருக்கிற ஒரு கவர்மெண்ட் பவரில் இருக்குது, ஸ்டேட் பவர் கேப்சர் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த இந்தியாவில் அந்த நிலமையில இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு மோர் ஆஃப் என்ன சொல்கிறது கேபிட்டலிசம்குள்ளேருந்தே என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு, இல்லைனா அட்டம்ப்ட் ஆஃப்டர் அட்டம்ப்ட் வந்து நம்மளே வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டு இல்லை இதர் வி கிவ் அப் ஆர் வி பிகம் பார்ட் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஆகிடும். இப்போ அந்த இதில் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளை ரெவல்யூஷனரியாகவும் இல்லை நம்ம ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சிங் ஃபோர்ஸாக பார்க்குறோம், இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்லேருந்து வெளியில் வந்து இந்த மூமெண்டோடைய நேச்சரில் இயங்குறத நம்ம திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஆமா, பிரச்சனை சொன்னது வந்து கண்டிப்பா அது பிரசன்டேஷன்ல போட்டிருந்தோம், ஆனா டைம் லிமிட்டேஷன் அந்த டிஸ்கஷன்ல வந்து ஒழுங்கா சொல்ல முடியல. பிரச்சனை சொன்னது வந்து கிரிட்டிக்கல் அப்ரோச் வந்து கண்டிப்பா தேவை.
அது எப்படின்னா ஒரு அனாலஜி சொல்லணும்னா எப்படி இப்போ ஓப்பன் சோர்ஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ஒரு செல்லா மாறிடக்கூடாது. பத்து பேர் ஒன்னா சேர்ந்தாங்க, அந்த பத்து பேர் ஒன்னா சேர்ந்து வந்து கோஆபரேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள டெமோக்ரஸி அமைச்சிட்டாங்க. ஆனா வைடரா வந்து அந்த டெமோக்ரஸி மூலமா ஒரு அவுட் புட் வந்து கொண்டு வரல, அது வந்து ஒர்க்கிங் கிளாஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா இல்ல, அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்றது. அந்த அந்த மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ் வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதாலதான் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிலச்சோம் கிரிட்டிசைஸ் பண்றோம். ஃபர்தரா நூர்தன் கேட்ட கேள்வி கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான், நீங்க எந்த அளவுக்கு பிரின்சிபல படிச்சுட்டு அது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்கன்றதுதான் நூர்தனோட பேசிக் கேள்வியா இருந்திருக்கும். அது அந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு அந்த கோஆபரேட்டிவ் மெம்பர்ஸ்க்குள்ள இண்டிவிஜுவலா இருக்கிற டிஃபரன்சஸை மேக்கப் பண்றதுல இருந்து ஃபர்தரா ஆஸ் அ கோஆபரேட்டிவ் ஹோல்சமா சொசைட்டி கூட எப்படி கனெக்ட் ஆகுது, அது வந்து மறுபடியும் எக்ஸ்பிளேஷனுக்கே எடுத்து விட போதா, இல்ல இப்ப இருக்கிற சொசைட்டி சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் இல்ல சோசியலிஸ்ட் ஸ்டேட் இல்லைனாலும் கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட்டுக்குள்ள அதை எப்படி நம்ம வளைஞ்சு கொடுக்க போறோம், இல்ல அந்த வளைஞ்சு கொடுக்க அந்த எப்படி சொல்றது பிளெக்சிபிளா இருக்கிறோன்ற ஒரு பேர்ல மறுபடியும் கேபிட்டலிஸ்டிக் கையால மாறுறதை விட வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிய தேடி பிடிக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு இண்டிவிஜுவலா எல்லாரும் வந்து ஓரளவுக்கு பார்ட் டைமா ஒர்க் பண்ணுவோம், பார்ட் டைமா வேற எங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னா வேற எங்கேயோ ஒரு ஃபேக்டரியிலயோ இல்ல ஆபீஸ்லயோ இல்ல ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணிட்டு அங்க இருந்து கோஆபரேட்டிவ் மூலமா தான் அந்த கோஆபரேட்டிவ் ரெவென்யூ வந்து வரும். ஆனா கோஆபரேட்டிவோட ஹோல்சம் ப்ராஜெக்ட் வந்து என்னைக்குமே வந்து கேபிட்டல் ஃப்ரெண்ட்லி இருக்கக்கூடாதுன்றது நாங்க எடுத்த ஒரு காமன் டெசிஷன். அந்த டெசிஷன் வந்து நம்ம யாரும் மேற்கொள்ள. ஸோ கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ப்ராக்டிஸ்ல இருந்தா வரும், அந்த ப்ராக்டிஸ் வந்து கேபிட்டல் ஃப்ரெண்ட்லியா போயிடுச்சு அப்படின்னா கோஆபரேட்டிவ்ஸ் வில் பிகம் ஆன் தி ஸ்லிப்பரி ஸ்லோப். அதை வந்து எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க வேண்டியதுன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பேசும்போது கோஆபரேட்டிவ் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் இல்லை, யூனியன் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் இல்லை, கம்யூனிட்டிஸ் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் இல்லை, ஒரு மூவ்மெண்ட்டை தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் பேச முடியும். அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் கம்யூனிட்டிஸ்க்குள்ளே இருந்தால் நம்ம யூனியன்ஸ் இன்னைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனை இன்றைக்கி கோஆபரேட்டிவ்ஸை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம வந்து இன்னைக்கு வந்து போனோம். அதே மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ் பேசும்போது ஐடியலைசேஷனோ இல்லை ரொமான்டிசேஷனுக்குள்ளேயோ போயிடக்கூடாது. ஏன்னா எங்கிட்ட கோஆபரேட்டிவ்ஸ் பற்றி படிக்கும் போதோ அது ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும் போதோ இல்லை கரண்ட்டான கோஆபரேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போதோ ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் வந்து டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஒரு அழகான விஷயமா தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த அழகியல்ல போய் சிக்கிடக்கூடாது, கிரிட்டிக்கலா அப்ரோச் பண்ணணும். அந்த இடத்துல வந்து இப்போ பிரச்சனை சொன்னது வந்து எல்லாமே வேலிடான பாயிண்ட், அது ஞாபகத்தில் வச்சு. ஓகே நான் என்னோட பார்ட்டை முடிச்சு ஓகே. நம்ம கரெக்டா ஆக்சுவலா ஒரு 2.5 மணி நேரம் போயிருக்கு செஷனு, கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மூவி பார்க்குற மாதிரி. பட் பரவாயில்ல, நடுவில் நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு, இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அதான் நம்ம சில ரெண்டு விஷயங்கள் பேசின மாதிரி தான், நம்ம கோஆப்ரேட்டிவ் பேசும்போது அது அல்டிமேட் சொல்யூஷனாக இல்லாது அது தனிப்பட்டு எவால்வ் ஆகிற விஷயமா ஒரு ஹூமன் பெர்ஸ்பெக்டிவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுலேருந்து வந்து யூனியனைஸ் ஆகிறான விஷயங்கள் வரும், தென் அதோட ஒரு எவால்விங் ஃபேக்டராக தான் நம்ம கோஆப்ரேட்டிவ்ஸையும் பார்க்குறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ எம்ப்ளாயிஸ் யூனியன்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கு, அதுதான் இப்போதைக்கு கரண்ட் ப்ரியாரிட்டியாக பர்டிகுலர்லி ஐடி எம்ப்ளாயிஸ் செக்டரில் பார்க்கும்போது இருக்குன்றத புரிஞ்சிக்க முடியுது. பட் அதே சமயத்தில் நம்ம யூனியன்ஸ் மூலமாக அண்டர்ஸ்டாண்டிங் பில் பண்ணி எந்தெந்த ஸ்பாட்ஸில் இப்போ நம்ம கோஆபரேட்டிவ்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்ற போது தான் நம்ம செஷனில் பார்த்த மாதிரி இ சேவை மையம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ப்ரைமரியாக இன்ஷூர் பண்ணிக்க வேண்டியது ஒர்க் பிளேஸ் டெமோக்ரசி, எம்ப்ளாயிஸ் எப்படி யூனியன்ஸ் ஆகணும், எப்படி எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளி இந்த செஷன் ஆக்சுவலாக நம்ம ஒரு 3 செஷனாக டிவைட் பண்ணி கொண்டு போக வேண்டியது, ஆக்சுவலாக ஒரு 3-4 ஹவர்ஸ் கிட்டே நம்ம கண்டு பேசுறதுக்கு இருக்குது. பட் ஃபைன், 2 புக்ஸும் சஜஸ்ட் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு பிரசன்னா, கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் சோஷியலிசம். இன்னொன்று யூஎல்சி கேஸ் ஸ்டடி பில்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லி ஒரு புக்கு, ஸோ அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அது வேறு ஏதாவது சஜஷன்ஸ் போடுங்க. ஸோ அதே மாதிரி
மெயிலிங் லிஸ்ட்ஸ் ரெண்டு சொல்லிருங்க, FSFT ஒன்று ask@FSFT.org, அதுக்கப்புறமா கூப்பான் வந்து hello@coupon.sitec.in. ஸோ இதில் வந்து நம்ம இந்த செஷனில் மட்டும் டவுட்ஸ் இது சம்மந்தமாக இருந்தாலும் நம்ம இந்த மெயிலிங் லிஸ்டில் காண்டாக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அதுலேயும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். நான் யூடியூப் லைவ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் தி செஷன். நம்ம ஃபர்தராக இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் கோஆர்டினேட் பண்ணலாம். நன்றி, பாய். நன்றி, பாய். ஷூர் பாலாஜி, தேங்க்ஸ் FSFT எனக்கும் பெரிய தேங்க்ஸ். பார்க்கலாம், பாய். பாய் பாய். ஆ ஷேர் பண்ணிடுறோம் யோகேஷ். தேங்க்ஸ், பாய் பாய்.